Welcome dear friends to my video lecture on Unit 7, that is in Education, Pedagogy, Andragogy and Evaluation. அப்படின்னா தமிழில் தான் இந்த காணொலி இருக்கிறது. ஆகவே நீங்கள் பயந்து கொள்ள வேண்டாம். அப்போதைக்கு அப்போது ஆங்கிலத்தில் இருக்கக்கூடிய அந்த வார்த்தைகளையும் நான் உபயோகித்து உங்களுக்கு அந்த ஒரு புரிதலை ஏற்படுத்த நான் நினைக்கின்றேன். தேங்க்யூ ஃபார் யுவர் ப்ரெசன்ஸ் ஹியர். காட் பிளஸ் யூ அபண்டன்ட்லி. லெட் அஸ் ஸ்ட்ரைட் அவே என்டர் இன்டு த டாபிக். பெடகஜி என்றால் என்ன? ஆண்ட்ரோகஜி என்றால் என்ன? பெடகஜி என்று சொல்வது குழந்தைகளுக்கு கற்பிக்கும் முறை, அதைத்தான் பெடகஜி என்று சொல்வது. ஆண்ட்ரோகஜி என்று சொல்வது முதியவர்களுக்கு, அதாவது அடல்ட் லேர்னர்ஸ் என்று சொல்கிறாங்க, முதிர்ச்சி பெற்ற மாணவர்களுக்கு, ஒருவேளை கல்லூரி மாணவர்களுக்கு, அதற்கு மேற்பட்ட படிப்பு படிக்கின்ற மாணவர்களுக்கு பயன்படுத்தக்கூடிய உத்திகள் தான் ஆண்ட்ரோகஜி என்று சொல்லக்கூடிய அந்த வார்த்தை. அப்புறம் எவாலுவேஷன், இதெல்லாம் எவ்வாறு மதிப்பீடு செய்யப்படுகின்றன என்பதைத்தான் இந்த காணொலியிலே, இந்த யூனிட் அலகிலே நாம் பார்க்க இருக்கின்றோம். டாபிக் கற்பித்தல், சிறியவர்களுக்கு கற்பித்தல், குழந்தைகளுக்கு கற்பித்தல், பெரியவர்களுக்கு கற்பிக்கும் கோட்பாடு மற்றும் மதிப்பீடு. இதில் என்னென்ன தலைப்புகள் இருக்கிறது என்று சொன்னால், கற்பித்தல், கற்பித்தல் பகுப்பாய்வு, அதனுடைய கருத்து மற்றும் நிலைகள், முக்கியமான கல்வியல் ஆசிரியர் கல்வியினுடைய பொருள் தேவை மற்றும் அதன் தாக்கங்கள், கற்பித்தலை ஒழுங்கமைத்தல், நினைவக நிலை, மூலிகை மாதிரி என்று இல்லை, நினைவக நிலை என்பது மெமரி மாடல், புரிதல் நிலை மோரிசன் கற்பித்தல், பிரதிபலிப்பு நிலை பெரிய மற்றும் வேட்டை கற்பித்தலில் இன்னும் பிரதிபலிப்பு நிலை என்பது இவர் சொன்னவர் அந்த பிரிக்ஸ் மற்றும் ஹண்ட், அது மொழிபெயர்க்கின்ற பொழுது ஹண்ட்டுங்கிறது வேட்டை என்று ஆகிவிட்டது, அதில் மாற்றிவிடுவோம். பெரிய பிரிக்ஸ் பிரிக்ஸ் மற்றும் ஹண்ட், இது வந்து ஆட்கள் பெயர், இவர்கள் அந்த அறிஞர்கள் பெயர் தான் இது. இவருடைய மாதிரி கற்பித்தல் மாதிரி சொல்லலாம், அதைத்தான் இங்கே நாம் குறிப்பிட்டு சொல்கிறோம். யா, பிரிக்ஸ் அண்ட் ஹண்ட் கற்பித்தல் மாதிரி. அப்புறம் கல்வியில் ஆண்ட்ரோகோஜி, அதாவது முதியவர்களுக்கு கற்பித்தலுடைய கருத்து, பொருள், கோட்பாடுகள், சுய இயக்க கற்றலுடைய திறன், அதாவது செல்ஃப் டைரக்டட் லேர்னிங், அதனுடைய திறன்கள் என்ன, ஸ்கில்ஸ், வாட் ஆர் தி ஸ்கில்ஸ் ஆஃப் செல்ஃப் டைரக்டட் லேர்னிங். அப்புறம் ஆண்ட்ரோகஜி கோட்பாடு, அவர் இதை பெரிதப்படுத்தியவர் யார் என்று சொன்னால் மால்கம் நோல்ஸ் என்பவர். அப்புறம் கற்றல் சுயாட்சியின் டைனமிக் மாதிரி, அதாவது சுயமாக கற்றல், அதனுடைய அர்த்தம் என்ன, அதனுடைய முக்கியத்துவம் என்ன என்பது பற்றிய அந்த மாடல். ஸோ இவையெல்லாம் இந்த முதல் பகுதியிலே இருக்கின்றன. அடுத்து அதைத்தான் நாம் இப்பொழுது விவரித்து சொல்லுவோம். கற்பித்தல் என்பது கல்வியின் கோட்பாடு மற்றும் நடைமுறையை குறிக்கிறது. குறிப்பாக கற்பித்தல் மற்றும் கற்றல் எவ்வாறு நிகழ்கிறது என்பதை தெரிவிப்பது தான் இந்த கற்பித்தல் என்ற ஒரு சொல். குறிப்பாக கற்பித்தல் மற்றும் கற்றல் எவ்வாறு நிகழ்கிறது, அதைத்தான் வந்து கல்வியியல் அல்லது பெடகஜி என்று சொல்கிறோம். அடுத்து கற்பித்தல் முதன்மை அதிகாரம் மற்றும் கற்றலை எளிதாக்கும் ஆசிரியரின் பங்கில் இது கவனம் செலுத்துகிறது. எது இந்த கல்வியியல் அல்லது பெடகஜி என்று சொல்லக்கூடிய இந்த முறையானது கற்பித்தல் முதன்மை அதிகாரம் மற்றும் கற்றலை எளிதாக்கும் ஆசிரியருடைய பங்கில் இது கவனம் செலுத்துகிறது. இது கட்டமைக்கப்பட்ட கற்றல் சூழல்கள் மற்றும் நேரடிய அறிவுறுத்துதலை வலியுறுத்துகின்றது. இது பயனுள்ள அறிவு பரிமாற்றம் மற்றும் திறன் மேம்பாட்டை உறுதி செய்வதுதான் இந்த பெடகஜி என்று சொல்வது. முறை உதவ முறைகள், குழந்தைகளுக்கான முறைகள், பெரியவர்களுக்கான முறைகள், அதாவது குறிப்பிட்ட கற்றல் சூழல்கள் மற்றும் நேரடிய அறிவுறுத்துதலை இது வலியுறுத்துகிறது. பயனுள்ள அறிவு பரிமாற்றம், யூஸ்ஃபுல்லாக இருக்கணும், எஃபெக்டிவ் டிரான்சாக்ஷன் ஆஃப் நாலேஜ் என்று சொல்கிறோமே, அது பயனுள்ள அறிவு பரிமாற்றம் மற்றும் திறன் மேம்பாட்டை உறுதி செய்வது, ஸ்கில் டெவலப்மெண்ட். அடுத்து கல்வியியல் பகுப்பாய்வு, கருத்து மற்றும் நிலைகள் என்று பார்க்கின்ற பொழுது, கல்வியியல் பகுப்பாய்வு என்பது கற்பித்தல் முறைகள் மற்றும் கற்றல் அனுபவங்களுடைய முறையான ஆய்வு மற்றும் மதிப்பீடு ஆகியவற்றை உள்ளடக்கியது. அதுதான் வந்து கல்வியில் கல்வியியல் பகுப்பாய்வு என்று சொல்கிறோம். பெடகாஜிக்கல் அனாலிசிஸ் என்று சொல்வது அதுதான்.
அதாவது கற்பித்தல் முறைகள் மற்றும் கற்றல் அனுபவங்களுடைய முறையான ஆய்வு, பகுத்தாராய்தல் மற்றும் அதனை மதிப்பீடு செய்வது என்பதை உள்ளடக்கியது. வெவ்வேறு அறிவுறுத்தல் உத்திகள் கற்றல் விளைவுகளை எவ்வாறு பாதிக்கின்றன என்பதை இது பகுப்பாய்வு செய்கிறது. இது கற்பவர்களுடைய தேவைகள், உள்ளடக்க நோக்கங்கள் மற்றும் மதிப்பீட்டு முறைகளை அடையாளம் காண்பதை உள்ளடக்கியிருக்கிறது. கற்பித்தல் நடைமுறைகளை திட்டமிடுதல், செயற்படுத்தல் மற்றும் மதிப்பீடு செய்தல் ஆகியவை இவற்றில் அடங்கும். அடுத்து விமர்சன கல்வியியல் ரொம்ப வெரி இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. ரீசன்ட்லி தே ஆஸ்க்ட் திஸ் க்வெஸ்சன், இந்த 2018 ஜூன் மாதம் நடந்த அந்த தேர்வில் அதில் இது இருந்ததாக சொல்லுகிறார்கள், நான் கவனிக்கவில்லை, மற்றவர்களை சொல்லியிருக்கிறார். விமர்சன கல்வியியல் கிரிட்டிக்கல் அனாலிசிஸ் இன் எஜுகேஷன், விமர்சன கல்வியியல் கிரிட்டிக்கல் பெடகஜி, கிரிட்டிக்கல் பெடகஜினா விமர்சன கல்வி முறை, கல்வியியல் அல்லது கல்வி முறை. சமூக நெறிமுறைகளை கேள்விக்குட்படுத்துவதற்கும் சமத்துவமின்மைகளை சவால் செய்வதற்கும் சமூக நீதியை மேம்படுத்துவதற்கும் கற்பவர்களுக்கு அதிகாரம் தருவதை விமர்சன கல்வியியல் நோக்கமாக கொண்டிருக்கிறது. விமர்சன கல்வி முறையானது உரையாடல், பிரதிபலிப்பு மற்றும் அடக்குமுறை கல்வி நடைமுறைகளை மாற்றுவதற்கான நடவடிக்கையை இது வலியுறுத்துகிறது. அதாவது இந்த கிரிட்டிக்கல் பெடகஜி என்று சொல்வது ரொம்ப டீப் ரிஃப்ளெக்ஷன், ஆனால் டீப் திங்கிங். அப்புறம் இந்த அப்ரெசிவ் நேச்சர் என்ன, கல்வியில் அடக்குமுறை நடைமுறைகள் என்ன, அதாவது ஏழை பணக்காரன் எவ்வளவு பணக்காரர்கள் அதிகம் பெற்றுக்கொள்கிறார் நமது நாட்டிலே, ஏழைகள் வஞ்சிக்கப்படுகிறார் என்பது போன அந்த சமமின்மையெல்லாம் விமர்சன கண்ணோட்டத்தோடு பார்ப்பது தான் இந்த விமர்சன கல்வி முறை என்பது. இது கற்பவர்களை தங்கள் சொந்த கல்வி மற்றும் சமூகத்தை வடிவமைப்பதில் செயலில் பங்கேற்பவர்களாக மாற ஊக்குவிக்கிறது. இது பாரம்பரிய சக்தி கட்டமைப்புகளை சவால் செய்கிறது மற்றும் உள்ளடக்கம் மற்றும் சமத்துவத்தை ஊக்குவிக்கிறது. கல்வி தாக்கங்களாக என்ன சொல்லலாம் அந்த பெடகஜியை பற்றி, இந்த விமர்சன கல்வியியல் அல்லது கிரிட்டிக்கல் பெடகஜியை பற்றி என்ன சொல்லலாம், விமர்சன கல்வியியல் இந்த கிரிட்டிக்கல் பெடகஜி சமூக பிரச்சனைகள் மற்றும் பலதரப்பட்ட முன்னோக்குகளை குறிக்கும் பாடத்திட்டத்தை ஆதரிக்கிறது. விமர்சன கல்வியில் கற்பவர்களிடையே விமர்சன சிந்தனை, படைப்பாற்றல் மற்றும் குடிமை ஈடுபாட்டை ஊக்குவிக்கிறது. ஜனநாயக வகுப்பறை சூழல்களை வளர்ப்பதில் கல்வியாளர்களை விமர்சன கல்வி முறை ஆதரிக்கிறது. அடுத்து ஒழுங்கமைத்தல் கற்பித்தல், நினைவக நிலை ஹெர்பார்ஷியன் மாதிரி, ஹெர்பார்டியன் மாதிரி புரிதல் நிலை மோரிசன் கற்பித்தல் மாதிரி, பிரதிபலிப்பு நிலை பிரீக்கர் ஹண்ட் கற்பித்தல் மாதிரி, இவை பற்றி பார்ப்போம். ஹெர்பார்ஷியன் மாதிரி நினைவக நிலை, அதில் 6 ஸ்டெப் இருக்குது நமக்கு தெரியும், மெமரி, அண்டர்ஸ்டாண்டிங், அனாலிசிஸ், சிந்தசிஸ், தென் எவாலுவேஷன் என்று அந்த நினைவக நிலையில் 6 பகுதிகள் இருப்பதை நாம் ஏற்கனவே படித்திருக்கிறோம். ஹெர்பார்ஷியன் மாடலில் அது படிச்சிருக்கோம். ஸோ ஹெர்பார்ஷியன் மாதிரியானது அறிவை தக்க வைத்துக் கொள்வதற்கு வசதியாக முறையான விளக்க காட்சி மற்றும் மீண்டும் மீண்டும் செய்வதிலே கவனம் செலுத்துகிறது. ஹெர்பார்ஷியன் மாதிரியானது தெளிவான கட்டமைக்கப்பட்ட அளவுகளாக உள்ளடக்கத்தை ஒழுங்கு அமைப்பதை வலியுறுத்துகிறது. நான் ஏற்கனவே சொன்னது போல அந்த ஹெர்பார்ஷியன் ஸ்டெப்ஸ் என்று நாம் சொல்லுகின்ற பொழுது, அடியிலிருந்து மேலாக நாம் சொல்லுகின்ற பொழுது, மெமரி, அண்டர்ஸ்டாண்டிங், அனாலிசிஸ், சிந்தசிஸ் அண்ட் எவாலுவேஷன் என்று சொல்லக்கூடிய அந்த 5-6 பிரிவுகள், ப்ராப்ளம் சால்விங் அட் தி எண்ட் ஆர் எவாலுவேஷன் ப்ராப்ளம் சால்விங். ஸோ இது ஒரு குறிப்பிட்ட உள்ளடக்கத்தை கட்டமைக்கப்பட்ட அளவுகளாக உள்ளடக்கத்தை ஒழுங்கமைப்பதை வலியுறுத்து. உள்ளடக்கம் என்று சொல்லும்போது பாடத்தை, பாட பொருளை ஒழுங்கமைப்பதில் இது இருக்குது. இந்த 6 பகுதிகளாக பிரிவு, மெமரி, அண்டர்ஸ்டாண்டிங், அனாலிசிஸ், சிந்தசிஸ் அண்ட் எவாலுவேஷன். அடுத்து இதனுடைய கல்வி தாக்கங்களாக சொல்வது, ஹெர்பார்ஷியன் மாதிரியானது நினைவக தக்க வைப்பை மேம்படுத்த, மெமரி லெவல் அண்டர் மெமரி லெவல் டீச்சிங் என்று சொல்வார்கள் அல்லது லேர்னிங் என்று சொல்வார். ஹெர்பார்ஷியன் மாதிரியானது நினைவக தக்க வைப்பை மேம்படுத்த, உள்ளடக்கத்தை வரிசைப்படுத்தி மதிப்பாய்வு செய்வதில் ஆசிரியர்களுக்கு இது வழிகாட்டுகிறது. உள்ளடக்கத்தை வரிசைப்படுத்துறது பொருள் அடக்கத்தை ஒழுங்காக வடிவமைப்பது, அதாவது மெமரியிலிருந்து அந்த எவாலுவேஷன் வரைக்குமான அந்த பகுதிகளை எல்லாம் பொருளடக்கம் கொண்டிருக்காதான் வரிசைப்படுத்தி என்று சொல்ல, உள்ளடக்கத்தை வரிசைப்படுத்தல் என்றால் அதுதான் அர்த்தம். அடுத்து மாரிசன் கற்பித்தல் மாதிரி என்பது அண்டர்ஸ்டாண்டிங் லெவல் ஆஃப் டீச்சிங், அதாவது பொறிதட்டி படிக்க வைத்தல் மாணவர்கள், அதாவது நினைவுக்கு அடுத்த ஸ்டெப் கொஞ்சம் அதிகமான விஷயம். நினைவு என்பது வெறுமனே ஒரு ஆண்டுகளையோ அல்லது பெயர்களையோ அல்லது குறிப்பிட்ட அந்த வார்த்தைகளையோ ஞாபகத்தில் வைத்து சொல்வது,
ஒரு குறிப்பிட்ட கருத்தை ஞாபகத்தில் கொண்டு அதை தக்க வைத்து அதை மீண்டும் சொல்வது தான் மெமரி. ஆனால் கற்பித்தல், இது மாரிஷன் கற்பித்தல் மாதிரி என்பது நிலையை புரிந்து கொள்வது, அண்டர்ஸ்டாண்டிங் லெவல் ஆஃப் டீச்சிங் என்று சொல்வது. அதாவது இப்போ ஏ பிளஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு எஸ் ஸ்கொயர் பிளஸ் டூ ஏ பி பிளஸ் பி ஸ்கொயர்னு நம்ம சொல்கிறோம்னா அது வந்து ஃபார்முலா. இந்த ஃபார்முலாவை எப்படி பயன்படுத்துது வேறு வேறு சுச்சுவேஷன்ஸ்லன்னா அது அண்டர்ஸ்டாண்டிங் லெவல். எக்ஸ் பிளஸ் ஒய் ஹோல் ஸ்கொயர் அப்படின்னா என்ன, அதே இடத்துல டூ ஹெச் ப்ளஸ் த்ரீ ஒய் ஹோல் ஸ்கொயர்னா என்ன. அப்போ ஒரு மாணவன் வந்து அந்த மெமரி லெவலை அடைந்த பிற்பாடு அடுத்த லெவலுக்கு போயிட்ட பொழுது அந்த அண்டர்ஸ்டாண்டிங் லெவல் ஏற்படுகிறது. அதுவே மோரிஷன் கற்பித்தல் மாதிரியானது செயலில் ஈடுபாடு மற்றும் அர்த்தமுள்ள கற்றல் அனுபவங்கள் மூலம் ஆழமான புரிதலை ஊக்குவிக்கிறது. நம்ம மேத்ஸ் எல்லாமே இதன் அடிப்படையில் வருவதுதான். அந்த மெமரியோடு நின்று கொள்வதிலே ஃபார்முலாவோடு அந்த ஃபார்முலாவை எப்படி பயன்படுத்துது என்று சொல்லுகின்ற பொழுது அது அண்டர்ஸ்டாண்டிங் லெவல் ஆஃப் டீச்சிங் அண்ட் லேர்னிங். மோரிஷன் கற்பித்தல் மாதிரி மற்றும் இது விசாரணை அடிப்படையிலான, அதாவது பகுத்தறிவு அடிப்படையிலான அல்லது அலசி ஆராய்வதன் வழியாக கற்றல் மற்றும் சிக்கல் தீர்ப்பதை இது ஊக்குவிக்கிறது. கல்வி தாக்கங்களாக என்ன சொல்கிறோம், மாரிஷன் கற்பித்தல் மாதிரியான இந்த மாரிஷன் டீச்சிங் லெவல்ங்கிறது அண்டர்ஸ்டாண்டிங் லெவல் ஆஃப் டீச்சிங் என்பது கருத்துக்களின் புரிதல் மற்றும் பயன்பாட்டை வளர்க்கும் செயல்பாடுகளை வடிவமைப்பதில் கல்வியாளர்களை ஆதரிக்கிறது. அடுத்து பிரிக் மற்றும் ஹண்ட் கற்பித்தல் மாதிரி, இது பிரதிபலிப்பு நிலை என்று சொல்கிறோம். பிரதிபலிப்பு கற்பித்தல் மாதிரியானது கற்றல் விளைவுகளை மேம்படுத்துவதற்கு முக்கியமான பிரதிபலிப்பு, அதாவது டீப் திங்கிங், டீப் ரிஃப்ளெக்ஷன், அனாலிசிஸ், டீப் அனாலிசிஸ் அதுதான் பிரதிபலிப்பு, முக்கியமான பிரதிபலிப்பு மற்றும் மெட்டா அறிதலை வலியுறுத்துது. மெட்டா அறிதல் என்று சொன்னால் அண்டர்ஸ்டாண்டிங் லெவல், அது எப்படி என்று சொன்னால் தன்னுடைய சிந்தனையே அலசி ஆராய்வு, தான் என்ன செய்கிறோம், எப்படி செய்கிறோம், எப்படி இருக்கிறோம் என்பதாக மெட்டா அறிதல் என்ற ஒரு நிலை. அல்லது நாம் எப்படி கற்றுக்கொண்டிருக்கிறோம், எவ்வளவு புரிகிறது, எவ்வளவு புரியவில்லை, கருத்துக்களை உள்வாங்குகிறோமா, எந்த அளவிற்கு உள்வாங்குகிறோம் என்பதை அறிந்து கொள்வதால் அந்த மெட்டா அறிதல். இதெல்லாம் இந்த புரிதல் கற்பித்தல் மாதிரியில் இருக்கிறது. மாரிஷன் இந்த புரிதல் கற்பித்தல் மாதிரியில் ஒரு உள்ளடக்கமாக இருக்கிறது. ஆகவே பிரதிபலிப்பு கற்பித்தல் மாதிரி சுய மதிப்பீடு மற்றும் இலக்கு அமைப்பில் கவனம் செலுத்துது. அதனால் செல்ஃப் எக்ஸாமினேஷன், செல்ஃப் எவாலுவேஷன், அப்புறம் இலக்கு அமைப்பு, அப்ஜெக்டிவ் ஃபார்முலேஷன் ஆஃப் அப்ஜெக்டிவ்ஸ், இதில் கவனம் செலுத்துகிறது. ஏனென்றால் பிரதிபலிப்பு கற்பித்தல் என்று சொல்கின்ற பொழுது சரியான அந்த இலக்கு இருக்க வேண்டும், சுய மதிப்பீடு நிச்சயமாக இதில் இருக்க வேண்டும். இந்த பிரதிபலிப்பு கற்றலிலே அல்லது அண்டர்ஸ்டாண்டிங் லெவல் ஆஃப் டீச்சிங் என்று சொல்கிறோமே, இந்த புரிதல் நிலையிலே கற்றுக்கொள்வதற்கு இந்த சுய மதிப்பீடு என்பது மிக முக்கியம். அடுத்து கல்வி தாக்கங்களாக எதை சொல்லலாம், பிரதிபலிப்பு கற்பித்தல் மாதிரியானது பிரதிபலிப்பு நடைமுறைகளை எளிதாக்குவதற்கும் கற்பவர்களுடைய சுயாட்சி அதாவது சுதந்திரத்தை வளர்ப்பதற்கும் ஆசிரியர்களை ஊக்குவிக்கிறது. கற்பவர்களுடைய அமாட்டை அதாவது தாங்களாகவே படித்துக் கொள்ளக்கூடிய ஒரு நிலையை உருவாக்குவதற்கு ஆசிரியர்களை ஊக்குவிக்கிறது. மாணவர்களுக்கு எளிதாக சொல்லிக் கொடுப்பது அவர்களை செல்ஃப் எக்ஸாமினேஷன், சுய பரிசோதனை செய்து அவர்கள் எதையும் ஆட்டோனமி, செல்ஃப் ஆட்டோனமி, சுய கற்ப லேர்னர்ஸ் சுயாட்சி என்றால், கற்பவருடைய சுயாட்சி என்றால் லேர்னர் அட்டானமி, சுதந்திரமாக அவர்களை வளர்ப்பதற்கும் ஆசிரியர்களை ஊக்குவிக்கிறது தான் இந்த அண்டர்ஸ்டாண்டிங் லெவல் ஆஃப் டீச்சிங். இது அந்த பிரதிபலிப்பு கற்பித்தல் மாதிரி அப்படிங்கிறதா புரிதல் மாதிரிங்கிறது பிரதிபலிப்பு கற்பித்தல் மாதிரி என்பது ஒன்று தான் என்று நான் சொல்ல முடியும். அடுத்து கல்வியில் ஆண்ட்ராகோஜி அப்படின்னா என்ன, கல்வியில் ஆண்ட்ராகோஜி அப்படின்னு சொன்னால் இது பெரியவர்களுக்கு கற்பிக்கின்ற முறை, இதனுடைய பொருள் கோட்பாடுகள் சுயமாக கற்றலுடைய திறன்கள் ஆகியவற்றை இங்கே பாருங்கள். ஸோ ஆண்ட்ராகோஜி என்பது முதிர்ச்சி பெற்ற மாணவர்கள், பெரிய மாணவர்கள் கற்பிக்கும் கோட்பாடு மற்றும் நடைமுறையை குறிக்கிறது. இந்த ஆண்ட்ராகோஜியில் கற்பவருடைய சுயாட்சி ரொம்ப முக்கியமானது, செல்ஃப் அட்டானமிங்கிறது ரொம்ப முக்கியம். ஏன்னா ஒரு வயதுக்கு வந்த பிற்பாடு எதை வேண்டுமானும் கற்றுக்கொள்வார்கள், அவர்களுக்கு தேவையானதை தான் கற்றுக்கொள்வார், எந்த பாடத்தை தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதில் கவனம் செலுத்துவார்கள், எது அவர்களுக்கு உதவும், வாழ்க்கைக்கு உதவும் என்பதை, அதுதான் இந்த கற்பவருடைய சுயாட்சி என்று சொல்கிறோம். ஆண்ட்ராகோஜியில் கற்க தயார் நிலை, எளிதாக பொதுவாக ஒரு பிஏ பிஎஸ்சி அல்லது ஒரு பிஎட் மாணவனை விட ஒரு எம்எட் மாணவன் நிச்சயமாக வித்தியாசமானவன். காரணம் என்ன என்று சொன்னால் அந்த ஒரு முதிர்ச்சி இருக்கிறது, எம்எட் லெவலில் நுழைந்தாலே கற்க தயார் நிலை என்ற ஒரு நிலையில் தான் அவர்கள் நுழைகிறார், அது அந்த முதிர்ச்சி பெற்ற மாணவர்களுடைய நிலையை குறிக்கிறது. ஸோ ஆண்ட்ராகோஜியில் கற்பவருடைய சுயாட்சி, கற்க தயார் நிலை, கற்றலின் பொருத்தம் மற்றும் சிக்கலை தீர்ப்பதற்கான நோக்கு நிலை ஆகியவையெல்லாம் இதில் அடங்கும்.
கற்றலின் பொருத்தம், அதாவது கற்றுக்கொண்டிருப்பது வாழ்க்கைக்கு பொருந்துகிறதா என்பதையெல்லாம் அந்த பிரதிபலிப்பு நிலையிலே புரிந்து கொள்வது என்பதெல்லாம் இதில் இருக்கு. அடுத்து வாழ்க்கை அந்த சிக்கலை தீர்ப்பது, கல்வியிலோ வாழ்க்கையிலோ சிக்கலை தீர்ப்பதற்கான ஒரு நோக்கு நிலையெல்லாம் இந்த ஆன்றோர் கல்வியிலே அடங்கியிருக்கிறது. அடுத்து சுயமாக கற்றல் திறன், ரொம்ப முக்கியமான ஒரு கருத்து இந்த ஆன்றோர் கல்வியில், அதாவது முதியோர் கற்றலில் சுயமாக கற்றல் திறன், கற்பித்தவருடைய பிரதிபலிப்பு நிலை, இலக்கை நிர்ணயித்தல், சுய மதிப்பீடு மற்றும் ஆதாரங்களை சுதந்திரமாக தேடுதல், அதாவது யாருடைய வற்புறுத்தலும் இல்லாமல் தேடிக்கொள்ளுதல், அந்த திறன்களை எல்லாம் உள்ளடக்கியதுதான் இந்த ஆண்ட்ரோகாஜி என்று சொல்லக்கூடிய முதியவர் கற்பித்தார். ஆண்ட்ரோகாஜி கோட்பாடு என்ன, இதை வந்து மால்கம் நோல்ஸ் என்பவர் இந்த ஆண்ட்ரோகாஜி கோட்பாடு என்ற ஒன்றை உருவாக்கி அதை சொல்லுகிறார். அதைத்தான் ஏற்கனவே சொல்றதே வித்தியாசமாக சொல்லுகிறார். சுய இயக்க ஒரு சில வார்த்தைகள் ரொம்ப முக்கியம் இவர் சொல்றதிலே. ஆண்ட்ரோகாஜி கோட்பாடு வயது வந்தோருக்கான கல்வியில் சுய இயக்க கற்றல் அப்படின்னா செல்ஃப் டைரக்டட் லேர்னிங் ஆங்கிலத்தில் சொல்றோம், மற்றும் தனிப்பட்ட அனுபவம் பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ், அதாவது எக்ஸ்பீரியன்ஸ் பிகம்ஸ் நாட் சம்படி எல்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ஆர் டீச்சர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ், த எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் லேர்னிங் பிகம்ஸ் இஸ் ஓன் எக்ஸ்பீரியன்ஸ், தனிப்பட்ட அனுபவத்துடைய முக்கியத்துவத்தை வலியுறுத்துகிறார். ஸோ ஆண்ட்ரோகாஜி கோட்பாடு வயது வந்தோருக்கான கல்வியிலே சுய இயக்க கற்றல் மற்றும் தனிப்பட்ட அனுபவத்தின் முக்கியத்துவத்தை வலியுறுத்துகிறார். ஆண்ட்ரோகாஜி கோட்பாடு கூட்டு மற்றும் சிக்கல் தீர்க்கும் அணுகுமுறைகளை பயன்படுத்துகிறது. கூட்டுறோம் கொலாபரேட்டிவ் லேர்னிங், அதுதான் அடிக்கடி விவாதம் நடத்துவார்கள், செமினார் கருத்தரங்கள்லாம் நடத்துவது அந்த முதியோருக்கான அந்த கல்வியில் பொதுவாக கல்லூரிகள்லாம் நடத்துவது அதான் நோக்கம். அதாவது சிக்கல்களை கூட்டாக சேர்ந்து தீர்க்கக்கூடிய ஒரு அணுகுமுறை. அதே மாதிரி சில ப்ராப்ளம் சால்விங் எப்படி கேட்பது, ப்ராஜெக்ட் மெத்தட்லாம் கல்லூரிகளில் ரொம்ப பேசப்படுகிறது. அதனுடைய காரணம் என்னன்னு சொன்னால் சிக்கல் தீர்க்க அணுகுமுறைகளை அந்த முதிர்ச்சியில் இருக்கக்கூடிய அந்த மாணவர்கள் பெற்றுக்கொள்கிறார்கள் என்பதான் அர்த்தம் ஆண்ட்ரோகாஜி கோட்பாடு. கூட்டு மற்றும் சிக்கல் தீர்க்கும் அணுகுமுறைகளை இது பரிந்துரைக்கிறது. ஆண்ட்ரோகாஜி கோட்பாடு வயது வந்தோருக்கான கற்றலில் ஊக்கம் மற்றும் தயார் நிலையின் பங்கை அங்கீகரிக்கிறது. அதனால இவர்கள் வந்து ஊக்கம் பெற்ற ஒரு கல்வியை தான் அந்த முதிர்ச்சி பெற்றவர் அவர்கள் வற்புறுத்த முடியாது. தேவையில்லை தேவையில்லை என்று சொல்லிவிட்டு போவார், ஆனால் தேவை என்று வந்தால் நிச்சயமாக கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற எண்ணத்தோடு வருவது தான் இந்த முதிர்ச்சி பெற்ற மாணவர்கள். ஆகவே ஆண்ட்ரோகாஜி கோட்பாடு வயது வந்ததற்கான கற்றலில் ஊக்கம் மற்றும் தயார் நிலை, ப்ரீ டிஸ்போசிஷன் டு லேர்ன் என்று சொல்லுவோம், ரெடினஸ் டு லேர்ன், தயார் நிலையில் கற்றுக்கொள்ளுதல், அதை விரும்பி கற்றுக்கொள்ளுதல் அப்படிங்கிற ஒரு கருத்து இந்த ஆண்ட்ரோகாஜி கோட்பாட்டில் இருக்கு. அடுத்து கற்றவர் சுயாட்சியுடைய டைனாமிக் மாதிரின்ற ஒரு மாதிரி, கற்றவர் சுயாட்சியுடைய டைனாமிக் மாதிரியானது, இதனுடைய அர்த்தம் என்னன்னா த டைனாமிக் மாடல் ஆஃப் லேர்னர் அட்டானமி, அதான் இங்கிலீஷில் வந்து அப்படிதான் போட்டிருக்காங்க, த டைனாமிக் மாடல் ஆஃப் லேர்னர்ஸ் அட்டானமி, அது கற்றவர் சுயாட்சியுடைய டைனாமிக் மாதிரி. இது இதனுடைய முக்கிய அம்சங்கள் என்னன்னா சுய கட்டுப்பாடு, உந்துதல் மற்றும் பிரதிபலிப்பு ஆகியவற்றை உள்ளடக்கிய ஒரு மாறும் செயல்முறையாக, changing activity, it is not static, it is always changing and growing, அதுதான் வந்து ஒரு மாறும் செயல்முறையாக கற்பவர் சுயாட்சியை பார்ப்பது தான் இந்த கற்பவர் சுயாட்சியுடைய டைனாமிக் மாதிரி. டைனாமிக் என்று சொன்னாலே எவர் க்ரோத்ஃபுல் அப்படின்ற அர்த்தம், அதாவது வளர்ந்து கொண்டே இருப்பதை தான் அந்த டைனாமிக்ங்கிற வார்த்தையில் அதை பயன்படுத்துகிறோம். ஆகவே கற்றவர் சுயாட்சியுடைய டைனாமிக் மாதிரியானது சுய கட்டுப்பாடு, உந்துதல் மற்றும் பிரதிபலிப்பு ஆகியவற்றை உள்ளடக்கிய ஒரு மாறும் செயல்முறையாக கற்பவர் சுயாட்சியை பார்க்கிறது. கற்றல் சுயாட்சி அப்படின்னா என்னது, லேர்னிங் லேர்னர் அட்டானமி, கற்றல் சுயாட்சியுடைய டைனாமிக் மாடல் விமர்சன சிந்தனை திறன்கள் மற்றும் மெட்டா அறிதல் உத்திகளுடைய வளர்ச்சியை வலியுறுத்துகிறது, ரொம்ப முக்கியமான கருத்து. ஸோ கற்றல் சுயாட்சி டைனாமிக் மாடல் அப்படின்னா விமர்சன சிந்தனை திறன்களை இது வளர்க்குது, கிரிட்டிக்கல் படகஜி இது உள்ளடக்கியது. இந்த டைனாமிக் மாடல் ஆஃப் லேர்னர் அட்டானமிங்கிறது விமர்சன சிந்தனை திறன்கள், அதாவது கிரிட்டிக்கல் படகஜி பிரின்சிபல்ஸை வைத்திருக்கிறது, மற்றும் மெட்டா அறிதல் மெட்டா காக்னிஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த உத்திகளையும் பெற்றிருக்கிறது, மெட்டா அறிதல் உத்திகளுடைய வளர்ச்சியை வலியுறுத்துகிறது. அதாவது தன்னைத்தானே உற்று நோக்கி வளர்தல் என்ற கருத்தால் தான் மெட்டா அறிதல், அதாவது தான் என்ன செய்யணும், எப்படி படிக்கிறோம், எந்த நிலையில் இருக்கிறோம், என்ன செய்ய வேண்டும், வாழ்க்கையினுடைய நோக்கத்தை அடைய வேண்டுமானால் நான் எதை நோக்கி செல்ல வேண்டும் என்று அந்த சிந்தித்தல் இருக்கிறதில் அதுதான் மெட்டா அறிதல் என்று சொல்லணும். ஆகவே சிந்தனை இந்த கற்றல் சுயாட்சியுடைய டைனாமிக் மாடல் என்பது விமர்சன சிந்தனை திறன்கள் மற்றும் மெட்டா அறிதல் உத்திகளுடைய வளர்ச்சியை வலியுறுத்துகிறது. கற்பவர் சுயாட்சியின் டைனாமிக் மாடல்
கற்பவருடைய சுயாட்சியை வளர்ப்பதில் சூழல் மற்றும் சமூக தொடர்புகளிலே பங்கேற்கிறது அங்கீகரிக்கிறது. அதாவது இந்த கற்பவர் ஒரு சுயாட்சியை வளர்த்து கொள்ள வேண்டுமானால் சூழல் என்பதும் சமூக தொடர்புகள் என்பதும் முக்கியம் என்பதை இந்த மாடல் வலியுறுத்துகிறது, அங்கீகரிக்கிறது. ரெக்கக்னைஸ் கல்வி தாக்குதல் கற்கும் தன்னாட்சிகளுடைய மாறும் மாதிரியும் சேஞ்சு வெரி ஃபேக்டர் டைனாமிக்கிற வார்த்தையை தொடர்ந்து மாறிக்கொண்டே இருப்பது என்றுதான் அர்த்தம். அதுதான் அந்த டைனாமிக்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறோம். ஸோ கற்கும் தன்னாட்சிகளுடைய மாறும் மாதிரியானது இலக்குகளை நிர்ணயிக்க, முன்னேற்றத்தை கண்காணிக்க மற்றும் அவர்களுடைய கற்றலை மதிப்பிடுவதற்கான கற்பவர்களுடைய திறனை வளர்ப்பதில் கல்வியாளர்களுக்கு வழிகாட்டுகிறது. சுதந்திரம் மற்றும் பொறுப்பை ஊக்குவிக்கும் கற்றல் சூழல்களுடைய வடிவமைப்பை அதிகரிக்கிறது. ஏனென்றால் அந்த சுயாதீனமாக சிந்தித்தல் என்பது ஒரு நல்ல கற்றல் சூழல் அவசியமாகவே சுதந்திரம் மற்றும் பொறுப்பை ஊக்குவிக்கும் கற்றல் சூழலுடைய வடிவமைப்பை இந்த டைனாமிக் மாடல் ஆஃப் லேர்னர் அட்டானமி புரியுறதா, அதாவது கற்றவர் சுயாதீனமாக கற்பவர்களுடைய அந்த மாறும் மாதிரி டைனாமிக் மாதிரி வளர்ச்சி அடைகின்ற மாதிரி என்பது சுதந்திரம் மற்றும் பொறுப்பை ஊக்குவிக்கும் கற்றல் சூழலுடைய வடிவமைப்பை ஆதரிக்கிறது. கற்றல் சுயாட்சிகளுடைய மாறும் மாதிரியானது வாழ்நாள் முழுவதும் கற்றல் திறன் மற்றும் தகவமைப்பு நிபுணத்தினுடைய வளர்ச்சியை ஊக்குவிக்கிறது. ஆகவே கற்றல் சுயாட்சியுடைய மாறும் மாதிரியாக டைனாமிக் மாதிரி மாறும்னு அங்கே சொல்கிறாங்க. கற்றல் சுயாட்சியுடைய மாறும் மாதிரியானது வாழ்நாள் முழுவதும் கற்றல் திறன் மற்றும் தகவமைப்பு அட்ஜஸ்டபிலிட்டி தகவமைப்பு நிபுணத்தினுடைய வளர்ச்சியை இது ஊக்குவிக்கிறது. அடுத்து கல்வியியல் மற்றும் கல்வியியல் பகுப்பாய்வு, இதை பற்றிய சில கேள்விகளை நாம் கேட்கலாம். இந்த முதல் பகுதியை நாம் முடித்து விட்டோம். இதனுடைய ஒரு சில முக்கியமான கேள்விகளை என்ன நாம் கேட்கலாம். கற்பித்தலுடைய முதன்மை கவனம் என்ன? கற்பித்தல் முறைகள், கற்றல் முடிவுகள், மாணவர் உந்துதல், பாடத்திட்ட வடிவமைப்பு. ஆகவே கற்பித்தலுடைய முதன்மை நோக்கம் கற்பித்தல் முறைகள். இந்த நாளில் அதைத்தான் நம்ம சொல்ல முடியும், கற்பித்தல் முறைகள். இந்த கற்பித்தல் அப்படின்னாலே அது முறைகளோடு சேர்ந்த வெறுமனை பாடப்பொருளை மட்டும் சொல்வதில்லை, பாடப்பொருளை எவ்வாறு சொல்வது என்பதுதான் அந்த கற்பித்தல் முறை. ஆகவே கற்பித்தல் முதன்மையாக கற்பித்தல் முதன்மையான கற்பித்தல் என்று சொன்னால் கற்பித்தல் முறைகள் மற்றும் நடைமுறைகளை பற்றி இது இருப்பது தான் இந்த இது முக்கியமான நோக்கம். இந்த கற்பித்தலுடைய முதன்மை நோக்கம் முதன்மை கவனம் என்ன என்று சொன்னால் கற்பித்தல் முறைகள் மற்றும் நடைமுறைகளை பின்பற்றுவது. அடுத்து கல்வியியல் பகுப்பாய்வுடைய நிலைகள் என்ன? கல்வியியல் பகுப்பாய்வுடைய பெடகஜிக்கல் அனாலிசிஸுடைய ஸ்டேஜஸ் என்ன? பெடகஜி அனாலிசிஸ் கல்வியியல் பகுப்பாய்வுடைய நிலைகள் என்ன? தயாரிப்பு, வளங்கள், மதிப்பீடு, கவனிப்பு, விளக்கம், தலையீடு, மதிப்பீடு, பிரதிபலிப்பு, சரி செய்தல், நோயெழுதல், மருந்து செயல்படுதல், நோய் கண்டறிதல், மருந்து சீட்டு செயல்படுதல். சரியான பதில் இந்த டி, நோய் அறிதல், மருந்து கொடுத்தல், அதற்கு நோயை நீக்குவதற்கான உத்திகளை பயன்படுத்துதல், செயல்படுத்துதல். ஆகவே இந்த கல்வியியலில் பெடகாஜியினுடைய ஸ்டேஜஸ் என்ன அப்படின்னு சொன்னால் முதல்ல வந்து டயக்னோஸ்டிக் யூனோ ஐடென்டி டயக்னோசிஸ் டயக்னோசிஸ் ஆஃப் ப்ராப்ளம்ஸ் பிரச்சனைகளை நோய்க்கான பிரச்சனைகளை நோய்கள் என்ன என்பதை கண்டறிதல், அப்புறம் அதற்கு அதை தீர்ப்பதற்கான மருந்தை கொடுத்தல் அல்லது சரியான உத்திகளை கல்வியை பொறுத்தளவில் உத்திகள் அதாவது எங்கே குறைபாடு இருக்கிறது என்பதை பார்த்தல், அதை நீக்குவதற்கான வழிவகைகளை ஆராய்தல், மருந்து சீட்டு என்பது அப்படியே மொழிபெயர்த்திருக்காது அல்ல, வழிவகைகளை ஆராய்தல் மற்றும் செயல்படுத்துதல். ஸோ கற்பித்தல் பகுப்பாய்வில் சிக்கல்களை கண்டறிதல், தீர்வுகளை பரிந்துரைத்தல் மற்றும் கற்பித்தல் செயல்திறனை மேம்படுத்துவதற்கான உத்திகளை செயல்படுத்துதல் ஆய்வில் அடங்கும். என்ன கேள்வி? கல்வியியல் பகுப்பாய்வுடைய நிலைகள் என்ன? கற்பித்தல் பகுப்பாய்வில் சிக்கல்களை கண்டறிதல், தீர்வுகளை பரிந்துரைத்தல் மற்றும் கற்பித்தல் செயல்திறனை மேம்படுத்துவதற்கான உத்திகளை செயல்படுத்துதல் என்பதுதான் அதனுடைய நிலை. அடுத்து விமர்சன கல்வியியல் எதனை வலியுறுத்துதல்? பெடகாஜிக்கல் இனம் அப்படி இல்லை கிரிட்டிக்கல் பெடகஜி. கிரிட்டிக்கல் பெடகஜி என்பது எதை வலியுறுத்துகிறது? ஆசிரியர் சார்ந்த அணுகுமுறைகள், மாணவர்களை மையமாக கொண்ட அணுகுமுறைகள், ஒழுக்கம் சார்ந்த அறிவு, அறிவாற்றல் வளர்ச்சி. அதில் விமர்சன கல்வியில் எதை வலியுறுத்துகிறது? கிரிட்டிக்கல் பெடகஜி எதை வலியுறுத்துகிறது? மாணவர்களை மையமாக கொண்ட அணுகுமுறை தான் கிரிட்டிக்கல் பெடகஜி. அவர்களுக்கு அவர்கள் கஸ்டமர்ஸ், அவர்களுக்கு நீதியான ஒரு கல்வியை வழங்க வேண்டும், அவர்களுக்கு சமத்துவம் மிக்க ஒரு கல்வி இருக்க வேண்டும். மாணவர் சிந்தனையை உள்ளடக்கியது, மாணவர்களை மையமாக கொண்ட அணுகுமுறைகளை பேசுவது தான் கிரிட்டிக்கல் பெடகஜி என்று சொல்லக்கூடிய விமர்சன கல்வியியல். நன்றாக புரிந்து கொள்வோம். இதெல்லாம் அடிப்படை கருத்தை வைத்து தான் கேள்விகள் கேட்பார். இதை ஒரு முறை நன்றாக புரிந்து கொண்டால் எத்தனை கேள்விகள் இருக்க வேண்டுமானால் நீங்கள் விடையளிக்க முடியும்.
அதாவது உரையாடல் மற்றும் விமர்சன சிந்தனை மூலம் மாணவர்களை மேம்படுத்துவதற்கு விமர்சன கல்வியை பரிந்துரைக்கிறது. உரையாடல் மற்றும் விமர்சன சிந்தனை, கிரிட்டிக்கல் திங்கிங், அதன் வழியாக உரையாடல் டயலாக், டயலாக் மற்றும் கிரிட்டிக்கல் திங்கிங், இதன் மூலம் மாணவர்களை மேம்படுத்துவதற்கு விமர்சன கல்வியை பரிந்துரை. இட் ரெக்கமெண்ட்ஸ், இட் ரெக்கமெண்ட்ஸ் டயலாக் அண்ட் கிரிட்டிக்கல் திங்கிங் இன் ஆர்டர் டு டெவலப் த ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் த டெவலப்மெண்ட் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ். வி நீட் டு ஹேவ் டயலாக் அண்ட் கிரிட்டிக்கல் திங்கிங், உரையாடல் மற்றும் விமர்சன சிந்தனை வேண்டும் என்று வலியுறுத்து. ஆசிரியர் கல்வியில் கிரிட்டிக்கல் படகஜியினுடைய கல்வியை ஏன் முக்கியமானது? இந்த கிரிட்டிக்கல் படகஜி என்று சொல்லிட்ட பொழுது நாம் எதை எதை சொன்னோம்? விமர்சன கல்வியில், இந்த விமர்சன கல்வியில் ஏன் தேவை ஆசிரியர் கல்வியில், கிரிட்டிக்கல் படகஜி என்பது ஏன் தேவை? பாரம்பரிய கற்பித்தல் முறைகளை ஊக்குவித்தல், அடக்குமுறை கல்வி நடைமுறைகளை சவால் செய்ய, பள்ளிகள் முழுவதும் பாடத்திட்டத்தை தரப்படுத்துதல், நிர்வாக திறனை மேம்படுத்துதல். அதாவது அடக்குமுறை கல்வி நடைமுறைகளை சவால் செய்வது தான் கிரிட்டிக்கல் படகஜியுடைய நோக்கம். அதாவது எவை என்று கண்டறிந்து அதை நீக்குவதற்கான முறைகளில் ஈடுபடுது. அடக்குமுறை கல்வி நடைமுறைகளை கண்டறிந்து அதை நீக்குவதற்கான முயற்சிகளை செய்வதுதான் இந்த கிரிட்டிக்கல் படகஜியினுடைய ஒரு முக்கிய நோக்கம். அதில் கிரிட்டிக்கல் படகஜி என்பது ஏற்றத்தாழ்வுகளை நிவர்த்தி செய்வதையும் கல்வியில் சமூக நீதியை மேம்படுத்துவதையும் நோக்கமாக கொண்டுள்ளது. அடுத்து ஒழுங்கமைத்தல் கற்பித்தல் நினைவு நிலைப்புதல் நிலை பற்றி என்ன கேள்விகளா? ஹெர்பார்ஷியன் ஸ்டெப்ஸ், ஹெர்பார்ஷியன் மாடல் ஸ்டெப்ஸ், ஹெர்பார்ஷியன் டீச்சிங் மாடல் ஸ்டெப், ஹெர்பார்ஷியன் மாதிரியின்படி எந்த கற்பித்தல் மாதிரி நினைவக அளவில் கவனம் செலுத்துகிறது? மெமரி, மெமரியில் வெளிப்பாடு, விசாரணை, கலந்துரையாடல், சிக்கலை தீர்ப்பு. வெளிப்பாடு, வெளிப்பாடு என்று சொன்னால் ஒன்று டெல்லியினுடைய தலைநகர் எது, சாரி இந்தியாவின் தலைநகர் எது என்று சொன்னால், டெல்லி என்று சொன்னால் அவன் வெளிப்படுத்துகிறான். தன்னிடத்தில் இருக்கக்கூடிய அந்த நினைவை, தான் படித்த அந்த அந்த கருத்தினுடைய நினைவை வெளிப்படுத்தாத வெளிப்பாடு என்று சொல்லுவோம். அதுவே ஹெர்பார்ஷியன் மாதிரியின்படி எந்த கற்பித்தல் மாதிரி நினைவக அளவில் கவனம் சொல்றது? எக்ஸ்போசிஷன் என்ற ஆங்கிலத்தில் சொல்வார், எக்ஸ்போசிஷன் அல்லது வெளிப்பாடு. ஸோ ஹெர்பார்ஷியன் மாதிரியானது முறையான அறிவுறுத்தல்களை வலியுறுத்துகிறது மற்றும் விளக்கத்தின் மூலம் நினைவக மட்டத்தில் அறிவை தக்க வைக்கிறது. அதுதான் முக்கியமான ஹெர்பார்ஷியன் மாதிரியானது முறையான அறிவுறுத்தல்களை வலியுறுத்துகிறது. அது ஸ்டெப் பை ஸ்டெப் ஒரு வரலாற்றில் டெல்லியை பற்றி சொல்லுறோம்னா, இந்தியாவை பற்றி பேசுகிறோம்னா, இந்தியாவுடைய தலைநகர் என்று சொல்வது ஒரு முறையான அறிவுறுத்தல். அது போன்ற கருத்துக்களை எல்லாம் முறையாக சொல்லி நினைவிலே வைக்க சொல்லுது. ஸோ ஹெர்பார்ஷியன் மாதிரியானது முறையான அறிவுறுத்தல்களை வலியுறுத்தல் மற்றும் விளக்கத்தின் மூலம் நினைவக மட்டத்தில் அறிவை தக்க வைக்கிறது. அடுத்து மோரிசன் கற்பித்தல் மாதிரி அதனுடைய முதன்மையான கவனம் எது? மோரிசன் கற்பித்தல் மாதிரி இது வந்து அண்டர்ஸ்டாண்டிங் லெவல் ஆஃப் டீச்சிங், புரிதல் நிலையில் இருக்கக்கூடிய கற்பித்தல். மோரிசன் கற்பித்தல் மாதிரி முதன்மையாக எதில் குறிவைக்கிறது? அறிவை பெறுதல், விமர்சன சிந்தனை திறன், மெட்டாகாக்னிட்டிவ் உத்திகள், ஆக்கப்பூர்வமான சிக்கலை தீர்வது, விமர்சன சிந்தனை திறன். இந்த மோரிசன் டீச்சிங் மாடல் என்பது மாணவர்களுடைய புரிதல் மற்றும் விமர்சன சிந்தனையை வளர்ப்பதை நோக்கமாக கொண்டிருக்கிறது. அடுத்து பிக்கி, பிரிக்கி பிரிக்கி அல்லது பிரிக்கி என்ன சரியாக கவனிக்க வேண்டும், பிக்கி அண்ட் ஹன்ஸ் டீச்சிங் மாடல் எதில் கவனம் செலுத்துகிறது? அனுபவ கற்றல், பிரதிபலிப்பு பயிற்சி, கருத்தியல் புரிதல், கூட்டு கற்றல். ஸோ இந்த பிரிக் மற்றும் ஹண்ட் என்ற இருவருடைய அந்த கற்பித்தல் மாதிரி எதில் கவனம் செலுத்துகிறது? அனுபவ கற்றல், பிரதிபலிப்பு பயிற்சி, கருத்தியல் புரிதல், கூட்டு கற்றல். பிரதிபலிப்பு பயிற்சி என்றால் அது வந்து ரிஃப்ளெக்டிவ் லெவல் என்று சொன்னாலே அது பிரதிபலிப்பு தானே, ஆழமாக சிந்தித்து எதனையும் புரிந்து கொள்ளுதல் என்ற, அதாவது அறிவினுடைய உச்சகட்டம் என்று சொல்லலாம். அதுதான் பிரதிபலிப்பு பயிற்சி. பிக் அண்ட் ஹண்டினுடைய மாதிரியானது கற்றல் நிலைகளை மேம்படுத்துவதற்காக பிரதிபலிக்கும் கற்பித்தல் நடைமுறைகளை வலியுறுத்துகிறது. அடுத்து ஆண்ட்ரோலஜி மற்றும் சுய இயக்க கற்றலில் அந்த மால்கம் நோல்ஸ் தான் இதை இந்த கருத்தை அவர் உருவாக்குகின்றார். அதில் இந்த மால்கம் நோல்ஸுடைய கூற்றுப்படி ஆண்ட்ரோலஜியுடைய முதன்மை கொள்கை என்ன என்று சொன்னால், ஆசிரியர்களை கற்றலாம், சுயமாக கற்றலாம், அறிவாற்றல் வளர்ச்சியாக நடத்தைவார். சுயமாக கற்றல் ஏற்கனவே பார்த்தோம், செல்ஃப் டைரக்டட் லேர்னிங், சுயமாக இயக்கப்படுகின்ற கற்றல், சுயமாக கற்றல். கற்றல் நடைமுறைகளில் கற்பவருடைய சுயாட்சி மற்றும் சுய இயக்கத்தை, செல்ஃப் டைரக்ஷன், சுய இயக்கத்தை ஆண்ட்ரோலஜி வலியுறுத்துகிறது. அக்கார்டிங் டு திஸ் மால்கம் நோல்ஸ், மால்கம் நோல்ஸ் ஆண்ட்ரோலஜி அவருடைய அந்த கொள்கையில் என்ன சொல்கிறது என்றால், சுயமாக கற்றலை பற்றி அவர் பேசுகிறார். கற்றல் நடைமுறைகளில் கற்பவருடைய சுயாட்சி மற்றும் சுய இயக்கத்தை ஆண்ட்ரோலஜி வலியுறுத்துகிறது என்பது அவருடைய கருத்து.
அடுத்தது சுய இயக்க கற்றலுடைய திறன்கள் எவை எது என்று நான் சொல்ல கீழ்கட்டவற்றிலே எது என்று நான் சொல்ல வேண்டும். சுய இயக்க கற்றலுடைய திறன்கள் எது? மனப்பாடம் செய்தல் மற்றும் திரும்ப பெறுதல், ஒத்துழைப்பு மற்றும் குழுப்பணி, செயலற்ற நிலையில் கேட்பது, இலக்கு அமைத்தல் மற்றும் சுயமதிப்பு. நிச்சயமாக இலக்கு அமைத்தல் மற்றும் சுயமதிப்பு என்பது தான் சுய இயக்க கற்றலுடைய திறன். சுய இயக்க கற்றல் என்பது இலக்குகளை நிர்ணயித்தல், சுய மதிப்பீடு மற்றும் ஒருவருடைய கற்றலுக்கான பொறுப்பை ஏற்றுக்கொள்வது இதிலேயான. அடுத்து இந்த மால்கம் நோல்சனுடைய கூற்றப்படி பெரியவர்கள் எப்போது சிறப்பாக கற்றுக்கொள்கிறார்கள் அப்படின்னா, அவர்கள் செயலற்ற தகவலை பெறுகிறவர்களா, கற்றல் ஆசிரியை மையமாக கொண்டதா, கற்றல் அவருடைய வாழ்க்கைக்கு பொருத்தமானதா, அவர்கள் ஒரு கடினமான பாடத்திட்டத்தை பின்பற்றுகிறார்கள். நிச்சயமாக வாழ்க்கைக்கு ஏற்றதைத்தான் இந்த முதியவர்கள் முதிர்ச்சி பெற்றவர்கள் ஏற்றுக்கொள்வார். தங்கள் வாழ்க்கைக்கு பயன்படாத ஒன்றே அவர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் நிச்சயமாக. அதில் நோல்சனுடைய கூற்றுப்படி பெரியவர்கள் எப்போது சிறப்பாக கற்றுக்கொள்கிறார்கள் என்று சொன்னால், கற்றல் அவருடைய வாழ்க்கைக்கு பொருத்தமானதாக இருக்கிறதா என்று அவர்கள் பார்த்தார். நோல்ஸ் கோட்பாடு கற்றலுடைய முக்கியத்துவத்தை வலியுறுத்துகிறது, அர்த்தமுள்ள மற்றும் பெரியவர்களுடைய வாழ்க்கைக்கு பொருந்தக்கூடியதாக இருக்கிறது. அடுத்து கற்றவர் சுயாட்சியுடைய டைனாமிக் மாடலுடைய சிறப்பு அம்சங்கள் என்ன? கற்றவர் சுயாட்சி ஏற்கனவே சொன்னோம், த டைனாமிக் மாடல் ஆஃப் லேர்னர் அட்டானமி, அதான் கற்றவர் சுயாட்சியுடைய டைனாமிக் மாடல். செயலற்ற கற்றல் உத்திகள், சுதந்திரமான கற்றல் நடத்தைகள், ஆசிரியர் இயக்குகின்ற இலக்கு டைரக்டர் அப்ஜெக்டிவ்ஸ், ஆசிரியர் இயக்கிய இலக்கு, தரப்படுத்தப்பட்ட மதிப்பீடுகள், சுதந்திரமாக கற்றல் நடத்துகிறார். அதுதான் இவர் சொல்றது வந்து சுயாட்சி என்று சொன்னாலே சுதந்திரம் தானே. அதில் கற்றல் சுயாட்சியுடைய டைனாமிக் மாடல் என்பது சுதந்திரமான கற்றல் நடத்தைகளை சொல்லுகிறது. இந்த மாதிரியானது கற்பவருடைய முன்முயற்சி மற்றும் அவர்களுடைய கற்றல் செயல்முறைகளை கட்டுப்படுத்தும் திறனை வளர்ப்பதிலே கவனம் செலுத்துகிறது. அப்கோர்ஸ் யூ அண்டர்ஸ்டுட் ஐ சப்போஸ். இந்த மாதிரி எந்த மாதிரி இது கற்றவர் சுயாட்சியுடைய டைனாமிக் மாடல் என்பது கற்பவருடைய முன்முயற்சி இனிஷியேட்டிவ், கற்பவர்களுடைய முன்முயற்சி மற்றும் அவருடைய கற்றல் செயல்முறைகளை கட்டுப்படுத்தும் திறனை வளர்ப்பதில் கவனம் செலுத்துகிறது. அடுத்து கற்றவர் சுயாட்சியுடைய டைனாமிக் மாதிரியுடைய தாக்கங்கள், மனப்பாடம் செய்வதில் அதிகரித்த நம்பிக்கை, மேம்படுத்தப்பட்ட விமர்சன சிந்தனை திறன், கூட்டு நடவடிக்கைகளில் குறைப்பு, கற்றல் விளைவுகளை தரப்படுத்துதல். மேலே இருந்த மாதிரியாக நம்ம அர்த்தத்தை புரிந்து கொள்ள வேண்டும். சில வேலைகளிலே நான் டிரான்ஸ்லேஷன் செய்கின்ற பொழுது அது ரொம்ப நேரம் எடுக்கும் என்பதை நான் அப்படியே வைத்திருக்கிறேன், ஆனால் பொதுவான கருத்தை நம்மால் புரிந்து கொள்ள முடியும். ஸோ கற்பவர் சுயாட்சியுடைய டைனாமிக் மாதிரியுடைய தாக்கங்கள், மனப்பாடம் செய்வது அதிகரித்த நம்பிக்கையா, மேம்படுத்தப்பட்ட விமர்சன சிந்தனை திறனா, கூட்டு நடவடிக்கைகளின் குறைப்பா, கற்றல் உடையுடைய தரப்படுத்த மேம்படுத்தப்பட்ட விமர்சன சிந்தனை திறன், அதான் அது திரும்ப திரும்ப அந்த கேள்விக்கு எந்த கேள்வி வந்தாலும் இந்த அடிப்படை கருத்து இருக்கும். அதனால தான் அந்த அடிப்படை கருத்தை ஒரேடியாக நம்ம புரிந்து கொள்வது ரொம்ப நல்லது, நமக்கு தன்னம்பிக்கையை வளர்க்கும். கற்பவர் சுயாட்சி மாணவர்களுடைய விமர்சன சிந்தனை மற்றும் சிக்கலை தீர்க்கும் திறன் ஆகியவற்றை ஊக்குவிக்கிறது. கற்பித்தலில் பிரதிபலிப்பு பயிற்சி ஏன் முக்கியமானது? இந்த ரிஃப்ளெக்டிவ் பிராக்டிஸ் ஒய்வினீர். கற்பித்தலில் பிரதிபலிப்பு பயிற்சி ஏன் முக்கியமானது? பாரம்பரிய முறைகளை வலுப்படுத்துதல், ஆசிரியர் சுய விழிப்புணர்வு மற்றும் வளர்ச்சியை மேம்படுத்துதல், பாடத்திட்ட தரங்களை செயல்படுத்துதல், மாணவர் சுயாட்சியை குறைத்தல். ஆசிரியர் சுய விழிப்புணர்வு மற்றும் வளர்ச்சியை மேம்படுத்துதல் என்பதுதான் இந்த கற்பித்தலுடைய பிரதிபலிப்பாக. ஆசிரியர் தான் என்ன செய்கிறோம் என்ற அந்த ஒரு சுய விழிப்புணர்வு, தான் எவ்வாறு பாடம் எடுக்கின்றோம், பாடத்தில் என்னென்ன தகராறு தனக்கு ஏற்படுகிறது என்பதெல்லாம் அறிந்து அதை அவர் தன்னுடைய வளர்ச்சி, அந்த தன்னுடைய அந்த புலமையினுடைய வளர்ச்சியை மேம்படுத்துவதெல்லாம் இந்த கருத்திலே கற்பித்தலுடைய பிரதிபலிப்பு பயிற்சி என்பதிலே அடங்கும். ஆசிரியர் சுய விழிப்புணர்வு மற்றும் வளர்ச்சியை மேம்படுத்துதல். பிரதிபலிப்பு பயிற்சி ஆசிரியர் தங்கள் கற்பித்தல் முறைகளை விமர்சன ரீதியாக மதிப்பீடு செய்து தேவையான மாற்றங்களை செய்வதன் மூலம் அவர்களுடைய செயல்திறனை மேம்படுத்த உதவு. கடைசியில் அதான் நோக்கம். ஆசிரியர் தன்னுடைய செயல்திறனை இந்த ரிஃப்ளெக்டிவ் நேச்சர் வழியாக மாற்றிக்கொள்கிறார். ஆண்ட்ரோகாஜி கல்வியியலிலிருந்து எவ்வாறு மேம்படுகிறது? ஆண்ட்ரோகாஜி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த முறை வந்து பெடகஜியிலிருந்து எவ்வாறு மேம்படுகிறது? ஆண்ட்ரோகாஜி வயது வந்தன் மீது கவனம் செலுத்துகிறது, அதே நேரத்தில் கல்வியில் குழந்தைகளை மையமாக கொண்டுள்ளது.
ஆன்றோர் கல்வி ஆசிரியை மையமாக கொண்ட கற்றலை வலியுறுத்தி, அதே நேரத்தில் கல்வியை மாணவர்களை மையமாக கொண்ட கற்றலை வலியுறுத்தி, இது உண்மையா? ஆன்றோர் கல்வி சுய இயக்க கற்றலை ஊக்குவிக்கிறது, அதே சமயம் கற்பித்தல் இல்லை. ஆன்றோர் கல்வி அனுபவ கற்றல் முறையை பயன்படுத்து, அதே சமயம் கல்வியில் பாரம்பரிய விரிவுரை வடிவங்களை பயன்படுத்து. இதில் ஏ பகுதி சரி என்று நான் சொல்லியிருக்கிறோம். ஏனென்றால் ஆன்றோர் கல்வி வயது வந்தர் மீது கவனம் செலுத்து, அதே நேரத்தில் கல்வியில் குழந்தைகளை மையமாக கொண்டது. இதில் ரெண்டு எதில் வித்தியாசம் அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது இதுதான் அடிப்படை வித்தியாசமாக இருக்குது. மற்றவையெல்லாம் ரொம்ப வேற வேற கருத்துக்களாக இருக்கிறது, நம்மை குழப்புவதற்காக போட்டிருக்கின்றார்கள். ஆனால் ஆன்றோர் கல்வி என்றாலே அது வயது வந்தவர் மீது கவனம் செலுத்தக்கூடிய ஒரு படிப்பு பெடகாஜிக்கல் மெத்தட்னா. அதே நேரத்தில் கல்வியியல் என்பது குழந்தைகளை மையமாக சைல்டு சென்டர்ட் எஜுகேஷன் தான். எஜுகேஷன் கல்வி சைல்டு சென்டர்ட் எஜுகேஷன் சைல்டு சென்டர்ட் லேர்னிங் என்பது தான் கல்வியியல். ஆகவே இது முக்கியமான ஒரு கருத்து. ஆன்றோர் கல்வி வயது வந்தவரை கற்பிக்கும் போது கல்வியியல் குழந்தைகளை மையமாக கொண்டுள்ளது. ஆன்றோர் கல்வி என்பது வயது வந்தோருக்கான கற்றுக் கொடுப்பாடு, அதே சமயம் கல்வியியல் குழந்தைகளுடைய கல்வியிலே கவனம் செலுத்துகிறது. அடுத்து கிரிட்டிக்கல் பெடகஜி பாரம்பரிய கல்வி நடைமுறைகளில் எந்த வழிகளில் சவால் செய்கிறது? கிரிட்டிக்கல் பெடகஜி என்பது பாரம்பரிய கல்வி. கிரிட்டிக்கல் பெடகஜி என்று சொல்வது விமர்சன கற்பித்தல் முறை எவ்வாறு பாரம்பரிய கல்வி நடைமுறையிலிருந்து வேறுபடுகிறது? தரப்படுத்தப்பட்ட சோதனையை ஊக்குவிப்பதன் மூலம், மனப்பாடம் செய்வதை ஊக்குவிப்பதன் மூலம், அதிகார அமைப்புகளை கேள்விக்குட்படுத்துவதன் மூலம் மற்றும் சம பங்குகளை ஊக்குவிப்பதன் மூலம், ஒழுக்கம் சார்ந்த அறிவை வலியுறுத்துவதன் மூலம். இதெல்லாம் கிரிட்டிக்கல் பெடகஜி என்று சொன்னாலே அந்த அநீதியற்ற போக்கை கண்டித்தல் அப்படிங்கிறதா ஆகும். ஆகவே அதிகார அமைப்புகளை கேள்விக்குட்படுத்துதல் மற்றும் சம பங்குகளை ஊக்குவிப்பதன் மூலம் என்பதுதான் விமர்சன கல்வியை. ஆகவே விமர்சன கல்வியை சமூக நீதிக்காக வாதிடுகிறது மற்றும் படிநிலை கல்வி நடைமுறைகளை சவால் செய்கிறது. ஹையரார்க்கிகல் சட்டம், எல்லாம் மேலிருந்தால் வரணும்னு கீழே இருந்து எதுவுமே சொல்லக்கூடாது அப்படிங்கிறது இது இருக்குது. மாணவர்கள் ஒன்றுமே சொல்லக்கூடாது, மேலே இருந்தால் நாங்கள் சொல்லுவோம், சொன்னதை செய் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு ஹையரார்க்கிகல், அதுதான் வந்து படிநிலை கல்வி நடைமுறை. இன்னைக்கு இருக்கிறது நமக்கு அதுதான், மேலே இருந்து யாராவது இதுதான் படிக்கணும்னு சொன்னால் மாணவர்கள் பிடிக்கிறதா பிடிக்கிறதா படித்தாகும், வாழணும்னா படித்தாகும். இது வந்து படிநிலை கல்வி நடைமுறைன்னு சொல்லலாம். கீழேருந்து செல்ல வேண்டும், மாணவர்களுக்கு என்ன தேவை, மாணவர்கள் பிற்காலத்தில் வளமிக்கவர்களாக பொருளாதார ரீதியாக வளம்பெற்று இருப்பதற்கு, வேலை வாய்ப்புகள்லாம் பெறுவதற்கு எப்படிப்பட்ட கல்வி என்பது கீழிருந்து மேலாக சொல்லக்கூடிய. ஆனால் அந்த படிநிலை கல்வியிலே மேலிருந்து கீழே வரக்கூடிய இந்த படிநிலை கல்வியிலே இது முடியாது. இதைத்தான் இந்த கிரிட்டிக்கல் பெடகஜி கேள்வி கேட்கின்றார். அடுத்து பார்ட் பி, மதிப்பீடு பொருள், அதனுடைய பொருள் எவாலுவேஷன் என்ன, பொருள் இயல்பு இயல்பு முன்னோக்குகள், முன்னோக்குகளில் கற்றல் மதிப்பீடு, கற்றலின் மதிப்பீடு, கற்றலின் மதிப்பீடு, கற்றலால் மதிப்பீடு என்ற ஒரு மூன்று வகையான விஷயங்கள் வருகிறது. இன்னும் லேர்னிங்னா எவாலுவேஷன் இன் லேர்னிங், எவாலுவேஷன் ஆஃப் லேர்னிங், அந்த போன்ற கருத்து. அதை பற்றி கவலைப்படாமல் நம்ம வருவது பார்ப்போம். மதிப்பீட்டு வகை, வேலைகள் உருவாக்கம், வேலைகள் உருவாக்கம், கண்டறியும் கண்டறிதல், கூட்டுத்தொகை, பரவாயில்ல, நோக்கங்கள் மற்றும் விளைவுகளுக்கு இடையேயான உறவுகள், அறிவாற்றல் மதிப்பு, ஆண்டர்சன் சொல்லக்கூடிய அறிவாற்றல் மதிப்பீடு மற்றும் கிராத் கற்றலுடைய தாக்கம், கிராத்வோல் என்பவருடைய கற்றல் கொள்கையுடைய தாக்கம் மற்றும் சைக்கோ மோட்டார் திறமைகள், ஆர் எஸ் டேவுடைய சைக்கோ மோட்டார் திறமை, உடல் இயக்க டொமைன்ஸ், அதை பற்றியெல்லாம் படிக்கிறோம். இந்த மதிப்பீடு என்றால் என்ன, பொருள் மற்றும் இயல்பு. மதிப்பீடு என்பது தகவல் அறிந்த கல்வி முடிவுகளை எடுப்பதற்காக மாணவர் கற்றல் பற்றிய தகவல்களை சேகரிக்கும் செயல்முறை கொடுக்கும். ஒரு மாணவர் இதற்கு தகுதியானவர் என்று தகவல் அறிந்த கல்வி முடிவு, அதை மதிப்பீடு செய்வதற்கு மாணவர் கற்றல் பற்றிய தகவலை சேகரிக்கும் செயல்முறையை பெற்றிருப்பதால் அந்த மதிப்பீடு என்ற அந்த சொல், அந்த கருத்து. மதிப்பீடு என்பது தகவல் அறிந்த கல்வி முடிவு, ஒரு மாணவர் பற்றிய சிறப்பான கல்வி முடிவுகளை எடுப்பதற்காக அவரை பற்றிய தகவலை சேகரிக்கும் செயல்முறையை குறிப்பது மதிப்பீடு. மதிப்பீடு என்பது தரவை சேகரித்தல், முடிவுகளை விளக்குதல் மற்றும் கற்பித்தல் மற்றும் கற்றலை மேம்படுத்த கண்டுபிடிப்புகளை பயன்படுத்துதல் ஆகியவற்றை உள்ளடக்கியது. அல்லது முன்னோக்குகளாக இனிஷியேட்டிவ்ஸ் என்று எதை பார்க்கலாம், கற்றலுக்கான மதிப்பீடு, இது வந்து கற்றலுக்கான மதிப்பு என்று அறியப்படுகிறது. மாணவர்களுடைய புரிதல் மற்றும் திறன்களை மேம்படுத்துவதில் பின்னூட்டம் ஒரு முக்கியமான கற்றல் மதிப்பீடு. மதிப்பீடு என்று சொன்னாலே பின்னூட்ட தகவல் என்பது மிக முக்கியம். அதாவது பின்னூட்டம் என்பது ஒரு முக்கிய அங்கம், அதாவது ஃபீட்பேக் என்று சொல்கிறோமே அது ரொம்ப முக்கியமான. அப்புறம் கற்றல் மதிப்பீடு, இது சுருக்க மதிப்பீடு என்றும் அழைக்கப்படுது.
அதாவது வந்து இது இது என்ன சொல்கிறோம் அப்படின்னு சொன்னால் சம்மேட்டிவ் எவால்யூஷன், சுருக்க மதிப்பீடு என்று அழைக்கப்படுகிறது. ஒரு அறிவுறுத்தல் அழகு அல்லது காலத்தின் முடிவில் மாணவர் கட்டளை மதிப்பிடுகிறது. உதாரணமாக யூனிவர்சிட்டி எக்ஸாம் தேர்ட் இயரில் செயல்படுத்த 3 ஆண்டுகளுடைய ஒரு பயன் என்ன என்று சொல்லிட்டு சம்மிட்டிவ் எவால்யூஷன், எவ்வளோ மதிப்பெண் பெற்றிருக்கிற, என்ன கிரேட் பெற்றிருக்கிறார், அது வந்து சம்மிட்டிவ் எவால்யூஷன். அதை இங்கே சொல்லுவது இது மாணவருடைய சாதனை நிலைகளை சுருக்கமாக கூறுகிறது மற்றும் தரப்படுத்தல் மற்றும் பொறுப்பு கூறுவதற்கு அக்கௌண்டபிலிட்டி, தரப்படுத்தல் ஸ்டாண்டர்டைசேஷன். ஆகவே மாணவர்களுடைய சாதனை நிலைகளை சுருக்கமாக கூறுகிறது மற்றும் தரப்படுத்துதல் மற்றும் பொறுப்பு கூறுவதற்கு பயன்படுத்தப்படலாம். அடுத்து கற்றல், கற்றல் என்பது ஒரு மதிப்பீடு, கற்றலே ஒரு மதிப்பீடு. இந்த முன்னோக்கு மாணவர்களுடைய சொந்த கற்றல் முன்னேற்றம் மற்றும் புரிதலை மதிப்பிடுவதிலே செயலில் ஈடுபடுவது. கற்றல் என்பது செயல் அப்படின்னு சொல்லக்கூடிய மதிப்பீடு, கற்றல் செயலை மதிப்பிடுவது. அதாவது இந்த தமிழ் சரியாக இங்கு வரவில்லை என்றால் அந்த ஆங்கிலத்தில் அப்படியே மொழிபெயர்க்கிற பொழுது ஏற்படுது. அதாவது செயலை பற்றி கற்றல் செயலில் செயலை எவ்வாறு மதிப்பிடுவது என்ற ஒரு கருத்து தான் இது பேசிக்கொண்டிருக்கிறோம். இந்த முன்னோக்கு மாணவர்களுடைய சொந்த கற்றல் முன்னேற்றம் மற்றும் புரிதலை மதிப்பிடுவதில் செயலில் ஈடுபடுவதை வலியுறுத்துகிறது. மெட்டா அறிதல் மற்றும் சுய ஒழுங்குமுறையை மேம்படுத்துகிறது இந்த இந்த கற்றல் செயல்பாடு என்ற மதிப்பீடு. அடுத்து மதிப்பீடுடைய வகைகள், வேலை வாய்ப்பு மதிப்பீடு என்று இருக்கிறது. இது மாணவர்களுடைய ஆரம்ப நிலை அறிவு மற்றும் அல்லது திறன்களை சரியான முறையில் படிப்புகள் அல்லது திட்டங்களில் வைப்பதற்கு தீர்மானிக்கிறது, வேலை வாய்ப்பு மதிப்பீடு. அடுத்து உருவாக்க மதிப்பீடு, இந்த வேலை வாய்ப்பு மதிப்பீடு என்று சொல்வதை விட ஃபார்மிட்டி என்று சொல்கிறது. அதாவது இந்த இந்த பகுதியில் கொஞ்சம் டெக்னிக்கல் டேர்ம்ஸ் வந்து சரியாக மொழிபெயர்க்கப்பட முடியவில்லை, அதை மாற்றுவதற்கான நேரமும் இல்லை. இந்த ஃபார்மிட்டி எவால்யூஷன், மாணவர்கள் ஆரம்ப நிலை அறிவு மற்றும் திறன்கள் அந்த இடையில இடையில மதிப்பீடு செய்கிறோமே இந்த குவார்டர்லி எக்ஸாம் ஆஃப் இயர்லி எக்ஸாம், அதைத்தான் நீங்கள் சொல்ல முடியும். இது மாணவர்களுடைய ஆரம்ப நிலை அறிவு அல்லது திறன்களை சரியான முறையில் படிப்புகள் அல்லது திட்டங்களில் வைப்பதற்கு, அதாவது மாணவர்கள் குவார்டர்லி எக்ஸாமில் எப்படி இருந்தார், அப்போ ஆசிரியர் சரியாக கற்றுக்கொள்வதற்கு ஆசிரியர் பார்க்கலாம், மாணவர்கள் எந்த நிலையில் இருக்கிறது என்று மாணவர்கள் பார்க்கலாம். ஆகவே முறையான சரியான முறையிலே படிப்பு செய்வதற்கு படிப்பதற்கு அல்லது முறையான திட்டங்களை ஏற்படுத்துவதற்கு இது போன்ற இந்த ஃபார்மிட்டி எவால்யூஷன் பயன்படுகிறது. அடுத்து உருவாக்கும் மதிப்பீடு, உருவாக்குறது சம்மேட்டி உருவாக்கும் மதிப்பீடு. ஆசிரியர் மற்றும் மாணவர் இருவருக்கும் கருத்துக்களை வழங்க கற்பித்தல் முழுவதும் பயன்படுத்தப்படும் மதிப்பீடு. அடுத்தது நோய் கண்டறிதல் மதிப்பீடு, நோய் அறிதல் மதிப்பீடு ஒரு பாடத்திட்டத்தினுடைய தொடக்கத்திலே மாணவர்களுடைய பலம் மற்றும் பலவீனங்களை கண்டறிந்து அதற்கேற்ப அறிவுறுத்தல்களை உருவாக்குகிறது. டயக்னோஸ்டிக் எவால்யூஷன் என்று சொல்கிறோம், குறையது நோயறிதல் குறையது, குறையறிதல் மதிப்பீடு ஒரு பாடத்திட்டத்தை தொடக்கத்தில் மாணவர்களுடைய குறையுதல்னா அவர்களுடைய பலவீனங்கள் அதை மாற்றுவதற்கான அறிவுறுத்தல்களை உருவாக்குவது தான் இந்த டயக்னோஸ்டிக் எவால்யூஷன் என்று சொல்லுவது. அடுத்து சம்மெட்டி எவால்யூஷன், சுருக்க மதிப்பீடு என்பது ஒரு பாடநெறி அல்லது அறிவுறுத்தல் அளவு முடிவில் அந்த டீச்சிங் யூனிட் முடிவில் மாணவர் கற்றல் விளைவுகளை, அவுட்கம்ஸ் ஆஃப் த ஸ்டூடெண்ட் லேர்னிங், எவ்வளவு கற்றுக்கொண்டார்கள், என்ன கற்றுக்கொண்டார்கள், நோக்கங்களுக்கு ஏற்ப கற்றுக்கொண்டார்கள், கற்றல் விளைவு, அதை சுருக்க மதிப்பீடு மதிப்பீடு செய்யும். பெரும்பாலும் தேர்வுகள், திட்டங்கள், போர்ட்ஃபோலியோ இதெல்லாம் இதை ஒட்டி இந்த சம்மெட்டி எவால்யூஷன் இருக்கிறது. போர்ட்ஃபோலியோ என்று நாம் ஏற்கனவே பார்த்தோம், ஒரு பிஎட் மாணவர் முதல் துவக்கத்திலிருந்து கடைசி மட்டும் என்னென்ன படிப்பை செய்தார், எப்படி செய்தார், என்னென்ன பயிற்சி அனுபவம் கற்றல் அவருக்கு எப்படி இருந்தது, அதை பற்றிய அவருடைய பார்வை என்ன, தன்னை பற்றிய ஒரு பார்வை, இதெல்லாம் போர்ட்ஃபோலியோவில் ஏற்படும், சுய சிந்தனை அடிப்படையில் அது ஏற்படும். இதெல்லாம் சம்மிட்டிவ் எவால்யூஷனில் வர முடியும். அடுத்தது குறிக்கோள்கள் மற்றும் விளைவுகளுக்கு இடையேயான உறவுகள், அப்ஜெக்டிவ்ஸ் அவுட்கம்ஸ், இது ரெண்டுக்கு என்ன தொடர்பு, அப்ஜெக்டிவ்ஸ் ஒரு அவுட்கம் உருவாக்குறதுக்கு இருப்பது தான் அந்த அப்ஜெக்டிவ்ஸ் இருந்தால் தான் அவுட்கம் சரியாக வரும். இதற்கு இடையேயான உறவுகள் என்ன, அதை பற்றி என்ன விளக்கம் சொல்லலாம். குறிக்கோள்கள் மாணவர்கள் என்ன கற்றுக்கொள்ள வேண்டும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது, குறிக்கோள்கள் வழியாக மாணவர்கள் என்ன கற்றுக்கொள்ள வேண்டும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது, விரும்பிய கற்றல் விளைவுகளை குறிப்பிடுகிறது, குறிக்கோள்கள் எதை விரும்புகிறது, கற்றல் பயனாக எதை விரும்புகிறது என்பதை சொல்லுகிறது, மாற்றுவதை மாணவர்கள் என்ன கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை சொல்லுகிறது. அதுதான் அந்த இரண்டுக்குள்ள ஒரு தொடர்பு. அதாவது குறிக்கோள்கள் மாணவர்கள் என்ன கற்றுக்கொள்ள, கடைசியில் எதை அடைய வேண்டும், விரும்பிய கற்றல் விளைவுகள் என்ன, அதாவது அந்த நோக்கத்தின் அடிப்படையில் பெற்ற பலன் என்ன, இதுதான் வந்து அந்த உறவு நிலை. இது ரெண்டுக்குள்ள உறவு,
முடிவுகள் என்பது மாணவர் கற்றோருடைய கவனிக்கத்தக்க அல்லது அளவிடக்கூடிய முடிவு. ஏ கிரேட், பி கிரேட், சி கிரேட்லாம் கவனிக்கத்தக்க அளவிடக்கூடிய முடிவு அந்த அவுட்கம். முடிவுகள் என்பது மாணவர் கற்றோருடைய கவனிக்கத்தக்க அல்லது அளவிடக்கூடிய முடிவு. மாணவர்களுடைய உத்தேச முடிவுகளை, மாணவர்கள் உத்தேச முடிவுகள்னா ஓரளவுக்காவது ஒரு ஓரளவுக்கு கற்றிருக்கிற 40% வாங்கியிருக்கிறாங்க, நல்லா மிக சிறப்பாக கற்றிருக்கிறார்கள் 60% வாங்கியிருக்காங்க, மிக மிக சிறப்பான முறையில் புலமை பெற்றிருக்கிறார்கள் 80% 90% கற்றிருக்கிறார். இதை மாணவர்கள் உத்தேசித்த முடிவுகளை அடைந்துள்ளார்கள் என்பதை திறம்பட அளவிடும் நோக்கங்களுடன் மதிப்பீடு சீரமைக்க வேண்டாம் அப்படிங்கிற கருத்து. அடுத்து அறிவாற்றல் கலங்களுடைய மதிப்பீடு. ஆண்டர்சன் மற்றும் கிளாட்வால், ஆண்டர்சன் மற்றும் கிளாட்வாலுடைய வகை பிரித்தல் அறிவாற்றல் கற்றலை 6 நிலைகளாக வகைப்படுத்துகிறது. அதாவது இந்த ப்ளூம்ஸ் டாக்ஸானமி அப்படின்னு சொல்றாங்க, டாக்ஸானமி வகை பிரித்தல், அதைத்தான் நம்ம ஏற்கனவே பார்த்தோம். மெமரி, அண்டர்ஸ்டாண்டிங், அனாலிசிஸ், சிந்தசிஸ், ஃபைனலி ப்ராப்ளம் சால்விங். ஆகவே இந்த கற்றல் 6 நிலையிலே வழிவது. கீழ்வரிசை சிந்தனை, கீழ்வரிசை சிந்தனை திறன்கள்னா நினைவுற்றல் புரிந்து வரும் 2. அதனால தான் அந்த அப்ஜெக்டிவ் கொஸ்டின் அந்த 2லேருந்து கேட்கப்படும். மேட்ச் த ஃபாலோயிங், ஃபில்லிங் த பிளாங்ஸ் எல்லாம் இதிலிருந்து வரக்கூடிய. அதாவது கீழ்வரிசை சிந்தனை திறன் முதல் உயர் வரிசை திறன், அதாவது பகுப்பாய்வு மதிப்பீடு செய்தல், உருவாக்குதல், இவை எல்லாமே வர்றது அந்த உயர் வரிசை திறன். அனாலிசிஸ், சிந்தசிஸ் மற்றும் ப்ராப்ளம் சால்விங் அல்லது எவாலுவேஷன் மதிப்பீடு செய்யல. அப்புறம் கிரியேட்டிவ் சம்திங், கிரியேட்டிவிட்டி அல்லது வந்து ப்ராப்ளம் சால்விங், இது எல்லாமே வந்து உயர் வரிசை திறன்கள் என்று சொல்லுவார். ஸோ அறிவாற்றல் களத்தில் மதிப்பீடு என்பது மாணவருடைய தகவலை நினைவுபடுத்தும் கருத்துக்களை புரிந்து கொள்வது, அறிவை பயன்படுத்துவது, சூழ்நிலையை பகுப்பாய்வு செய்வது, யோசனைகளை மதிப்பீடு செய்தல் மற்றும் தீர்வுகளை உருவாக்குதல் ஆகியவற்றை அளவிடும் பணிகளை உள்ளடக்கியது. டெக்ஸானமின்னு சொல்ல வகைப்படுத்துதல் வந்து டெக்ஸானமி. அறிவை எவ்வாறு வகைப்படுத்துகிறார்கள்? நினைவு, புரிதல், பகுப்பாய்வு, தொகுத்தல் மற்றும் ப்ராப்ளம் சால்விங், உருவாக்கம், பிரச்சனைகளை தீர்த்தல், எவாலுவேஷன், பிரச்சனைகளை தீர்த்தல், உருவாக்குதல் அப்படின்னு சொல்லி அப்படியே கீழிருந்து மேலாக செல்லக்கூடிய அந்த ஸ்டெப்ஸ், அந்த படிகள். இப்போ அஃபெக்டிவ் டொமைன், இது வந்து காக்னிட்டிவ் டொமைன் சொல்லுவார். காக்னிட்டிவ் டொமைன், டெக்ஸானமி ஆப்ஜெக்டிவ்ஸ் அக்கார்டிங் டு காக்னிட்டிவ் எபிலிட்டிஸ். காக்னிட்டிவ் எபிலிட்டிஸுடைய அந்த டெக்ஸானமி என்னங்கிறத நம்ம பார்க்கலாம். அடுத்து அஃபெக்டிவ் டொமைன், இதை கிராத்தோர் அப்படிங்கிறதெல்லாம் சொல்கிறாரு, அங்கே சொன்ன மாதிரி இங்கேயும் சொல்கிறாரு. அஃபெக்டிவ் டொமைன் அப்படின்னா இதயம் சார்ந்த மனப்பான்மை, நம்பிக்கைகள் மற்றும் மதிப்புகள் ஆகியவை பாதிப்பை ஏற்படுத்தும் களத்திலே ஆகணும். இந்த களத்தில் மதிப்புகளே மாணவர்களுடைய உணர்ச்சிகள், ஆர்வங்கள், உந்துதல்கள் மற்றும் மதிப்புகளில் ஏற்படும் மாற்றங்களை இது ஆகக்கூடியது. கல்வி அனுபவங்கள், மாணவர்களுடைய உணர்வுகள் மற்றும் முன்னோக்குகளை எவ்வாறு பாதிக்கின்றன என்பதை புரிந்து கொள்வதிலே இது கவனம் செலுத்தும். கல்வி அனுபவங்கள், மாணவர்களுடைய உணர்வுகள் மற்றும் முன்னோக்குகளை, அவருடைய நோக்கம், வாழ்வினுடைய இலக்கு, இதெல்லாம் முன்னோக்கு. ஸோ கல்வி அனுபவங்கள், மாணவர்களுடைய உணர்வுகள் மற்றும் முன்னோக்குகளை எவ்வாறு பாதிக்கின்றன என்பதை புரிந்து கொள்வதிலே கவனம் செலுத்துகிறது. அடுத்து சைக்கோமோட்டார் டொமைன் அப்படின்னு சொல்லி இந்த டேவ் என்பவர் இதை சொல்லுகிறார். உடல் இயக்க களம், உடல் இயக்க களம், சைக்கோமோட்டார் டொமைன் உடல் திறன்கள் மற்றும் ஒருங்கிணைப்பை உள்ளடக்கியது. இந்த களத்தில் உள்ள மதிப்பீடு மாணவர்களுடைய பணிகளை செய்ய, நுட்பங்களை நிரூபிக்க மற்றும் பொருட்களை கையாளும் திறனை. அறிவியல் ஆய்வகத்தில் என்ன செய்கிறார், ஒரு கெமிஸ்ட்ரி ப்ராக்டிக்கல் செய்கிறார், அல்லது ஃபிசிக்ஸ் ஒரு பகுதியை தராசு எவ்வாறு அதை கொண்டு பொருட்களை மிக துல்லியமாக அளப்பது என்பதை கற்றுக்கொள்கிறார்கள். அதை அவர்கள் செய்து காண்பிக்கும் பொழுது தாங்கள் படித்த அந்த நடைமுறை நுட்பத்தை நிரூபிக்கிறார்கள். அது எதிரே இருக்கிறது என்றால் இந்த சைக்கோமோட்டார் என்று சொல்லக்கூடிய உடல் இயக்கத்திறன் எல்லாம் அவங்களை சரியாக சிந்தனை செய்ய வேண்டும், கைகள் சரியாக இயக்க வேண்டும், பதட்டம் இல்லாமல் இருக்க வேண்டும், இதெல்லாம் உடல் இயக்கத்திறன்களே அதைத்தான் நீங்கள் சொல்லுவோம். ஸோ இந்த காலத்தில் உள்ள மதிப்பீடு மாணவர்களுடைய பணிகளை சரிவர செய்ய, அதாவது இப்போ உதாரணமாக எழுதுதல், போர்டில் வந்து எழுது அப்படின்னு சொன்னால் அது நல்ல நேராக எழுதுதல், இதெல்லாம் உடல் இயக்கத்திறனை சார். அதை நீட்டாக எழுதுதல் அல்லது நல்ல ஒரு அமைப்பாக எழுதுதல், நல்ல வடிவங்களை கொண்டு எழுத்துக்களை எழுதுதல், இது எல்லாமே உடல் இயக்கத்திறன்.
இது சிறந்த அளவில் மற்றும் மொத்த மோட்டார் திறன்கள் அத்துடன் ஒருங்கிணைப்பு மற்றும் இயக்கம் துல்லியம் ஆகியவை ஒருங்கிணைப்பு இயக்கம் துல்லியம் அதாவது ரொம்ப ரொம்ப அக்யூரேட்டாக இருக்குது துல்லியமாக இருத்தல் இந்த உடல் இயக்க திறன்கள் அவர்களுக்கு தான் அதிக மதிப்பு இருக்கும் வேலையோட வெகு விரைவாக கிடைக்கும். அடுத்து கல்வி தாக்கங்கள் என்று சொல்வது பயனுள்ள கற்பித்தல் மதிப்பீடு அறிவுறுத்தல் திட்டமிடலை தெரிவிக்கிறது மற்றும் மாணவர்களின் தேவைகளை பூர்த்தி செய்ய கற்பித்தல் உத்திகளை மாற்றியமைக்க கல்வியாளர்களுக்கு உதவுகிறது. பயனுள்ள கற்பித்தலை தருகிறது மதிப்பீடு என்பது பயனுள்ள கற்றலை தரக்கூடிய ஒரு அம்சம். பின்னோட்டம் மதிப்பீடுகளிலிருந்து சரியான நேரத்தில் மற்றும் குறிப்பிட்ட பின்னோட்டம் மாணவர்களுடைய புரிதல் மற்றும் மேம்பாட்டிற்கு வழிகாட்டுவதன் மூலம் கற்றலை மேம்படுத்துகிறது. ஸோ மதிப்பீடுகளிலிருந்து சரியான நேரத்தில் மற்றும் குறிப்பிட்ட பின்னோட்டம் இப்போ இந்த ஃபார்மேட்டிவ் எவாலுவேஷன் அப்படிங்கிறப்ப சொல்லிடலாம் ஆசிரியருக்கும் தெரியும் மாணவர்களுக்கும் தெரியும் குவார்டர்லியில் எப்படி இருக்காங்கன்னு வச்சு அப்பா இப்படி போனாலும் சரிப்பட்டு வராது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மாணவர்களுக்கு அந்த பின்னோட்ட தகவல் இன்னும் அவர்கள் கல்வியிலே கவனம் செலுத்துவதற்கு உதவி அதைத்தான் சொல்லுவோம். அதே போல் சம்மட்டிவ் எவாலுவேஷன் எது சொல்கிறது அந்த மாணவர் எந்த துறைக்கு செல்ல முடியும் எதிலே அவர் புலமை பெற்று இருப்பார் என்பதை அது நமக்கு சொல்கிறது. அதுதான் அந்த பின்னூட்ட தகவலுடைய நோக்கம் அதுதான். அடுத்தது பாடத்திட்ட வடிவமைப்பு கற்றல் நோக்கங்களுடைய மதிப்பீடுகளை சீரமைப்பது பாடத்திட்ட இலக்குகள் பூர்த்தி செய்யப்படுவது மாணவர் முன்னேற்றம் துல்லியமாக அளவிடப்படுவதை உறுதி செய்வது. அடுத்தது மாணவர் உந்துதல் ஏன்னா ஸ்டூடெண்ட் மோட்டிவேஷன் மாணவர் உந்துதல் ஸ்டூடெண்ட் மோட்டிவேஷன் பல்வேறு கற்றல் பாணிகள் மற்றும் திறன்களை அங்கீகரிக்கும் மதிப்பீடுகள் மாணவர்களுடைய ஊக்கத்தையும் ஈடுபாட்டையும் மேம்படுத்தும். பல்வேறு கற்றல் பாணிகள் டிஃப்ரெண்ட் டீச்சிங் ஸ்டைல்ஸ் டிஃப்ரெண்ட் டீச்சிங் ஸ்டைல்ஸ் அப்படின்னு சொல்கிறோம் மற்றும் திறன்களை அங்கீகரிக்கும் மதிப்பீடுகள் ஸ்கில் பேஸ்டு எவாலுவேஷன் சும்மா வெறுமனே மனப்பாட சக்தியை மட்டும் பெரிதப்படுத்தக்கூடிய ஒரு மதிப்பீடு இல்லாமல் திறன்களை மதிப்பீடு செய்யக்கூடியவர்கள் அவர்களுடைய ஊக்கத்தையும் ஈடுபாடத்தையும் மேம்படும் அவர் வாழ்க்கைக்கு ஒரு தன்னம்பிக்கையை கொடுக்கும் எதிர்காலத்தில் நல்லவர்களாக வல்லவர்களாக மாற முடியும் என்ற ஒரு ஊக்கத்தையும் அதன் காரணமாக படிப்பிலே ஒரு ஈடுபாட்டையும் அது மேம்படும். பல்வேறு கட்டுப்பாடுகள் மற்றும் திறன்களை அங்கீகரிக்கும் மதிப்பீடு. அடுத்தது பொறுப்பு கூடுதல் அக்கௌண்டபிலிட்டி அதாவது பொறுப்பு ஏற்ற பொறுப்பு ஏற்ற கல்வி தரநிலைகள் பூர்த்தி செய்யப்படுவதை உறுதி செய்யும் பொறுப்பு கூறல் நோக்கங்களுக்காக கூட்டு மதிப்பீடுகள் தரவை வழங்குகின்றன. அதாவது கூட்டு மதிப்பீடு என்று சொல்கின்ற பொழுது கலெக்டிவ் எவாலுவேட்டிவ் ப்ரொசீஜர்ஸ் குழுவாக அதாவது விவாதங்களிலெல்லாம் செய்யணும் அது வந்து என்ன இந்த கல்வி தரநிலைகள் பூர்த்தி செய்யப்படுவதை உறுதி செய்கிறது. இது வந்து இது போன்ற இந்த சில செயல்பாடுகள் செமினார் அல்லது வந்து கான்ஃபரன்ஸில் சொல்கிறமே இது கல்வி தரநிலைகள் பூர்த்தி செய்யப்படு உறுதி செய்கிறது அவர்களிடத்தில் பொறுப்பை வளர்க்கிறது அப்படிப்பட்ட ஒரு கூட்டு முயற்சி அந்த கூட்டு முயற்சியை மதிப்பீடு செய்வது தான் அந்த கூட்டு மதிப்பீடு. அடுத்து மதிப்பு பொருள் இயல்பு கண்ணோட்டம் கல்வியில் மதிப்பீட்டினுடைய நோக்கம் என்ன மதிப்பீடு பொருள் இயல்பு கண்ணோட்டம் கல்வியில் மதிப்பீட்டினுடைய நோக்கம் என்ன மாணவர்களுடைய செயல்திறன் அடிப்படையில் தரவரிசைப்படுத்துதல் கற்பித்தல் உத்திகளை மேம்படுத்துதல் கற்றல் இடைவெளிகளை கட்டறிதல் மேலே உள்ள அனைத்து சரியான பதில் மேலே உள்ள அனைத்து அதாவது கல்வியில் மதிப்பீட்டினுடைய நோக்கம் மாணவர்களுடைய செயல்திறன் அடிப்படையில் அவர்களை வரிசைப்படுத்தல் தரவரிசைப்படுத்துதல் கற்பித்தல் உத்திகளை மேம்படுத்துதல் கற்றல் இடைவெளிகளை கேப்ஸ் அதாவது சொல்லுக்கும் செயலுக்கும் தியரிக்கும் ப்ராக்டிஸ்க்கும் என்ன கேப் இருக்குது அப்படிங்கிறது கண்டுபிடித்தல் இவை எல்லாமே கற்பித்தலில் வருது மதிப்பீட்டில் கல்வியல் மதிப்பீட்டில் வருகின்றன. அடுத்து கற்பித்தலை மேம்படுத்துதல் கருத்துக்களை பின்னூட்ட தகவல்களை வழங்குதல் மற்றும் மாணவர் முன்னேற்றத்தை புரிந்து கொள்வது உள்ளிட்ட பல நோக்கங்களுக்கும் மதிப்பீடு உதவுது. அடுத்து கற்றலுக்கான மதிப்பீட்டிற்கும் கற்றலின் மதிப்பீட்டிற்கும் இடையே உள்ள வேறுபாடுகள் கற்றலுக்கான மதிப்பீடு கற்றலின் மதிப்பீடு கற்றலுக்கான மதிப்பீடு தொடர்ந்து வரும் பின்னூட்டத்தில் கவனம் செலுத்து கற்றலுக்கான மதிப்பீடுன்னா ஃபார்மேட்டிவ் எவாலுவேஷன் பற்றி சொல்கிறாங்க அதாவது அந்த வருஷம் முடியறதுக்குள்ள நிறைய மதிப்பீடுகள் இருக்கும் அதெல்லாம் கற்றலுக்கான மதிப்பீடு இன்னும் இன்னும் கற்றலை சிறப்பாக ஆக்குவதற்கு மாணவர் சிறப்பாக சொல்லி ஆசிரியர் சிறப்பாக சொல்லித்தருவது அதான் அந்த கற்றலுக்கான மதிப்பீடுகள் கற்றலின் மதிப்பீடு அப்படின்னு சொன்னால் அது வந்து சமேட்டிவ் எவாலுவேஷன் அவருடைய சாதனைகளை வெளிப்படுத்துவது அதாவது அவர் எந்த தளத்தில் இருக்கிறார் அவருடைய அறிவாற்றல் என்ன அவர் எங்கு செல்ல முடியும் எந்த பணியை புரிய முடியும் என்பதை கற்றலின் மதிப்பீடு வெளிப்படுத்துது. ஸோ இது சரியான பதில் என்ன என்று சொன்னால் கற்றலுக்கான மதிப்பீடு தொடர்ந்து வரும் பின்னூட்டுகளிலே கவனம் செலுத்துது அதே நேரத்தில் கற்றல் சாதனைகளை மதிப்பிடுது கற்றலுக்கான மதிப்பீடு தற்போதைய முன்னேற்றத்தை அதே நேரத்தில் கற்றலின் மதிப்பீடு அதாவது இந்த சமயத்தை எவாலுவேஷன் இறுதி சாதனையை மதிப்பீடு ஏற்கனவே சொன்னது.
அடுத்து மாணவர் ஊக்கத்தை மதிப்பீடு எவ்வாறு பாதிக்கிறது, ஸ்டூடெண்ட் மோட்டிவேஷனை எவாலுவேஷன் விஷயம் வந்து எவ்வாறு பாதிக்கிறது, இது உள்ளார்ந்த உந்துதலை மேம்படுத்துகிறது, முயற்சியை ஊக்கப்படுகிறது ஊக்கப்படுத்துகிறது, உந்துதல் எந்த விளைவை ஏற்படுத்தாது, பதற்றத்தை அதிகரிக்கிறது, இது உள்ளார்ந்த உந்துதலை ஏற்படுத்துது. அதாவது எவாலுவேஷன் செய்கிற போது தான் எங்கே இருக்கிறோம், உண்மையிலேயே ஒரு 60 மார்க் எடுக்கிறோம், இன்னும் நான் முன்னேற முடியும் அப்படிங்கிற ஒரு உள்ளார்ந்த ஊக்கத்தை அவர் பெற்றுக்கொள்கிறார், இன்டர்னல் மோட்டிவேஷனை பெற்றுக்கொள்கிறார். ஸோ பயனுள்ள மதிப்பீடு தெளிவான இலக்குகள் மற்றும் கருத்துக்களை வழங்குவதன் மூலம் மாணவர்களை ஊக்குவிக்கும். அடுத்து கண்டறியும் மதிப்பீட்டின் முதன்மை இலக்கு என்ன, கண்டறியும் மதிப்பீட்டினுடைய முதன்மை இலக்கு டிஸ்கவரி, கண்டறியும்னா இன்னும் எதை சொல்லிக்கிட்டு இருக்கோம்னா நோய் கண்டறிதல், குறை கண்டறிதல், குறை கண்டறியும் மதிப்பீட்டினுடைய முதன்மை இலக்கு என்ன, தரங்களை ஒதுக்க மாணவர்களுடைய பலம் மற்றும் பலவீனங்களை கண்டறிதல், இறுதி சாதனை அளவிட கற்பித்தல் செயல்திறனை மதிப்பீடு செய்யும், மாணவர்களுடைய பலம் என்ன பலவீனங்கள் என்ன என்பதை கண்டுபிடித்தல், குறை கண்டுபிடித்தல்தான் இதனுடைய கண்டறியும் மதிப்பீடு. அதாவது டயக்னோஸ்டிக் எவாலுவேஷன், டயக்னோஸ்டிக் எவாலுவேஷன்ங்கிறது எது எது அப்படின்னு சொன்னால் கண்டறியும் மதிப்பீடுனா டயக்னோஸ்டிக் எவாலுவேஷன், குறைகளை கண்டறி, இதனுடைய இலக்கு என்ன, மாணவர்களுடைய பலம் என்ன பலவீனங்கள் என்ன என்பதை கண்டுபிடித்து அதை எதிர்ப்பதற்கான முயற்சிகளை எடுத்து. அடுத்து முறையான மதிப்பீடு பொதுவாக எப்போது பயன்படுத்தப்படுகிறது, முறையான ஃபார்மல் எவாலுவேஷன், ஃபார்மேட்டிவ் எவாலுவேஷன், ஒரு பாடத்தின் முடிவில் அறிவுறுத்தலின் போது ஒரு திட்டத்தில் சேர்வதற்கு முன் சான்றிதழ் நோக்கம் இருக்க, அறிவுறுத்தல் என்பது அதாவது டீச் பண்ணிட்டு இருக்கும்போதே பின்னுள்ள தகவல்கள்லாம் சொல்லி மாணவனை வந்து மாற்றுகிறோம், அதுதான் இது முறையான மதிப்பீடு அல்லது வந்து இந்த ஃபார்மேட்டிவ் அப்படின்னு சொல்ல முடியும், வளர்ச்சி தரக்கூடிய மதிப்பீடு, முறையான மதிப்பீடு பொதுவாக எப்போது பயன்படுத்தப்படுது, ஃபார்மேட்டிவ் எவாலுவேஷன் ஒரு பாடம் நடந்துக்கிட்டு இருக்கும்போது ஒரு ஆண்டிலே கற்பித்தல் நடந்து கொண்டிருக்கும் போது செய்யப்படுது, ஆகவே அறிவுறுத்தல் என்பது செய்யப்படுது, கற்பித்தலின் போது மாணவர்களுடைய கட்டண முன்னேற்றத்தை கண்காணிக்க வடிவ மதிப்புகள், இந்த ஃபார்மேட்டிவ் வடிவம் இல்லை ஃபார்மேட்டிவ் எவாலுவேஷன் என்பது பயன்படுத்தப்படுகிறது. சாரி, சுருக்க மதிப்பீட்டை உருவாக்கும் மதிப்பீட்டிலிருந்து வேறுபடுத்துவது எது, சுருக்க மதிப்பீட்டை உருவாக்கும் மதிப்பீட்டிலிருந்து வேறுபடுத்துவது, சுருக்கமான மதிப்பீடு என்ன சொல்கிறோம் என்றால் ஒரு அறிவுறுத்தல் காலத்தின் முடிவில் கற்றல் விளைவுகளை சுருக்க மதிப்பீடு மதிப்பீடு செய்யறது, அந்த டிரான்ஸ்லேஷன் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, இந்த பகுதியில் கொஞ்சம் டெக்னிக்கல் டேர்ம்ஸ் அதிகமாக இருக்கிறதுனால டிரான்ஸ்லேஷன் அதை பற்றி கவலை வேண்டாம், இது எதை பற்றி சொல்லுகிறாங்க கேட்டால் சப்மெட்டிவ் எவாலுவேஷனுடைய அர்த்தம் என்ன, அதற்கும் இந்த ஃபார்மேட்டிவ் எவாலுவேஷன் என்ன வித்தியாசம், அதாவது நாம் பேசிக்கொண்டிருக்கிறோம். இந்த சுருக்க மதிப்பீடு கற்றல் விளைவுகளை மதிப்பிடுகிறது, ஒரு அறிவுறுத்தல் காலத்தின் முடிவில், அறிவுறுத்தலின் போது நடப்பது ஃபார்மேட்டிவ் எவாலுவேஷன், ஒரு அறிவுறுத்தல் காலத்தின் முடிவில் நடப்பது சம்மேட்டிவ் எவாலுவேஷன் என்பதை நன்றாக புரிந்து கொள்ளும், இதை பற்றி கேள்விகள் வந்தால் இது அடிப்படைகிறது. அடுத்து அறிவுறுத்தல் நோக்கங்களுக்கும் மதிப்பீட்டு விளைவுகளுக்கு இடையேயான உறவை விவரிக்க, அறிவுறுத்தல் நோக்கங்களுக்கும் மதிப்பீட்டு விளைவுகளுக்கும் இடையிலான உறவு, அது எதை சொல்லுகிறோம் என்று சொன்னால் மாணவர்கள் என்ன கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை நோக்கங்கள் வரையறுக்கின்றன, எதை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதே அந்த அவுட்கம் மதிப்பீடு, அதாவது விளைவுகளுடைய மதிப்பீடு நமக்கு சொல்லுது, எவ்வாறு அதை செய்திருக்கிறார்கள் என்பதை விளைவு மதிப்பீடு சொல்லுது, குறிக்கோள்கள் அறிவுறுத்தலை வழிகாட்டுகின்றன, அதே சமயம் முடிவுகள் அந்த நோக்கங்களை அடைவதற்கான வெற்றியை அவுட்கம் அப்படிங்கிறது, முடிவுகள் அந்த நோக்கங்களை அடைவதற்கான வெற்றியை அதாவது அவுட்கம் என்று சொல்லுவாங்க, குறிக்கோள்கள் மற்றும் விளைவுகளுக்கு இடையான சீரமைப்பு எவ்வாறு கல்வித்திறன், குறிக்கோள்கள் மற்றும் விளைவுகளுக்கான சீரமைப்பு இரண்டையும் இணைத்து கொண்டு போவதால் எந்த அளவுக்கு கல்வித்திறனை மேம்படுத்துகிறோம், அது ரொம்ப அவசியமானது, மாணவர்கள் சிறப்பாக கற்றுக்கொள்ள வேண்டும், அதாவது குறிக்கோள்களுக்கும் அவுட்கம்ஸ்க்கும் ரொம்ப இடைவெளி இருக்கக்கூடாது, குறிக்கோளுக்கு ஏற்றவாறு அவுட்கம்ஸ் இருக்கணும், அதைத்தான் இந்த கேள்வியில் கேட்கணும், குறிக்கோள்கள் மற்றும் விளைவுகளுக்கு இடையிலான சீரமைப்பு எவ்வாறு கல்வித்திறனை மேம்படுத்தும், அதை என்ன சொல்கிறோம் என்று சொன்னால் கற்பிக்கப்படும் நோக்கங்கள் மதிப்பிடப்பட்டவுடன் விளைவு மதிப்பிடப்படக்கூடிய அந்த விஷயங்களோட விளைவுகளோடு பொருந்துவதை சீரமைப்பு உறுதி செய்யும், அதாவது நோக்கங்களும் விளைவுகளும் பொருந்தி செல்ல வேண்டும், நோக்கங்கள் ஒன்று ஆனால் விளைவுகள் வேறொன்றாக இருக்கக்கூடாது, அதை சீரமைப்பு உறுதி செய்கிறது. அறிவாற்றல் ரெகுலேஷன் சொல்கிறோமே, அது அறிவாற்றல் பாதிப்பு மற்றும் சைக்கோமோட்டர் திறமை,
ஆண்டர்சன் மற்றும் கிராத்வாலின் வகைப்படி வகைப்பாட்டின்படி அறிவாற்றல் கற்றல்களை மிக உயர்ந்த நிலை இது. நினைவூட்டல், புரிதல், மதிப்பீடு, உருவாக்குதல் என்பது ஒரு ஒத்திசைவான செயல்பாட்டு முழுமையை உருவாக்குவதற்கு கூறுகளை ஒன்றிணைப்பதை உள்ளடக்கியது. அதான் சொல்றேன், அந்த கிராத்வாலுடைய வகைப்படினா என்ன வகைப்பாடு எங்க ஆரம்பிக்கிறோம், மெமரி, அண்டர்ஸ்டாண்டிங், அனாலிசிஸ், சிந்தசிஸ், ப்ராசஸ்ன்னு அப்படியே மேலே போகிறாங்க, உருவாக்குதல். அப்போ அந்த உருவாக்குதல் என்பது ஒரு ஒத்திசைவான செயல்பாட்டு முழுமையை உருவாக்குவதற்கு கூறுகளை ஒன்று, எந்த கூறுகள், மெமரி, அண்டர்ஸ்டாண்டிங், அனாலிசிஸ், சிந்தசிஸ் அதெல்லாம் ஒன்றிணைப்பதை உள்ளடக்கியது அந்த உருவாக்குதல், ப்ராப்ளம் சால்விங் எபிலிட்டி என்று சொல்றது. அடுத்து அறிவாற்றல் மற்றும் பாதிப்பு களங்களுக்கு இடையே மதிப்பீடு எவ்வாறு வரும், அதாவது காக்னிட்டிவ் டொமைன் இருக்குது அறிவாற்றல், மெமரி, அண்டர்ஸ்டாண்டிங், பாதிப்பு களங்கள் அப்படின்னு சொன்னாக்க இதயம் சார்ந்த, மதிப்பீடுகள் சார்ந்த, அறநிலை சார்ந்த, அது ரெண்டு வித்தியாசம். இது வந்து இதயம் சார்ந்த, அது மூளை சார்ந்த. அறிவாற்றல் மற்றும் பாதிப்பு களங்கள மதிப்பீடு எவ்வாறு வேறுபடுகிறது என்று சொன்னால், இந்த இதுல இருந்து நாம் புரிந்து கொள்ள முடியும். என்ன சொல்லுகிறோம், அறிவாற்றல் மதிப்பீடு சிந்தனையை, அறிவாற்றல் மதிப்பீடு சிந்தனையை மதிப்பிடுகிறது, சாரி, அறிவாற்றல் மதிப்பீடு சிந்தனையை மதிப்பிடுகிறது. பாதிப்பு மதிப்பீடு, அதாவது அஃபெக்டிவ் டொமைன் சொல்றது வந்து உணர்வுகளை மதிப்பிடுகிறது, அறநெறிகளை மதிப்பிடுகிறது, தரநிலையை ஒருவருடைய தரத்தை, ஒருத்தருடைய மனப்பான்மையை, இதை மதிப்பிடுவது இந்த பாதிப்பு அல்லது அஃபெக்டிவ் டொமைன் என்று சொல்லக்கூடிய ஒரு விஷயம். அறிவாற்றல் காக்னிட்டிவ் டொமைன். ஸோ அறிவாற்றல் மதிப்பீடு மன செயல்முறைகளை, அதாவது பிரெயின் ஆக்டிவிட்டிஸ் சொல்லுவோம், மன செயல்பாடு, மன செயல்முறைகளை மதிப்பிடுகிறது, மூளை செயல்பாடுகளை மதிப்பிடுகிறது. அதே சமயம் பாதிப்பு மதிப்பிடுகிறது, இதயம் சார்ந்த மதிப்பிடுங்கிறதுலாம் அஃபெக்டிவ் டொமைன். பாதிப்பு மதிப்பீடு என்பது உணர்ச்சி மற்றும் மனப்பான்மை அம்சங்களை மதிப்பிடுகிறது. அடுத்து மூன்றாவது பகுதிக்கு நாம் செல்கிறோம், கல்வி கற்பித்தலில் மதிப்பீடு. இதில் என்னென்ன பார்க்கிறோம் என்றால், கருத்து சாதனங்கள், அதுக்குள்ள என்ன பொருள் வகைகள் என்ன, அளவுகோல்கள் என்ன, கருத்து சாதனங்கள், பொருள் வகைகள், அளவுகோல்கள், ஒரு கருத்து சாதனங்கள், அதாவது இந்த கருத்து சாதனை இந்த பின்னூட்ட தகவலுக்கு என்னென்ன கருவிகளை பயன்படுத்துகிறோங்கிறது அந்த கருத்து சாதனை. அப்படியே மொழிபெயர்க்கப்படுவது அப்படி இருக்கிறது, ஆனால் அதை புரிந்து கொள்ளணும். இது பின்னூட்ட தகவலுக்கான அந்த கருவிகள் என்ன அப்படிங்கிறது அந்த கருத்து சாதனை. அதனுடைய பொருள் என்ன, வகைகள் என்ன, அளவுகோல்கள் என்ன, ஒரு கருத்து சாதனங்களாக எவ்வாறு அது வழிகாட்டுது, போர்ட்ஃபோலியோக்களுடைய மதிப்பீடு, பிரதிபலிப்பு, இதை ரிஃப்ளெக்டிவ் ஜேர்னல் சொல்லக்கூடிய பிரதி, அப்புறம் ரூப்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கான்செப்ட். ரூப்ரிக்ஸ்னா ஒரு அந்த தரநிலை உறுதி செய்யக்கூடிய திட்டவட்டமான ஒரு மதிப்பீட்டு முறை வந்து, இது ஒருவேளை அந்த மதிப்பெண் கொடுத்தலோ அல்லது அந்த இது சொல்கிறோமே அந்த கிரேட், இதெல்லாம் வந்து அந்த ரூப்ரிக்ஸ் எப்படி எந்த அளவுக்கு இதை செய்கிறோம், ரூப்ரிக்ஸ் அது திட்டவட்டமான நல்ல ஒரு நெறிகளை கொண்டிருப்பது இந்த ரூப்ரிக்ஸ் சொல்லக்கூடிய ஒரு விஷயம். இதை படிப்பது ரொம்ப முக்கியமான கேள்வி, கொஞ்சம் ரொம்ப ஆழமான கருத்துக்களாக இருக்கின்றன, ஆனால் எளிது தான், அதை அர்த்தத்தை புரிந்து கொள்ளலாம் என்று சொன்னால் எளிது தான். அடுத்தது திறன் அடிப்படையிலான மதிப்பீடு, ஆசிரியர் தயாரிக்கப்பட்ட ஐசிடி வளங்களுடைய மதிப்பீடுகள்லாம் இதில் கற்றுக்கொள்ளலாம். ஸோ கல்வி கற்பித்தலில் மதிப்பீடுனா என்ன, மாணவர்களுடைய கற்றலை அளவிடுவதற்கும் அறிவுறுத்தல் முடிவுகளை வழிகாட்டுவதற்கும் கல்வியின் மதிப்பீடு முக்கியமானது. ஸோ இந்த சம்மிட்டி எவாலுவேஷனுக்கும் மாணவர்களுடைய கற்றலை அளவிடுவது, இடையிடையில் அவங்களை பின்னுற தகவல் செய்து அவர்களை படிப்பிலே முன்னேற்றுவதற்கும் நிச்சயமாக மதிப்பீடு தேவை. அதாவது ஃபார்மிட்டி எவாலுவேஷனுக்கும் தேவை, ஃபார்மிட்டி எவாலுவேஷனும் தேவை, சம்மிட்டி எவாலுவேஷனும் தேவை மாணவர்களுடைய கற்றலை அளவிடுவது. அடுத்து வகைகளில் உருவாக்கம், கற்றல் போது என்ன மாதிரி வகை, மற்றும் சுருக்கமான கற்றல் கட்டத்தினுடைய முடிவின் போது எவ்வாறு நடக்குது, அதுதான் அந்த வகைகளில் உருவாக்கம் அப்படின்னா இந்த ஃபார்மேட்டிவ் எவாலுவேஷன். ஒரு செகண்ட், ஃபார்மேட்டிவ் எவாலுவேஷன், சப்மேட்டிவ் எவாலுவேஷன் பற்றி பேசுகிறோம். அடுத்து மதிப்பீடு கற்றல் நோக்கங்களோடு சீரமைக்கப்படணும் மற்றும் கற்றலுடைய வெவ்வேறு அம்சங்களை, அறிவு, திறன்கள், மனப்பான்மை இவற்றை பெறுவதற்கு மாறுபட்டதாக இருக்க வேண்டும். அதாவது என்ன சொல்கிறோம், மதிப்பீடு என்பது கற்றல் நோக்கங்களுடன் சீரமைக்கப்பட வேண்டும். நோக்கமும் எவாலுவேஷன், அதாவது நோக்கங்களை பெற்றெடுக்கிறோமா என்று பார்ப்பது தான் மதிப்பீடு. அதான் மதிப்பீடு கற்றல் நோக்கங்களுடன் சீரமைக்கப்பட வேண்டும் மற்றும் கற்றலுடைய வெவ்வேறு அம்சங்களை, அறிவு, திறன்கள்,
காக்னிட்டிவ் எபிலிட்டிஸ் அஃபெக்டிவ் எபிலிட்டிஸ் அஃபெக்டிவ் வேல்யூஸ் மனப்பான்மை இவற்றை எல்லாம் கைப்பற்றுவதற்கு மாறுபடுறார். அந்த எவாலுவேட்டிவ் ப்ராசஸ் மாறுபடுறாங்க. அறிவு அம்சத்தை அளப்பது என்பது வேறு, அதே நேரத்தில் இந்த இதயம் சார்ந்த அந்த மதிப்பீடுகளை செய்வது என்பது வேறு. இரண்டுக்கும் வேறு வேறு கருவிகள் இருக்க வேண்டும் என்பதைத்தான் இதில் சொல்கிறோம். கல்வி தாக்கங்களாக என்ன சொல்கிறோம், மாணவர்களுக்கு என்ன தெரியும் மற்றும் என்ன செய்ய முடியும் என்பதை ஆசிரியர்கள் புரிந்து கொள்ள மதிப்பீடு உதவுகிறது. பொதுவாக மாணவர் தேவைகளை பூர்த்தி செய்வதற்கான கற்பித்தல் உத்திகளில் ஆசிரியர்களுக்கு மதிப்பீடு வழிகாட்டுகிறது. மதிப்பீடு மாணவர்களுக்கு முன்னேற்றத்திற்கான கருத்துக்களை வழங்குகிறது. முழுமையான மாணவர் வளர்ச்சிக்கான மதிப்பீட்டிற்கான சமநிலையான அணுகுமுறையை இந்த மதிப்பீடு வந்து ஊக்குவிக்கிறது. கருத்து சாதனங்கள் என்று சொல்லும்போது பின்னூட்ட சாதனங்கள், அதைத்தான் கருத்து சாதனை சொல்கிறோம். பின்னூட்ட சாதனங்கள் என்று சொல்கின்ற போது பின்னூட்ட சாதனங்கள் மாணவருடைய செயல்திறன் பற்றிய கருத்துக்களை வழங்க பயன்படுத்தப்படும் கருவிகள் மற்றும் முறைகளை குறிக்கின்றன. அதாவது பின்னூட்ட தகவலை பெறுவதற்கு பல விதமான கருவிகள், அறிவாற்றலை அளப்பதற்கான சில கருவிகள் இருக்கின்றன இந்த பின்னூட்ட தகவலை பெறுவதற்கு. அதே நேரத்தில் அந்த பாதிப்பு இதயம் சார்ந்த அந்த செயல்திறனை மதிப்பிடுவதற்கு அல்லது மனப்பான்மை மதிப்பிடுவதற்கு தனியான கருவி, அதை இங்கே அத்தனை பின்னூட்ட சாதனங்கள் என்று சொல்கிறோம். பின்னூட்ட தகவல் என்பது பின்னூட்ட கருத்து என்பது வாய்மொழியாகவும் எழுதப்பட்டதாகவும் அல்லது தொழில்நுட்பமாகவும் இருக்கலாம். பின்னூட்டமானது கற்றலை மேம்படுத்த குறிப்பிட்ட செயல்படக்கூடிய கருத்துக்களை வழங்குவதை நோக்கமாக கொண்டுள்ளது. பின்னூட்ட கருத்து என்பது மாணவர் ஊக்கத்தை ஈடுபாட்டத்தில் மேம்படுத்துது. அதாவது எதையுமே எக்ஸாமினேஷன் இல்லாமல் மாணவர்கள் முன்னேற முடியாது. எங்கு நிற்கிறோம், எந்த அளவிற்கு படித்து கொண்டு இருக்கிறோம், எந்த அளவிற்கு கவனமுடன் இருக்கிறோம் என்பதை அவர்கள் சுட்டி காட்டுவதற்கு இது அவசியம். இது அவர்களுடைய ஊக்கத்தையும் ஈடுபாட்டையும் அதிகரிக்க செய்யும் பின்னூட்டம் பின்னூட்ட தகவல். அதை தான் இந்த ஃபார்மேட்டிவ் எவாலுவேஷன் சப்மிட்டிவ் எவாலுவேஷன் எல்லாம் செய்கின்றன. அடுத்தது பின்னூட்டம் உருவாக்கும் மதிப்பீட்டு நடைமுறைகளை ஆதரிக்கிறது. இது அடுத்தது பின்னூட்டம் மாணவர்களுடைய சுய பிரதிபலிப்பு மற்றும் சுய கட்டுப்பாடு ஆகியவற்றை ஊக்குவிக்கிறது. பின்னூட்டம் என்பது மோர் ரெஸ்பான்சிபிலிட்டி ஒரு சுய பிரதிபலிப்பு, தங்களையே அலசி ஆராய்வதற்கான ஒரு சந்தர்ப்பத்தை தருகிறது பின்னூட்ட தகவல். அது ஃபார்மேட்டிவ் அல்லது சப்மிட்டிவ் எவாலுவேஷன் எதுவாக இருக்கலாம், சுய பிரதிபலிப்பு மாணவர்களுக்கு தன்னை பற்றியே ஆராயக்கூடிய ஒரு நிலையை ஏற்படுத்தியது, ஒரு சுய கட்டுப்பாட்டை ஏற்படுத்தது. படித்துக் கொண்டிருக்கிற மாணவர்களுக்கு அந்த ஆங்கிலேயே பின்னூட்ட தகவல் கிடைக்காத ஒரு காலாண்டு தேர்வு என்று வைத்துக் கொள்வோம். காலாண்டு தேர்விலே மிகவும் கவனக்குறைவாக நடந்திருக்கிறோம் என்பதை மாணவர்களுக்கு அறிவுறுத்தி மாணவர்கள் இன்னும் கட்டுப்பாட்டோடு வரக்கூடிய மிச்ச மாதங்களிலே அவர்கள் நடந்து கொள்வதற்கான ஒரு சுய கட்டுப்பாட்டை தருகிறது இந்த பின்னூட்டம் என்பது. அடுத்து பின்னூட்ட கருத்து என்பது தனிப்பட்ட கற்றல் அனுபவங்களை எளிதாக்குகிறது. அடுத்தது போர்ட்ஃபோலியோக்களுடைய மதிப்பீடு. போர்ட்ஃபோலியோக்கள் அப்படிங்கிறது இப்போ பிஎட் கல்லூரியில் இருக்கிறது. இது எதைன்னா கற்றலை நிறுவனத்து மாணவர் வேலைகளை தொகுப்புகள். அதாவது ஒரு பிஎட் மாணவர் முதல் நாளிலிருந்து கடைசி மட்டும் என்னென்ன கோர்ஸ் சென்றாரோ, என்னென்ன செமினார் கலந்து கொண்டாரோ, என்னென்ன அனுபவ கற்றல்களை பெற்றாரோ எல்லாவற்றையும் முறைப்படி அட்டவணைப்படி கூட அந்த போர்ட்ஃபோலியோ இடம்பெற வேண்டும். அதை பற்றி தன்னுடைய சிந்தனையும் அவர் சொல்ல வேண்டும். அது போர்ட்ஃபோலியோக்கள் அவர் எங்கே இருக்கிறார், என்ன செய்ய வேண்டும், எப்படி இருக்கிறார், ஒரு அருமையான ஒரு ரிஃப்ளெக்டிவ் ப்ராக்டிஸாக அது இருக்கிறது. தன்னை பற்றிய ஒரு முழுமையான ஒரு அறிவை பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மதிப்பீடு தான் அந்த போர்ட்ஃபோலியோக்கள். போர்ட்ஃபோலியோக்கள் கலைப்பொருட்கள் பிரதிபலிப்புகள் மற்றும் முன்னேற்றத்திற்கு மதிப்பீடுகள் ஆகியவெல்லாம் இதில் ஆகணும். போர்ட்ஃபோலியோக்கள் செயல்முறை மாணவர்கள் எவ்வாறு வேலை செய்கிறார்கள் மற்றும் தயாரிப்பு இறுதி முடிவுகள் இரண்டையும் மதிப்பிடுகின்றன. அதாவது அவருடைய ப்ராசஸ் என்ன, எப்படிலாம் இப்போ இதுக்கு மைக்ரோ டீச்சிங்க்கு வந்து அதை பற்றி அவங்க எழுதுகிறாங்க போர்ட்ஃபோலியோன்னா, மைக்ரோ டீச்சிங்கை யார் நடத்தினா, அவங்க எப்படி எடுத்தாங்க, எவ்வளோ புரிஞ்சு, தான் எடுத்த சமயத்தில் எப்படிப்பட்ட ஒரு அனுபவம் கிடைத்தது, எதிலே வளர வேண்டும் என்று எல்லாமே அந்த ப்ராசஸையும் எழுத வேண்டும். அதில் இறுதி முடிவு கடைசியில் அந்த மைக்ரோ டீச்சிங் ப்ராக்டிஸ் முடிகின்ற சமயத்தில் நான் தான் எவ்வாறு வளர்ந்திருக்கின்றேன் என்பதை ஒரு மாணவர் அதிலே பதிவிட வேண்டும். அந்த இறுதி முடிவு அதாவது இரண்டையும் அந்த ப்ராசஸ் அஸ் வெல் அஸ் ப்ராடக்ட் எவ்வாறு வேலை செய்து கொண்டு செய்தார்கள் மற்றும் இறுதி முடிவுகள் என்ன, இரண்டையுமே மதிப்பிடுவதுதான் அந்த போர்ட்ஃபோலியோ. அடுத்த கல்வி தாக்கல் என்பது போர்ட்ஃபோலியோக்கள் என்பது ஆழ்ந்த கற்றல் மற்றும் பிரதிபலிப்பு ஆகியவற்றை ஊக்குவிக்கிறது. போர்ட்ஃபோலியோக்கள் போர்ட்ஃபோலியோக்கள் தமிழில் சொல்லும்போது அப்படி வந்து சரியான அதுக்கு தமிழ் வார்த்தை இல்லை எனக்கு ஆக்சுவலி. அது இருக்கும் என்று நினைக்கின்ற யாராவது கண்டுபிடித்திருப்பார்கள், எனது அறிவிக்க அதை எட்டவில்லை, புரிந்து கொள்ளுங்கள். அடுத்த இதில் நான் அதை என்ன பார்க்கிறேன்.
போர்ட்ஃபோலியோக்கள் என்று சொல்லுகிறது. மாணவர்கள் தங்கள் கற்றலுடைய உரிமையை எடுத்துக்கொள்ள ஊக்குவிக்கிறார். தங்கள் கற்றலுடைய உரிமை, தாங்கள் எப்படி கட்டுறோம், எந்த கண்டிஷனோட கட்டுறோம், எதை நம்பிக்கிட்டு கட்டுறோம், அவங்க நம்பிக்கை உண்மையா இல்லையா, எல்லாத்தையுமே அலசி ஆராய்ந்து தங்களுடைய கற்றலுடைய அனுபவத்தை அவர்கள் எதாவது கற்றலுடைய உரிமையை எடுத்துக்கொள்ள ஊக்குவிக்கின்றனர். போர்ட்ஃபோலியோக்கள் மாணவர் முன்னேற்றத்தின் விரிவான பார்வையை வழங்கும். எந்த அளவிற்கு எதில் அதிக வளர்ச்சி, எதிலே குறைவான வளர்ச்சி, எதிலே இன்னும் தீவிரமாக கவனம் செலுத்த வேண்டும், அவை மாணவர் முன்னேற்றத்தில் விரிவான பார்வையை தருவது இந்த போர்ட்ஃபோலியோக்கள். போர்ட்ஃபோலியோக்கள் உண்மையான மதிப்பீட்டு நடைமுறைகளை ஆதரிக்கின்றன. அடுத்து இன்னொரு விஷயம், அந்த போர்ட்ஃபோலியோ சொல்லும்போது பிரதிபலிப்பு இதழ், போர்ட்ஃபோலியோனா அது வந்து ரிஃப்ளெக்டிவ் ஜேர்னல், பிரதிபலிப்பு இதழ், ரிஃப்ளெக்டிவ் ஜேர்னல், ரிஃப்ளெக்டிவ் ஜேர்னல். இந்த ரிஃப்ளெக்டிவ் ஜேர்னல் என்பது டைரி எழுதுவதை போன்றது. ஏற்கனவே இது பல இடங்களில் வந்திருக்கிறது என்று நினைக்கிறேன், இதை பற்றி பேசியிருக்கிறோம். ரிஃப்ளெக்டிவ் ஜேர்னல் என்பது மாணவர்கள் தங்கள் எண்ணங்கள், பிரதிபலிப்புகள் மற்றும் அனுபவங்களை பதிவு செய்யும் ஒரு பத்திரிகையாக இருக்குது பிரதிபலிப்பு இதழ். ரிஃப்ளெக்டிவ் ஜேர்னல் கற்றல் செயல்முறைகள், நுண்ணறிவுகள் மற்றும் தனிப்பட்ட வளர்ச்சி ஆவணம் பிடித்த பிரதிபலிப்பு இதழ்கள் பயன்படுத்தும். தனக்குத்தானே ஒரு இதழை தயாரித்துக் கொள்ளுதல், அது எப்போது வேண்டுமானால் அவருக்கு அது பயன்படக்கூடியதாக இருக்கும் வாழ்க்கை. கல்வி இலக்குகளை பொறுத்து பிரதிபலிப்பு இதழ்கள் கட்டமைக்கப்பட்ட அல்லது கட்டமைக்கப்பட்டதாக இருக்க வேண்டும். அடுத்து இதில் கல்வி தாக்கம் என்று சொன்னால், பிரதிபலிப்பு இதழ் மெட்டாகாக்னிட்டிவ் திறன்களை வளர்க்கிறது, அதாவது தன்னை பற்றியே ஒரு ஆழமான சிந்தனையை வளர்ப்பது இந்த ரிஃப்ராக்டிவ் ஜேர்னல் என்று சொல்லக்கூடிய பிரதிபலிப்பு இதழ். பிரதிபலிப்பு ஜேர்னல் என்பது விமர்சன சிந்தனை மற்றும் சுய விழிப்புணர்வை வளர்க்கிறது. பிரதிபலிப்பு ஜேர்னல் தொடர்ச்சியான முன்னேற்றம் மற்றும் இலக்கு அமைப்பை ஆதரிக்கிறது. பிரதிபலிப்பு இதழ் தகவல் தொடர்பு மற்றும் கருத்து கொண்ட வெளிப்பாட்டை இது பிரதிபலிப்பு இதழ் தகவல் தொடர்பு மற்றும் பின்னோக்க தகவல் கருத்துக்களின் வெளிப்பாட்டை இது வெளிப்படுத்துகிறது. அடுத்து ரூப்ரிக்ஸ்னு சொல்லக்கூடிய ஒரு கருத்து, ரூப்ரிக்ஸை பயன்படுத்தி எவ்வாறு கலை ஈடுபாடு எவ்வாறு செய்ய, கலை ஈடுபாடு ரூப்ரிக்ஸை பயன்படுத்தி கலை ஈடுபாடு எவ்வாறு இருக்க வேண்டும். ரூப்ரிக்ஸ் என்பது மாணவருடைய வேலையை மதிப்பிடுவதற்கான அளவுகோல்களை கோடிட்டு காட்டும் கருவி. நன்றாக கவனித்துக் கொள்வோம், மாணவருடைய வேலையை மதிப்பிடுவதற்கான அளவுகோல்கள், வாட் இஸ் த கிரைட்டீரியன், வாட் ஆர் த கண்டிஷன்ஸ், வாட் ஆர் த ரூல்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மதிப்பிடுவதற்கான அளவுகோல்களை கோடிட்டு காட்டும் கருவிகள் தான் இந்த ரூப்ரிக்ஸ் தான் அடிப்படையான கருத்து. களப்பணி மற்றும் நடைமுறை அனுபவங்கள் உட்பட பல்வேறு சூழல்களில் ரூப்ரிக்ஸ் பயன்படுத்த முடியும். இப்போ உதாரணமாக இந்த மைக்ரோ டீச்சிங்கில் ஷீட்டெல்லாம் கொடுப்பாங்க, ஒரு 6 நிமிடத்திற்கு நடத்த வேண்டுமானால் ஒவ்வொரு 30 செகண்ட்ஸுக்கும் அது அதில் இருக்கும், அது சைடில் வந்து அது 1st 30 செகண்ட் 32 செகண்ட் என்று போட்டிருப்பாங்க. அதில் என்னென்ன எந்த திறன் என்பது மேலே எழுதியிருப்பார்கள், அந்த ஒவ்வொரு 30 செகண்ட்ஸுக்கும் எந்தெந்த அந்த உப திறன்களை பயன்படுத்தினார் அப்படிங்கிறத, சப்ஸ்கில்ஸை ஒரு திறனுடைய சப்ஸ்கில்லை பயன்படுத்தினா டிக்கெட் எடுக்கும். இதெல்லாம் வந்து ரூப்ரிக்ஸில் வரக்கூடிய ஒரு விஷயம். இதுக்கு உதாரணமாக சொல்ல வேண்டுமோ அதை சொல்லணும். அதுபோல் ஒவ்வொரு வேலைக்குமே, மாணவர்களுடைய வேலைக்குமே ரூப்ரிக்ஸ் என்பது நிச்சயமாக. ஒரு ப்ராஜெக்ட் ஒர்க்கை எப்படி மதிப்பிடுவது, அது எவ்வாறு எழுதுவது, எப்படி செய்வது, அதை முதல் எதை பார்ப்பார்கள் முதலிலே, அதான் அந்த ரூப்ரிக்ஸ். அது இந்த அளவுகளை கோடிட்டு மதிப்பிடுவதற்கான, மாணவர்களுடைய வேலையை மதிப்பிடுவதற்கான அளவுகளில் கோடிட்டு காட்டும் கருவி. களப்பணி மற்றும் நடைமுறை அனுபவங்கள் உட்பட பல்வேறு சூழல்களில் ரூப்ரிக்ஸ் பயன்படுத்தப்படுகிறது. ரூப்ரிக்ஸ் மதிப்பீட்டு எதிர்பார்ப்புகளில் வெளிப்படை தன்மையை வழங்குகிறது. ஏன்னா திட்டவட்டமான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் மாதிரி கண்டிஷன்ஸ், அதனால யாரும் கேள்வியே கேட்க முடியாது. இது வந்து இந்த மதிப்பீட்டில் கேள்வி கேட்க முடியாது, ஏனென்றால் நீ இவ்வாறு செய்திருக்கிறாய், இதுதான் நிபந்தனை, இதுதான் கிரைட்டீரியா, இந்த கிரைட்டீரியாக்கு உட்பட்டு இப்படி செய்திருக்கா அதை செய்யவில்லை என்று ஒரு வெளிப்படைத்தன்மையை நாம் மதிப்பீட்டு முறையில் சொல்ல முடியும், ரூப்ரிக்ஸ் வழியாக சொல்ல முடியும். அடுத்து சுய மதிப்பீடு மற்றும் இலக்கு அமைப்பில் மாணவர்களுக்கு ரூப்ரிக்ஸ் வழிகாட்டுகிறது. சுய மதிப்பீடு மற்றும் இலக்கு அமைப்பில் மாணவர்களுக்கு ரூப்ரிக்ஸ் வழிகாட்டுகிறது. கலை ஈடுபாடுகள் என்பது ரூப்ரிக்ஸ் உருவாக்கும் மதிப்பீட்டு நடைமுறைகளை ஆதரிக்கிறது. கலை ஈடுபாடுகள் என்பது ரூப்ரிக்ஸ் உருவாக்கும் மதிப்பீட்டு நடைமுறைகள், ரூப்ரிக்ஸ் வந்து உருவாக்கும் மதிப்பீட்டு நடைமுறைகளை ஆதரிக்கிறது. அந்த ஃபார்மிட்டி எவாலுவேஷன் இருக்கக்கூடிய அந்த ப்ராக்டிஸ் அதை வந்து இது ஆதரிக்கிறது இந்த ரூப்ரிக்ஸ். அப்படித்தான், அதாவது வந்து இப்போ ஒரு மாணவர் குவார்டர்லி எக்ஸாமில் 40% பெற்றிருக்க எல்லாத்துக்குமே 40 என்றால் நீ வந்து பாடலில் நிற்கிற அப்படின்னு சொல்கிற அந்த ரூப்ரிக்ஸ்.
அவனை உருவாக்கக்கூடிய மதிப்பெண் நடைமுறைகளுக்கான ஒரு ரூபீஸாக அந்த காலாண்டு தேர்வில் அவன் எடுக்கக்கூடிய அந்த மதிப்பெண்களுடைய அளவு ஒரு விலை எடுத்து சொல்லும். நீ 60 மார்க் எடுத்த ஒரு பையனை நீ சுமாராக படித்துக் கொண்டிருக்க, 80 மார்க் எடுத்து நன்றாக படிக்கிறாய், இன்னும் நீ வந்து ஸ்டேட் ரேங்க் வாங்கக்கூடிய அளவுக்கு உருவாக வேண்டும் அப்படி சொல்லுகின்ற பொழுது இந்த ரூபிக்ஸ் கலை ஈடுபாடுகள் என்பது ரூபிக்ஸ் உருவாக்கும் மதிப்பீட்டு நடைமுறை, ரூபிக்ஸ் என்பதற்கு உருவாக்கும் மதிப்பீட்டு நடைமுறைகளை ஆதரிக்கும். அடுத்தது திறன் அடிப்படையிலான மதிப்பீடு, காம்பிடென்சி பேஸ்ட் எவாலுவேஷன் சொல்லுவாங்க. காம்பிடென்சி பேஸ்ட் எவாலுவேஷன் அதாவது திறன் அடிப்படையிலான மதிப்பீடு. திறன் அடிப்படையிலான மதிப்பீடு குறிப்பிட்ட திறன்கள் அல்லது திறன்களின் தேர்ச்சியில் திறமைகளின் தேர்ச்சியில் கவனம் செலுத்துது. திறன் அடிப்படையிலான மதிப்பீடு மாணவர்கள் தங்களுக்கு தெரிந்ததை விட என்ன செய்ய முடியும் என்பதை வலியுறுத்துது. அதாவது தெரிந்ததை தவிர்த்து இன்னும் என்ன செஞ்சால் அந்த திறன் வந்து முழுமை வரும் என்பதை இந்த மதிப்பீடு வந்து அவர்கள் சொல்லுது. இதான் ரொம்ப முக்கியமானது. அதாவது என்ன செய்தார்கள் என்பதை விட இன்னும் என்ன செய்ய முடியும் என்பதை வலியுறுத்துவது இந்த திறன் அடிப்படையிலான மதிப்பீடு. ரொம்ப அருமையான கருத்து. திறமை அடிப்படையிலான மதிப்பீடு தனிப்பயனாக்கப்பட்ட கற்றல் பாதையில் இண்டிவிஜுவலைஸ்டு லேர்னிங் சொல்லலாம், பர்சனலைஸ்டு லேர்னிங், அது திறமை அடிப்படையான மதிப்பீடு அதுக்கு ரொம்ப பயன்படுகிறது. தனிப்பயனாக்கப்பட்ட கற்றல் பாதைகளை கொடுக்கிறது திறமை அடிப்படையிலான மதிப்பீடு. அடுத்து ஆசிரியர் தயாரிக்கப்பட்ட ICT வளங்களுடைய மதிப்பீடு, கல்வி தொழில்நுட்ப வளங்களுடைய மதிப்பீடு. கல்வி தொழில்நுட்ப வளங்களுடைய மதிப்பீடு ஆசிரியர்களால் தயாரிக்கப்படுகிறது. இது டிஜிட்டல் உள்ளடக்கம், கருவிகள் மற்றும் அறிவுறுத்தல்களுக்கு பயன்படுத்தப்படும் தளங்களை உள்ளடக்கியது. ஆசிரியர் தயாரிக்கப்பட்ட ICT வளங்களுடைய மதிப்பீடு மாணவர் கற்றல் மற்றும் ஈடுபாட்டின் மீதான தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. ஆசிரியர் தயாரிக்கின்ற ICT வளங்களுடைய மதிப்பீடு பாடத்திட்ட இலக்குகள் மற்றும் கல்வி தரங்களுடைய சீரமைப்பதை உறுதி செய்கிறது. அடுத்த ஆசிரியர் தயாரிக்கின்ற இந்த ICT வளங்களுடைய மதிப்பீடு கற்பத்தில் கற்பித்தலில் விரிசாய் கற்பித்தலில் தொழில்நுட்பத்தை திறம்பட ஒருங்கிணைப்பதை ஊக்குவிக்கிறது. ஆசிரியர் தயாரிக்கிற அந்த ICT வளங்களுடைய மதிப்பீடு ஆசிரியர்களுக்கான தொழில்முறை மேம்பாட்டை, ப்ரொஃபஷனல் டெவலப்மெண்ட்டை ஆதரிக்கிறது. இந்த ஆசிரியர் தயாரிக்கின்ற இந்த ICT வளங்களுடைய மதிப்பீடு கற்றல் சூழல்களில் அணுகல் மற்றும் உள்ளடக்கத்தை கொண்டு, அணுகல் என்றால் அப்ரோச்சபிலிட்டி, கற்றல் சூழல்களில் ஆசிரியரை அணுகுதல் அல்லது பாடங்களை முழுமையாக தெரிந்து கொள்வது அணுகுதல் மற்றும் உள்ளடக்கம் வந்து இது மேம்படுத்து. முக்கியமான விஷயம் அந்த ICT வளங்களுடைய மதிப்பீடு மாணவர்களுக்கு எளிதாக்குது, கற்றலை எளிதாக்குகிறது, ஆசிரியர்களோடு ஒரு இலகுவான ஒரு போக்கை ஏற்படுத்துகிறது என்ற கருத்துக்கள் எல்லாம் இதில் இருக்கிறது. அடுத்தது கல்வி கற்பித்தலுடைய மதிப்பீடு, கல்வி கற்பித்தலில் மதிப்பீடு என்பது மாணவருடைய கற்றலை அளவிடுவதற்கும் அறிவுறுத்தல் முடிவுகளை வழிநடத்துவதற்கும் மதிப்பீடு முக்கியமானது. மாணவருடைய கற்றலை அளவிடுவது அறிவுறுத்தல், அதாவது டீச்சிங் அவுட்கம்ஸ், அறிவுறுத்தல் முடிவுகளை வழிநடத்துவதற்கும் மதிப்பீடு முக்கியமானது. இதில் வகைகளில் உருவாக்க நம்ம ஏற்கனவே சொன்ன கருத்து திரும்ப திரும்ப வருகிறது. வகைகளில் உருவாக்கம் அது வந்து ஃபார்மேட்டிவ் எவாலுவேஷன், சுருக்கமான மதிப்பீடு என்பது சம்மேட்டிவ் எவாலுவேஷன். கற்றல் நடக்கின்ற பொழுது ஏற்படுகின்ற அந்த மதிப்பீடு என்பது ஃபார்மேட்டிவ் எவாலுவேஷன். கற்றல் முடிந்த ஓராண்டு முடிந்த பிற்பாடு நடத்தக்கூடிய தேர்வுக்கு பேர் சம்மேட்டிவ் எவாலுவேஷன், அது கற்றல் கட்டத்தினுடைய முடிவு, அதுதான் சம்மேட்டிவ் எவாலுவேஷன். ரெண்டு பேரும் ரொம்ப முக்கியம். கல்வியின் கற்பித்தலில் மதிப்பீடு கற்றல் நோக்கங்களுடன் சீரமைக்கப்பட வேண்டும் மற்றும் கற்றலுடைய வெவ்வேறு அம்சங்கள், உதாரணமாக அறிவுத்திறன்கள், மனப்பான்மை இவற்றை பெறுவதற்கு அது மாறுபட்டதாக இருக்கும். அதாவது அறிவை அறிவுத்திறன்களை அளவிடுவது என்பது வேறு, மனப்பான்மை அளவு அதற்கேற்ற இந்த பின்னூட்ட தகவல் கருவிகள் இருக்கின்றன, அதை வைத்து தான் அது ரெண்டையும் அதுவே வேறுபாடாகத்தான் அது இருக்க முடியும். அறிவுத்திறன்களை அளப்பதற்கும் மனப்பான்மை போன்ற அது இதயம் சார்ந்த அந்த மதிப்புகளை மதிப்பீடு செய்வதற்கும் வித்தியாசம் இருக்கிறது, அந்த கருவிகளே வித்தியாசமாகும் அதை சொல்கிறோம். அடுத்து கல்வி தாக்கங்கள், கல்வி கற்பித்தலில் மதிப்பீடு மாணவர்களுடைய அறிவு மற்றும் திறன்களை புரிந்து கொள்ள ஆசிரியர்களுக்கு உதவுகிறது. கல்வி கற்பித்தலில் மதிப்பீடு மாணவர்கள் தேவைகளை பூர்த்தி செய்ய கற்பித்தல் உத்திகளில் சரி செய்த வழிகாட்டுகள், அதாவது மாணவர் தேவைகளை பூர்த்தி செய்யணும், கற்பித்தலில் குறைவாக இருந்தால் கற்பித்தலை வந்து மாற்றி அமைத்துள்ளது, அதாவது ஆசிரியர்களுக்கு உதவி செய்கிறது. கல்வி கற்பித்தலில் மதிப்பீடு மாணவர்களுக்கு முன்னேற்றத்திற்கான கருத்துக்களை, வாழ்க்கையில் பெரியவர்களாக மாறுவதற்கு அவர்கள் என்ன நோக்கம் வைத்திருக்கிறார்கள் வாழ்க்கைக்கு அதை பெற்றுக்கொள்வதற்கு கருத்துக்களை பின்னூட்ட தகவலை வழங்குவது இந்த மதிப்பீடு கல்வி கற்பித்தலில் மதிப்பீடு. அடுத்து கல்வி கற்பித்தல் மதிப்பீடு என்பது முழுமையான மாணவர் வளர்ச்சிக்கான சமநிலையான அணுகுமுறையை ஊக்குவிக்கிறது, அதாவது எல்லாவற்றிலுமே அவர்கள் வளர்ந்திருக்க வேண்டும், உடல் மனம் ஆவியை சொல்லுகிறார், அதை போன்று ஆல்ரவுண்ட் டெவலப்மெண்ட்,
தனி மனித இன்னும் சமூக உளவியல் சார்ந்த எல்லா திறன்களும், அறிவு சார்ந்த, இதயம் சார்ந்த, சமூகம் சார்ந்த எல்லா திறன்களையும் இப்போ முழுமையாக மாணவர் வளர்ச்சிக்கான சமநிலைக்கான அணுகுமுறையை கல்வி கற்பத்தின் மதிப்பீடு ஏற்படுத்துகிறது. அடுத்து இந்த கருத்து சாதனங்கள் என்று சொல்லும்போது பின்னூட்ட சாதனங்கள், பின்னூட்டலுக்கான சாதனங்கள், பின்னூட்டத்தை செய்வதற்கான அந்த கருவிகள் என்ன. கருத்து சாதனங்கள், பின்னூட்ட கருத்து சாதனங்களில் குறிப்பிட்ட செயல்படக்கூடிய கருத்துக்கான வாய்மொழி எழுதப்பட்ட அந்த தொழில்நுட்ப கருவிகள், அதாவது பின்னூட்ட தகவல் எப்படி பெற்றுக்கொள்ள, வாய்மொழியாக அல்லது எழுதப்படுவது மொழியாக அல்லது தொழில்நுட்ப கருவிகள், இந்த ஆன்லைன் ஆஸ்பெக்ட்ஸ், ஆன்லைன் டெக்னிக்ஸ், இதன் அடிப்படையிலும் நாம் செய்ய முடியும் கருத்து பின்னூட்ட தகவல் பெற முடியும். கருத்து சாதனங்கள், இந்த பின்னூட்ட கருத்து சாதனங்கள் கற்றல் உந்துதல் மற்றும் ஈடுபாட்டை மேம்படுத்துவதை நோக்கமாக கொண்டுள்ளது. அடுத்தது போர்ட்போலியோக்களுடைய மதிப்பீடு, போர்ட்போலியோக்கள் கலைப்பொருட்கள், பிரதிபலிப்புகள் மற்றும் முன்னேற்ற மதிப்பீடுகள் உட்பட மாணவர்களுடைய வேலையை காட்சிப்படுத்துகின்றன. கருத்து சாதனங்கள் செயல்முறை, மாணவர்கள் எவ்வாறு வேலை செய்கிறார்கள் மற்றும் தேர்வு இறுதி முடிவுகள் ஆகிய இரண்டையும் மதிப்பிடுகிறது. பிரதிபலிப்பு இதில் ஏற்கனவே பார்த்துவிட்டு திரும்பவும் அதே வருகிறது, வெரி சாலிடாரிட்டி திறன் அடிப்படை ஏற்கனவே நாம் பார்த்துவிட்டோம். சில கேள்விகளை நாம் முன்வைப்போம். கல்வியில் கருத்து சாதனங்களுடைய முதன்மை நோக்கம் என்ன? கருத்து சாதனா பின்னூட்ட தகவல், இந்த எவாலுவேட்டிவ் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் சொல்றோமே, அது கருத்து சாதனங்களுடைய முதன்மை நோக்கம் என்ன என்றால் பின்னூட்ட சாதனங்கள், அதாவது மாணவர்களுடைய கற்றல் மற்றும் செயற்திறனை மேம்படுத்துவது தான் இதனுடைய முக்கியமானது. பின்னூட்ட தகவல்களுடைய முதன்மை நோக்கம் என்னாதான், அதனால் இதனுடைய கருத்து என்ன பதில் என்றால் மாணவர்களுடைய கற்றல் மற்றும் செயற்திறனை மேம்படுத்துது. பின்னூட்ட சாதனங்கள் மாணவர்களுக்கு அவர்களுடைய முன்னேற்றம் மற்றும் மேம்பாடு தேவைப்படும் பகுதிகள் பற்றிய தகவல்களை வழங்கவும் அதன் மூலம் அவர்களுடைய கற்றல் மற்றும் செயற்திறனை ஆதரிக்கவும் பயன்படுகிறது. பின்வருவனவற்றில் எது ஒரு பின்னூட்ட கருத்து சாதனத்தினுடைய வகை அல்ல, வகை அல்ல, அதாவது நாலில் மூணு இந்த பின்னூட்ட தகவல்களுடைய வகைகள் ஒன்று மட்டும் இல்லை. அது என்ன? எழுதப்பட்ட கருத்துக்கள், வாய்மொழி கருத்து, பல தேர்வு சோதனைகள், சக மதிப்புகள். இந்த பல தேர்வு சோதனைகள் இதில் வராது. அதை பின்னோட்டு எது கருத்து பின்னூட்ட தகவல்கள்னா பல தேர்வு சோதனைகள் அப்படிங்கிறது இதில் இல்லை. எப்படின்னா பல தேர்வு சோதனைகள், மதிப்பீட்டு கருவிகள், பின்னூட்ட சாதனங்கள் எழுதப்பட்ட கருத்துக்கள், வாய்மொழி கருத்து மற்றும் ஆகியவை அடங்கும். இதில் என்ன பார்க்குறோம்னா இது மாணவர்களுக்கு அவருடைய செயல்திறனை பற்றிய தகவல்களை வழங்குகிறது. பல தேர்வு சோதனைகள் என்பது இதில் இல்லை. அதாவது எழுதப்பட்ட கருத்துக்கள், வாய்மொழி கருத்து என்பது டெக்னிக்ஸ், சக மதிப்புகள் என்பது டெக்னிக்ஸ். பல தேர்வு சோதனைகள் அப்படிங்கிறது இதில் வராது. ஏனென்றால் அது சும்மா ஒரு சோதனையாக இருக்கிறதைய அது மதிப்பீட்டு கருத்தாக அது இல்லை. இது மற்ற மூலிலிருந்து வேறுபட்டதாக இருக்கிறது சொல்லலாம். எந்த வகையான பின்னூட்டம் இறுதி முடிவை காட்டிலும் மாணவர் பயன்படுத்தும் செயல்முறை மற்றும் உத்திகளில் கவனம் செலுத்துகிறது. எந்த வகையான பின்னூட்டம் இறுதி முடிவை காட்டிலும் மாணவர் பயன்படுத்தும் செயல்முறை, அதாவது ப்ரோசஸ் அவுட்கம், இறுதி முடிவு அப்படிங்கிறது சம்மேட்டிவ், மாணவர் பயன்படுத்தும் செயல்முறை உத்திகள்னா ஃபார்மேட்டிவ் எவாலுவேஷன். எந்த வகையான பின்னூட்டம் இறுதி முடிவை காட்டிலும் மாணவர் பயன்படுத்தும் செயல்முறை மற்றும் உத்திகளில் கவனம், கருத்து புரியும் என்று நினைக்கிறேன். சுருக்கமான கருத்து, உருவாக்கும் கருத்து, கூட்டு மதிப்பீடு, கண்டறியும் ஃபார்மேட்டிவ் எவாலுவேஷனை பற்றி சொல்கிறாங்க. உருவாக்கும் கருத்து, அதாவது உருவாக்கும் பின்னூட்டம், ஒரு பாடலி எக்ஸாமில் வந்து மாணவர்களும் ஆசிரியர்களுமே பயன்படக்கூடிய பின்னூட்டத்தார், அதைத்தான் இங்கே சொல்கிறேன். அது உருவாக்கும் கருத்து. உருவாக்கும் பின்னூட்டம் கற்றல் செயல்பாட்டின் போது தொடர்ந்து நுண்ணறிவு மற்றும் பரிந்துரைகளை வழங்குகிறது. மாணவர்கள் அவர்கள் பயன்படுத்தும் உத்திகளை மேம்படுத்தவும் புரிந்து கொள்ளவும் பயன்படுகிறது. பின்வருவனவற்றில் பயனுள்ள பின்னூட்டத்திற்கான முக்கிய அளவுகள் இது. பயனுள்ள பின்னூட்டத்திற்கான முக்கிய அளவுகள் தெளிவற்ற மற்றும் போது குறிப்பிட்ட மற்றும் செயல்படக்கூடியது, தாமதம் மற்றும் அரிதாக, தண்டனை மற்றும் விமர்சனம். இதில் நாம் பதிலாக கொள்வது குறிப்பிட்ட மட்டும் செயல்படக்கூடியது என்று, ஏனென்றால் பயனுள்ள பின்னூட்டம் குறிப்பிட்டதாக இருக்கணும். இந்த விஷயத்தில் குறைகிறது, இந்த விஷயம் நல்லா இருக்குன்னு சொல்லக்கூடிய குறிப்பிட்டதாக இருக்கணும். மற்றும் மாணவர் தங்கள் செயல்திறனை மேம்படுத்த எடுக்கக்கூடிய செயல் நடவடிக்கைகளை வழங்க வேண்டும். இதை செய்தால் இந்த குறையை நீக்கிக் கொள்ளலாம் என்ற அந்த செயல் நடவடிக்கை தரணும். அதுதான் வந்து இதில் ரொம்ப பயனுள்ள பின்னூட்டத்துக்கான முக்கிய அளவுகள் இருக்கு. அது குறிப்பிட்ட ஒரு பின்னூட்ட தகவலாக இருக்கணும், செயல்படக்கூடிய பின்னூட்ட தகவலாக, மாணவர்கள் செயல்படக்கூடிய பின்னூட்ட தகவலாக
இருக்கின்றன. சரியாக புரிந்து கொள்வோம். அடுத்து பயனுள்ள கருத்து எவ்வாறு இருக்க வேண்டும், பயனுள்ள பின்னூட்ட தகவல் என்பது எவ்வாறு இருக்க வேண்டும். தெளிவான, ஆக்கப்பூர்வமான மற்றும் சரியான நேரத்தில் அந்த பயனுள்ள கருத்து இருக்கணும். அதாவது தேவைப்படுற நேரத்தில் மாணவர் வளர்வதற்கு அந்த ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் இதை சொன்னால் அவங்க வளருவாங்க, அவங்க தங்களை பற்றி யோசிப்பாங்கன்னு சொல்லக்கூடிய அளவில் அது அமையும். பயனுள்ள கருத்து எவ்வாறு இருக்க வேண்டும் என்றாலும் ஆக்கப்பூர்வமான, தெளிவான, ஆக்கப்பூர்வமான மற்றும் சரியான நேரத்தில் அது வளர்க்கப்பட வேண்டும். உதாரணமாக மைக்ரோ டீச்சிங் ஸ்கில் சமயத்தில் அதை சொன்னோம்னா சரி, அதையே வந்து வருஷம் முழுவதும் நம்ம சொல்லிட்டு இருக்க முடியாது இல்லையா. அந்த நேரத்தில் நம்ம சொல்ல முடியாது ரொம்ப அவங்களுடைய திறனை வளர்க்கறதுக்கு உதவும். சில மற்ற நேரங்களில் சொல்லணும், மற்ற நேரங்களில் சொல்கிறதும் அந்த அளவுக்கு வந்து ஒரு ஆக்கப்பூர்வமான ஒரு தகவலாக அது இருக்காது. அந்த குறிப்பிட்ட கோர்ஸுக்கு தேவையான அந்த மதிப்பீட்டு முறை இருக்கணும், அந்த மதிப்பீட்டு தகவல் இருக்கணும், பின்னோட்டு தகவல் இருக்கணும். அது தெளிவான, ஆக்கப்பூர்வம் மற்றும் சரியான நேரத்தில் தரணும். பின்னோட்டம் பயனுள்ளதாக இருக்க அது தெளிவாகவும் ஆக்கப்பூர்வமாகவும் சரியான நேரத்தில் வழங்கப்பட வேண்டும். மாணவர்களுக்கு தேவையான மேம்பாடுகளை உடனடியாக செய்ய அது உள்ளோம். அடுத்து கல்வியில் கருத்து சாதனமாக வழிகாட்டுதல் எவ்வாறு செய்ய முடியும், கல்வியில் கருத்து சாதனமான பின்னூட்ட தகவல் சாதனமாக வழிகாட்டுதல் கைடன்ஸ் என்பது எப்படி ஒரு பின்னூட்டு ஒரு பின்னூட்ட டெக்னிக் பின்னூட்ட நுணுக்கமாக இருக்கிறது என்று கேட்கிறார். கைடன்ஸ் என்று சொல்லக்கூடிய அந்த அறிவுறுத்துதல், இது மாணவர்கள் தங்களுடைய பலம் மற்றும் முன்னேற்றத்திற்கான பகுதிகளை புரிந்து கொள்ள இந்த கைடன்ஸ் என்பது உள்ளது. வழிகாட்டுதல் என்பது, இந்த கைடன்ஸ் என்பது தனி பயனாக்கப்பட்ட கருத்துக்களை அவர்களை தனிப்பட்ட முறையில் சிந்திக்க, பர்சனலைஸ்டு லேர்னிங் சொல்கிறோமே, தனி பயனாக்கப்பட்ட கருத்துக்களை வழங்குது. அதை தனியாக உருவாக்குவதற்கு இந்த பின்னோட்ட தகவல் பயன்படுது. வழிகாட்டுதல் பின்னோட்ட தகவல் பயன்படுது. இது மாணவர்கள் தங்கள் பலத்தை அடையாளம் காணவும், அவர்கள் மேம்படுத்தக்கூடிய பகுதிகளை அடையாளம் காணவும் உதவுகிறது. கருத்து சாதனமாக வழிகாட்டுதல் மிகவும் பயனுள்ளதாக எப்போது இருக்கும், கருத்து சாதனம் பின்னூட்ட தகவல் சாதனமாக வழிகாட்டுதல் மிகவும் பயனுள்ளதாக எப்போது இருக்கும் அப்படின்னு சொன்னால், தனிப்பட்ட மாணவர் தேவைகளுக்கு ஏற்ப அது வடிவமைக்கப்படுகிறது. இந்த கைடன்ஸ் ப்ரோக்ராம் என்பது தனிப்பட்ட மாணவர்களுடைய தேவை. உதாரணமாக அகாடமிக் கைடன்ஸ்ன்னு சொல்லலாம், அது வந்து மெமரியே எனக்கு இல்லை அப்படின்னு ஒரு மாணவர் சொல்கிறார் என்றால், அந்த மாணவருடைய தேவைக்கு ஏற்ப அந்த கைடன்ஸ் ஃபங்க்ஷன் அமையும். அதாவது இது வந்து இந்த கைடன்ஸ் வந்து எப்படி மாணவர் மேம்பாடு அடைய உதவும் என்று சொல்வது, தனிப்பட்ட மாணவர் தேவைகளுக்கு ஏற்ப அது வடிவமைக்கப்பட வேண்டும். அது ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வித்தியாசமான குறைகள் இருக்கும், அந்த குறைகளை போக்கக்கூடிய ஒரு பொதுவான ஒரு சிந்தனை அமைப்பை இந்த கைடன்ஸ் என்பது கொடுக்கும். பயனுள்ள வழிகாட்டுதல் ஒவ்வொரு மாணவருடைய தனிப்பட்ட தேவைகள் மற்றும் சூழ்நிலைகளை நிவர்த்தி செய்வது, தனி பயனாக்கப்பட்ட ஆதரவை வழங்குது. அதாவது பர்சனலைஸ்டு லேர்னிங்க்கு இது இது ஆதரவை வழங்குது. அடுத்து மதிப்பீட்டிற்கு போர்ட்ஃபோலியோக்களை பயன்படுத்துவதற்கு முக்கிய பயன் எது, போர்ட்ஃபோலியோ நம்ம ஏற்கனவே சொன்னோம், ரிஃப்ளெக்டிவ் இன்னும் ப்ராக்டிஸ் ரிஃப்ளெக்டிவ் ஒன்று செய்து முடிக்கிற முன்பாடு எப்படி இருந்தது, எளிதாக இருந்ததா கடினமாக இருந்ததா, இவர் எப்படி செய்தார், இவருடைய கண்டிஷன் என்ன, எவ்வளோ வளர்ந்து, எல்லாவற்றையும் அதை நினைத்து பார்க்கறது தான் இந்த போர்ட்ஃபோலியோ மதிப்பீட்டினுடைய நோக்கம். ஆகவே போர்ட்ஃபோலியோடைய நோக்கம் என்று பார்க்கும் மாணவர்களுடைய கற்றல் பற்றிய முழுமையான பார்வையை அது வழங்குகிறது. போர்ட்ஃபோலியோக்கள் காலப்போக்கில் மாணவர்களுடைய பணியின் வரம்பை காட்டுகின்றன, அவர்களின் கற்றல் மற்றும் மேம்பாடு பற்றிய விரிவான பார்வையை வழங்குகின்றன. அடுத்து போர்ட்ஃபோலியோக்கள் மிகவும் பயனுள்ளதாக எப்போது இருக்கும், எழுதப்பட்ட பணிகளை மட்டுமே சேர்ப்பதால், மதிப்பீட்டின் ஒரே முறையாக பயன்படுத்தப்படுவதால், மாணவருடைய வேலை மற்றும் பிரதிபலிப்பின் வகைகளை சேர்ப்பதால், மாணவர் உள்ளீடு இல்லாமல் ஆசிரியர்களால் தொகுக்கப்படுவதால், என்னென்னா போர்ட்ஃபோலியோக்கள் வந்து பல்வேறு வகையான மாணவர் வேலை மற்றும் பிரதிபலிப்பிலே உள்ளடக்கி பல்வேறு வகையான மாணவர் வேலை மற்றும் பிரதிபலிப்பு அவர்களுடைய ஆழ்ந்த சிந்தனைகளை உள்ளடக்கிற போர்ட்ஃபோலியோ. இப்போ நன்கு வட்டமிடப்பட்ட போர்ட்ஃபோலியோ, அதாவது நன்றாக செய்யப்பட்ட போர்ட்ஃபோலியோவில் பல்வேறு வகையான வேலைகள் மற்றும் மாணவர்களுடைய கற்றல் பயன்படுத்தக்கூடிய முழு படத்தை கொடுக்கிறார், முழு காட்சியை கொடுக்க வேண்டும், அல்லது முழு மதிப்பீட்டை அதிலே தந்திருக்க வேண்டும். அதுதான் ரொம்ப பயனுள்ள ஒரு போர்ட்ஃபோலியோ. அடுத்து கல்வியில் பிரதிபலிப்பியர்களுடைய முதன்மை நோக்கம் என்ன, ரிஃப்ளெக்டிவ் ஜேர்னலுடைய ஃபோக்கஸ் என்ன என்றால், மாணவருடைய கற்றல் அனுபவங்களை பிரதிபலிக்க ஊக்குவிப்பது தான் இதனுடைய நோக்கம். அது ரொம்ப முக்கியமான கருத்து. இந்த ரிஃப்ளெக்டிவ் ஜேர்னல் அதனுடைய
வாட் இஸ் த ப்ரைமரி ஃபோக்கஸ் முதன்மை நோக்கம் என்ன? அறிவை தக்க வைத்துக் கொள்வதை சோதிக்க, மாணவனுடைய கற்றல் அனுபவங்களை பிரதிபலிக்க ஊக்குவிக்க, தேர்வுகளை மாற்றுவதற்கு வருகையை பதிவு செய்ய. மாணவனுடைய கற்றல் நலன்களை பிரதிபலிப்பதுதான் இந்த ரிஃப்ளெக்டிவ் ஜேர்னலுடைய முக்கிய நோக்கம். ஸோ பிரதிபலிப்பு இதழ்கள் மாணவர்கள் தங்கள் கற்றல் செயல்முறைகள் மற்றும் அனுபவங்களை பற்றி விமர்சன ரீதியாக சிந்திக்க உதவுகின்றன, ஆழ்ந்த புரிதல் மற்றும் வளர்ச்சியை கொடுக்கின்றன. அடுத்தது பயனுள்ள பிரதிபலிப்பு இதழ்களுடைய சிறப்பியல்பு எது அல்ல? அதை நாலு கொடுத்துருக்காங்க. அதில் ஒன்று வந்து பயனுள்ள பிரதிபலிப்புக்கான பிரதிபலிப்பு இதழ்களுடைய அம்சம் இல்லாத இருக்காது. தனிப்பட்ட மற்றும் உள்நோக்கம், மனப்பாடம் செய்வதில் கவனம் செலுத்தப்படுதல், பகுப்பாய்வு மற்றும் மதிப்பீடு, தொடர்ச்சியான மற்றும் முற்போக்கான மனப்பாடம் செய்வதில் கவனம் செலுத்தப்படுது. இது இல்லை, இந்த பிரதிபலிப்புனாலே அது மனப்பாடம், பிரதிபலிப்புனா ஆழ்ந்து சிந்தித்தல், அது வந்து அந்த உயர் சிந்தனை திறனில் வருது. அதான் முதல்ல வந்து தாழ்ந்த அல்லது குறுகிய சிந்தனை திறன்னா அந்த மெமரி அண்டர்ஸ்டாண்டிங் சொல்லணும். அது உயர் திறன் அப்படின்னு சொல்லி சொல்லணும்னா அனாலிசிஸ், சிந்தசிஸ், ப்ராப்ளம் சால்விங். அது அப்போ பயனுள்ள பிரதிபலிப்பு இதனுடைய சிறப்பியல்பு அப்படின்னாலும் அது ரொம்ப ஆழ்ந்த அல்ல உயர் அறிவு திறன்களை பெற்றிருப்பது தான் இந்த பிரதிபலிப்பு இதனுடைய இயல்பு. அதில் எது இருக்காது? மனப்பாட பகுதி இருக்காது. மனப்பாடம் செய்வது கவனம் செலுத்தாது. அதை உள்ள கலந்து அது உயர் திறன்களை பற்றி பேசுகிறது தான் இந்த ரிஃப்ளெக்டிவ் ஜேர்னல். அது ஆழ்ந்து சிந்தித்து செய்யக்கூடிய ஒரு விஷயம். அடுத்து கலை ஈடுபாட்டை மதிப்பிடுவதற்கு பயன்படுத்தப்படும் ரூப்ரிக்ஸ். ரூப்ரிக்ஸ் என்பது ஒரு மாதிரி விதின்னு சொல்லலாம், அல்லது கண்டிஷன் கிரைட்டீரியா, ஒன்றை மதிப்பீடு செய்வதற்கான திட்டவட்டமான ஒரு நடைமுறை விதிகள் அப்படின்னு சொல்லலாம் ரூப்ரிக்ஸ். அதனுடைய கருத்து என்ன? குறிப்பிட்ட மற்றும் கற்றல் விளைவுகளுடன் சீரமைக்கப்பட்டது என்ன கேள்வி? கலை ஈடுபாட்டை மதிப்பிடுவதற்கு பயன்படுத்தப்படுத்தும் ரூப்ரிக்ஸ் பொதுவான மற்றும் பரந்த குறிப்பிட்ட மற்றும் கற்றல் விளைவுகள் சீரமைக்கப்பட்டது, பங்கேற்பின் அடிப்படையில் மட்டுமே நிலையான மற்றும் மாறாத குறிப்பிட்ட மற்றும் கற்றல் விளைவுகளுடன் சீரமைக்கப்பட்டிருப்பது தான் அந்த ரூப்ரிக்ஸ். பயனுள்ள ரூப்ரிக்ஸ் விரிவானது மற்றும் திட்டமிடப்பட்ட கற்றல் விளைவுகளுடன் தெளிவாக சீரமைக்கப்பட்டுள்ளது, மதிப்பீட்டிற்கான தெளிவான அளவுகோள்களை வழங்குகிறது. கலை ஈடுபாடு மதிப்பீட்டிற்கு ரூப்ரிக்ஸை பயன்படுத்துவதனுடைய பயன் எது? பின்வருவற்றில் எது? தரப்படுத்துதலில் அகநிலை, நிலையான மற்றும் வெளிப்படையான மதிப்பீடு, மாணவர்களுடைய படைப்பாற்றலை கட்டுப்படுத்துதல், பயிற்றுவிப்பாளர் கருத்து தேவை அதாவது பின்னூட்ட கருத்து தேவையை குறைத்தல் அப்படின்னு நாலு விஷயம் இருக்கு. என்ன கேள்வி? கலை ஈடுபாடு மதிப்பீட்டிற்கு ரூப்ரிக்ஸை பயன்படுத்துவதனுடைய பயன் எது என்று கேட்டால், அது நிச்சயமாக நிலையான மற்றும் வெளிப்படையான மதிப்பு. அதனால அந்த கண்டிஷன்ஸ் வைக்கிறப்ப அறுபதுக்கு மேலே எடுத்தாங்க ஃபர்ஸ்ட் கிளாஸ், அது ஒரு ரூப்ரிக்ஸ் மதிப்பீட்டை பொறுத்தளவில் ஒரு முழு தேர்வை பற்றியோ அல்லது ஒரு யூனிவர்சிட்டி எக்ஸாம்லேயோ ஒரு நிலையான வெளிப்படையான மதிப்பீடு. 80க்கு மேலே எடுத்த 80+னால் அது டி அல்லது ஏ ப்ளஸ்ன்னு சொல்கிறோம், அல்லது பிசி கிரேட்லாம் சொல்கிறோமே, நிலையான மற்றும் வெளிப்படையான மதிப்பீட்டை குறிப்பது தான் இந்த ரூப்ரிக்ஸ். ரூப்ரிக்ஸ் மதிப்பீட்டிற்கான தெளிவான மற்றும் நிலையான கட்டமைப்பை வழங்குகிறது. மதிப்பீட்டு செயல்முறை மிக வெளிப்படையானதாகவும் நியாயமானதாகவும் அது. திறன் அடிப்படையிலான மதிப்பீடு எதில் கவனம் செலுத்துது? பணியில் செலவிடும் நேரம், குறிப்பிட்ட திறன்கள் மற்றும் அறிவின் தேர்ச்சி, ஒட்டுமொத்த வகுப்பு செயல்திறன், தரப்படுத்தப்பட்ட சோதனை மதிப்பெண்கள். குறிப்பிட்ட திறன்கள் மற்றும் அறிவின் தேர்ச்சி, திறன் அடிப்படையிலான மதிப்பீடு மாணவர்கள் செலவழித்த நேரம் அல்லது வகுப்பீடு செயல்திறனை பொருட்படுத்தாமல் தேவையான திறன்கள் மற்றும் அறிவை பெற்றிருக்கிறார்கள் என்பதை மதிப்பிடுகிறது. அடுத்து திறன் அடிப்படையிலான மதிப்பீட்டின் சிறப்பியல்பு எது அல்ல என்று கேட்கிறார். நான் ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க, எது? திறன் அடிப்படையிலான மதிப்பீடு இல்லை, நெகிழ்வான கற்றல் வேணும், தேர்ச்சிக்கு முக்கியத்துவம், கால வரையறை மதிப்பீடுகள், தனி பயனாக்கப்பட்ட கற்றல் வரையறை. எது வந்து திறன் அடிப்படையிலான மதிப்பீட்டின் சிறப்பியல்பு இல்லை என்று சொன்னால் காலக்கெடுவுக்கான மதிப்பீடு. அதான் நெகிழ்வான கற்றல் வேணும்னு சொல்லிட்டு அப்புறம் காலக்கெடுவு ரெண்டுமே நேர் எதிர்மறையாது. அதாவது திறன் அடிப்படையிலான அந்த கற்பித்தலுக்கு நெகிழ்வான கற்றல் வேணும், ஒவ்வொருவருக்கும் வித்தியாசப்படும் கற்றுக்கொள்வது என்பது, அந்த திறன்களை வளர்த்துக் கொள்வது என்பது ஒவ்வொரு மாணவர்களுக்கிடையே வித்தியாசங்களை ஏற்படுத்தும். ஆகவே காலவரை மதிப்பீடுகள் இதில் அமையாது, அது சிறப்பான இயல்பாக இருக்காது. நெகிழ்வான கற்றல் வேணும்னா அது இருக்கணும். ஆகவே திறமை அடிப்படையிலான மதிப்பீடு மாணவர்கள் தேர்ச்சி அடையும் வரை காலக்கெடுவுக்கான மதிப்பீடுகளால் கட்டுப்படுத்தப்படாமல் அவருடைய சொந்த வேகத்தில் முன்னேற அனுமதிக்கிறது. ஆசிரியர் தயாரிக்கின்ற ஐசிடி ஆதாரங்களை மதிப்பிடுவதற்கான முக்கிய அளவுகள் என்ன?
சிக்கலானது, பாடத்திட்டத்தினுடைய பொருத்தம், மாணவர்களுடைய புகழ், அதிக சில பாடத்திட்டத்தினுடைய பொருள் பொருத்தாத ஐசிடி ஆதாரங்களை வந்து ஆசிரியர் வந்து உருவாக்குறான்னு வச்சுக்கணும். அவருடைய நோக்கம் என்னன்னாக்கா அந்த அதாவது பாடத்தினுடைய நோக்கமும் அதனுடைய பயன்பாட்டையும் இணைப்பதற்கு, அதை வந்து சீரமைப்பதற்கு தான் ஐசிடி ஆதாரங்களை அவர் பயன்படுத்துகிறார். ஐசிடி ஆதாரங்கள் அவருக்கு தொடர்பு மற்றும் பாடத்திட்டத்துக்கான சீரமைப்பின் அடிப்படையில் ஐசிடி ஆதாரங்கள் மதிப்பிடப்படும். அவை உத்தேசிக்கப்பட்ட கற்றல் நோக்கங்களை ஆதரிக்கின்றன. ஆசிரியர்களால் தயாரிக்கப்படுகின்ற பயனுள்ள ஐசிடி ஆதாரங்கள் பின்வருவனவற்றில் ஏது: ஊடாடு மற்றும் ஈடுபாடு, முற்றிலும் உரை அடிப்படையில் டெக்ஸ்டுவலானது, டெக்ஸ்ட் பயன்படுத்த கடினமாக உள்ளது, பாடத்தின் உள்ளடக்கத்துடன் தொடர்பில்லாதது. அதில் என்ன முக்கியமாக, ஆசிரியர்களால் தயாரிக்கப்படும் பயனுள்ள ஐசிடி ஆதாரங்கிறது ஊடாடு மற்றும் ஈடுபாட்டை, ஊடாடுனா இன்டராக்ட், அதாவது வந்து இவர் பயன்படுத்தக்கூடிய அந்த ஐசிடி வளங்கள் வந்து மாணவர்களோடு எளிதாக உரையாடுவதற்கு, கேள்விகள் கேட்பதற்கு, அல்லது மாணவர்கள் ஆசிரியர்களை கேள்வி கேட்டு புரிந்து வருவதற்கு, அதைத்தான் ஊடாடுன்னு சொல்லி அவர் ஈடுபாட்டை ஏற்படும். ஐசிடி ஆதாரங்கள் மாணவர்களிடையே கற்பித்தலிலே ஒரு ஈடுபாட்டை ஏற்படுத்த வேண்டும். அது ஊடாடு மற்றும் ஈடுபாடு என்பதுதான் இந்த ஆசிரியர்கள் தயாரிக்கின்ற இந்த ஐசிடி ஆதாரங்களுடைய ஒரு முக்கிய பங்கு. அதாவது நல்ல ஐசிடி ஆதாரங்கள் ஊடாடு மற்றும் அதாவது இன்டராக்டிவ் நேச்சர் மற்றும் ஈடுபாட்டுடைய எங்கேஜ்மெண்ட் இருக்கணும். கற்றலை மேலும் ஆற்றல் மிக்கதாக பயனுள்ளதாக இது மாற்றும். பின் வருவனவற்றில் எது உடனடி மற்றும் கற்றல் செயல்பாட்டின் போது நிகழ்கிறது, எது உடனடி மற்றும் கற்றல் செயல்பாட்டின் போது, சுருக்கமான கருத்து, உடனடி மற்றும் கற்றல் செயல்பாட்டின் போது, அதெல்லாம் ஏற்கனவே நம்ம பார்த்தோம்னா இது ஃபார்மட்டி எவாலுவேஷன் சொல்கிறாங்க. உடனடியாக கற்றல் செயல்பாடுனா கற்றல் நடந்துகிட்டு இருக்கும்போது, ஒரு ஆண்டில் கற்றல் நடந்துகிட்டு இருக்கு, பல நிகழ்வு இருக்கிறாங்க, குவார்டர்லேயே ஆஃபியர்லாம், அந்த செயல்பாட்டின் போது செய்யக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா அது உருவாக்கும் கருத்து. சுருக்கமான கருத்து இருக்கிறது உருவாக்கும் கருத்து. அதை என்ன சொல்கிறோம், உருவாக்குங்கிறதுனா ஃபார்மேட்டிவ் எவாலுவேஷனுங்கிறது தான். ஃபார்மேட்டிவ்னா அந்த ஒரு கற்பித்தல் நடைபெற்று கொண்டிருக்கும் போதே சொல்லக்கூடிய பின்னூட்ட கருத்து தான் அந்த உருவாக்கும் கருத்து, ஃபார்மேட்டிவ் எவாலுவேஷன். மாணவர்கள் நிகழ்நேர மேம்பாடுகளை செய்ய உதவும் வகையில் கற்றல் செயல்பாட்டின் போது உருவாக்கும் கருத்துக்கள், அதாவது இந்த பின்னூட்ட தகவல்கள் வழங்கப்படுகின்றன. மாணவர்கள் நிகழ்நேர மேம்பாடுகள் செய்ய, அதாவது குவார்ட்டர்லியில் வந்து கணக்கில் ரொம்ப வீக்கியானால் சரியாக படிக்கல, அப்போ ஆஃபியர்லையும் நல்லா செய்யணும், அந்த நிகழ்நேர மேம்பாடுகளை செய்வதற்காக உதவுது. பிரதிபலிப்பு இதழ்கள் இதற்கு மிகவும் பயனுள்ள, எதற்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும்? சுருக்க மதிப்பீடு, தரப்படுத்தப்பட்ட சோதனை, உருவாக்கும் மதிப்பீடு அல்லது தனிப்பட்ட வளர்ச்சி, விரிவுரை குறிப்புகளை பதிவு செய்தல். உருவாக்கும் மதிப்பீடு மற்றும் தனிப்பட்ட வளர்ச்சி ரெண்டுக்கும் பயன், பிரதிபலிப்பு இதழ்கள் மிகவும் பயனுள்ளதாக, உருவாக்கும் மதிப்பீடு மற்றும் தனிப்பட்ட வளர்ச்சி, மாணவர்களுடைய கற்றல் மற்றும் தனிப்பட்ட வளர்ச்சி பிரதிபலிக்க உதவுவதன் மூலம் பிரதிபலிப்பு இதழ்கள் உருவாக்கும் மதிப்பீட்டை ஆதரிக்கின்றன. கல்வியின் ஆண்டோலஜியில் மதிப்பீடு தொடர்பு பகுப்பாய்வு, இது பற்றி என்ன கேட்கலாம்னா, இது வந்து இப்பொழுது டி பகுதிக்கு போயிடும். இது வரைக்கும் 3 பகுதிகளை பார்த்து விட்டோம். இப்போ டி பகுதியில் என்னென்ன தலைப்பு இருக்குன்னா, கல்வியில் ஆண்ட்ரோலஜிக்கல் எவாலுவேஷன், அதில் தொடர்பு பகுப்பாய்வுனா என்ன, அதில் வந்து ஃப்ளாண்டஸ் இன்டராக்ஷன் அனாலிசிஸ் பிஎட்ல படிச்சிருமா அது, அடுத்தது காலோவி, இது புதுசாக ஒருவேளை எம்எட்ல இருக்குன்னு நினைக்கிறேன், காலோவியின் தொடர்பு பகுப்பாய்வு ரெண்டை பற்றி படிக்கலாம். அதில் வந்து இந்த காலோவியின் தொடர்பு பகுப்பாய்வில் வந்து சில விஷயங்கள் அதோட சேர்ந்ததுனால் அந்த ஃப்ளாண்டஸ் இன்டராக்ஷன் அனாலிசிஸோட சேர்ந்தாலும் கூட சில அம்சங்கள் இங்கே கூடுதலாக இருக்கிறாங்க. வகுப்பறை நிகழ்வுடைய பதிவு, இடைவினை மேட்ரிக்ஸினுடைய கட்டுமானம் மற்றும் விளக்கம், இதெல்லாம் இந்த காலவியினுடைய தொடர்பு பகுப்பாய்வில் இருக்கின்றன என்று சொல்லலாம். அடுத்து இதெல்லாம் படிக்கின்றோம். அடுத்து ஆசிரியர் மதிப்பீட்டிற்கான அளவுகோல்கள், தயாரிப்பு எப்படி செய்யப்படுகிற செயல்முறை, முன்மொழிவு அளவுகோல்கள், சுய மற்றும் சக மதிப்பீட்டிற்கான ரூப்ரிக்ஸ், பொருள் கட்டுமானத்தின் படிகள், இவை எல்லாமே இடம்பெறுகின்றன. கல்வியில் ஆண்ட்ரோபாலஜி என்ற மதிப்பீட்டின் முக்கிய கருத்துக்கள் என்ன, அதனுடைய நுண்ணறிவு இன்சைட்ஸ் என்ன, தொடர்பு பகுப்பாய்வு, ஃப்ளாண்டஸ் இன்டராக்ஷன் அனாலிசிஸ் மற்றும் காலோசிஸ் இதெல்லாம் படிக்கிறோம். அப்போ முதலில் ஃப்ளாண்டஸ் தொடர்பு பகுப்பாய்வு, ஃப்ளாண்டஸ் இன்டராக்ஷன் அனாலிசிஸ், ஃப்ளாண்டஸுடைய தொடர்பு பகுப்பாய்வு. ஃப்ளாண்டஸ் இன்டராக்ஷன் அனாலிசிஸ் வகுப்பறையில் வாய்மொழி தகவல் தொடர்புகளை கவனிக்கும், முக்கியமானது வாய்மொழி தகவல், அதாவது ஆசிரியர் மாணவரும்
உரையாடல், அந்த உரையாடலை அடிப்படையாக கொண்டிருப்பது தான் இந்த ஃபிளாண்டர்ஸ் இன்டராக்ஷன் அனாலிசிஸ். ஃபிளாண்டர்ஸ் இன்டராக்ஷன் அனாலிசிஸ் ஆசிரியர் மற்றும் மாணவர் தொடர்புகளை ஆசிரியர் பேச்சு, மாணவர் பேச்சு, அதாவது வகுப்பில் வந்து ஆசிரியர் என்ன பேசுகிறார், மாணவர் என்ன பேசுகிறார், எப்போ வந்து அமைதி, அதாவது மாணவர்கள் பேசலாம் ஆசிரியர்கள் பேசலன்னா அப்போ அமைதி ஒரு குழப்பம் ஏற்படுது. இது போன்ற ஒரு 10 வகையான தொடர்புகளை பற்றி பேசுவது தான் இந்த ஃபிளாண்டர்ஸ் இன்டராக்ஷன் அனாலிசிஸ். இதை நன்றாக புரிந்து கொள்வோம். நீங்கள் இதை படிக்கிறப்பையோ மீண்டும் ஒரு முறை நீங்கள் அந்த நோட்ஸை எடுத்து பார்த்துக்கொள்வது நலம்தான். அதனால மீண்டும் இன்னொரு காணொலி நான் பின்னால் போடுறேன், தனித்தனியாக எடுத்து போடுகின்றது. இதெல்லாம் இன்னும் சற்று விளக்கமாக ஆசிரியர் மற்றும் மாணவர்கள் பேச்சுக்கு இடையே ஒரு சமநிலையை புரிந்து கொள்ள இது உதவுகிறது. இந்த கல்வி தாக்கங்களை என்ன சொல்லுவோம், ஃபிளாண்டர்ஸுடைய தொடர்பு பகுப்பாய்வு பிரதிபலிப்பு, அதாவது ஃபிளாண்டர்ஸுடைய தொடர்பு பகுப்பாய்வு பிரதிபலிப்பு கற்பித்தல் நடைமுறைகளை ஊக்குவிக்கிறது, ரிஃப்ளெக்டிவ் ப்ராக்டிஸை ஊக்குவிக்கிறது. மேலும் மாணவர் பங்கேற்பை ஊக்குவிக்க ஆசிரியர்கள் தங்கள் தகவல் தொடர்பு உத்திகளை மாற்றியமைக்க இது உதவுகிறது. மேலும் மேலும் ஊடாடும் கற்றல் சூழலை உருவாக்க இது ஆதரிக்கிறது. அடுத்து காலோவியினுடைய தொடர்பு பகுப்பாய்வு, இதில் நிறைய விஷயங்கள் இருக்கின்றன. இதுவும் பிளாண்டர்ஸ் இன்டராக்ஷன் அனாலிசிஸ் போன்று ஆசிரியர் மாணவர்களிடையே இருக்கக்கூடிய அந்த தொடர்பை குறித்தாலும் கூட இன்னும் சில அம்சங்களை பெற்றிருக்கின்றன காலோவியின் சிஸ்டம். ஸோ காலோவியின் சிஸ்டம் ஆஃப் இன்ஸ்ட்ராக்ஷன் அனாலிசிஸ் பிளாண்டர்ஸை போல இருக்கிறது, ஆனால் அது பல்வேறு கல்விச் சூழலுக்கு ஏற்றவாறு கூடுதல் பரிமாணங்கள் அல்லது குறிப்பிட்ட கவனத்தில் இது இடம்பெறுகிறது. இடைவினைகளை பதிவு செய்வதற்கும் இடைவெளி இன்டராக்ஷனை இன்டராக்டிவ் ஆக்ஷன்ஸ் இன்டராக்ஷன்ஸ் இன்டராக்ஷன் பிட்வீன் டீச்சர் சொன்னால் இடைவினை, அதாவது பதில் கேள்வி கேட்டல், பதில் சொல்வது மாணவர்கள் கேள்வி கேட்டதுனால் ஆசிரியர் பதிவு, இது இடைவினை. அதாவது இடைவினைகளை பதிவு செய்வதற்கும் பகுப்பாய்வு செய்வதற்கும் ஒரு முறையான வழியை வழங்குகிறது. காலோவியுடைய சிஸ்டம் ஆஃப் இன்ஸ்ட்ராக்ஷன் அனாலிசிஸ் என்பது வகுப்பறை தொடர்களில் விரிவான பகுப்பாய்வை செயல்படுத்தியது. காலோவியுடைய சிஸ்டம் ஆஃப் இன்ஸ்ட்ராக்ஷன் அனாலிசிஸ் கற்பித்தல் மற்றும் கற்றல் நடத்தைகளில் உள்ள வடிவங்களை அடையாளம் காண உதவுகிறது. மேலும் பயனுள்ள கற்பித்தல் மற்றும் கற்றல் செயல்முறைகளுக்கான உத்திகளுடைய வளர்ச்சியை இது ஆதரிக்கிறது. வகுப்பறை நிகழ்வுகளுடைய பதிவு, கட்டுமானம் மற்றும் தொடர்பு மேட்ரிக்ஸுடைய விளக்கம், இதெல்லாம் அதில் இருக்குது இந்த காலோவியுடைய இன்ட்ராக்ஷன் அனாலிசிஸில். அதாவது வகுப்பறை நிகழ்வு எப்படி பதிவு செய்யல, அதனுடைய அமைப்பு எப்படி இருக்கணும், அந்த தொடர்பு மேட்ரிக்ஸை வந்து எப்படி எத்தனை தடவை பேச, அதெல்லாம் வந்து குறித்தல் கிராஃப்லேயே அதெல்லாம் குறித்து பேச கொஞ்சம் கஷ்டமான ஒரு விஷயம் தான். ஆகவே அந்த வகுப்பு இதெல்லாம் எதில் இருந்தால் காலோவியினுடைய இன்டராக்ஷன் அனாலிசிஸில், வகுப்புறை தகவல், வகுப்புறை நிகழ்வுடைய பதிவு. ஃபிளாண்டர்ஸ் இன்டராக்ஷன் அனாலிசிஸ் மற்றும் காலோவோ சிஸ்டம் ஆகிய வகுப்புறையில் குறிப்பிட்ட செயல்பாடுகள், தொடர்பு மற்றும் நடத்தைகளை ஆவணப்படுத்துவதை உள்ளடக்கியது. கருவிகளில் கண்காணிப்பு அட்டவணைகள், ஆடியோ வீடியோ பதிவுகள் மற்றும் சரிபார்ப்பு பட்டியல்கள் எல்லாம் இதில் இருக்கின்றன. கல்வி தாக்கங்களாக என்ன சொல்லலாம், ஃபிளாண்டர்ஸ் இன்டராக்ஷன் அனாலிசிஸ் மற்றும் காலோவோ சிஸ்டம் ஆகிய கற்பித்தல் நடைமுறைகளை பகுப்பாய்வு செய்ய அனுபவ தரவுகளை வழங்குகின்றன, சான்றுகள் அடிப்படையிலான மேம்பாடுகளை ஆதரிக்கின்றன, மேலும் தொழில்முறை மேம்பாட்டிற்கான பகுதிகளை அடையாளம் காண உதவுகின்றன. அடுத்து இந்த தொடர்பு மேட்ரிக்ஸுடைய கட்டுமானம் எப்படி இருக்க வேண்டும், தொடர்ந்து தகவல் தொடர்புடைய அந்த மேட்ரிக்ஸ்னால் அது சரியாக வரையப்படம் போல தயாரித்தது. இந்த காலோவே சிஸ்டம் என்பது வகுப்பறை தொடர்புகளில் தரவை ஒழுங்கமைத்து காண்பிக்கும் ஒரு முறை. வரிசைகள் மற்றும் நெடுவரிசைகள் பல்வேறு வகையான இடைவினைகள் அல்லது நிகழ்வுகளை குறிக்கின்றன. வரிசைகள் மற்றும் நெடுவரிசைகள் எல்லாம் இடைவினைகளை நிகழ்வுகளை, மேலும் செல்கள் இந்த இடைவெளிகளுடைய அதிர்வம் அல்லது பிற அளவீடுகளை கொண்டிருக்கின்றன. இதனுடைய கல்வி தாக்கம் என்று சொன்னால் வகுப்பறை தொடர்புகளுடைய ஓட்டத்தை காட்சிப்படுத்த இது உதவுகிறது. ஆதிக்க செலுத்தும் மற்றும் குறைவாக பயன்படுத்தப்படும் தொடர்பு வகைகள், அதாவது டாமினன்ட் ஆசிரியருடைய டாமினன்ட் ஆக்டிவிட்டி, மாணவருடைய டாமினன்ட் ஆக்டிவிட்டிஸ், அதாவது ஆதிக்கம் செலுத்தும் அல்லது குறைவாக பயன்படுத்தப்படும் தொடர்பு வகைகளை அடையாளம். ஒரு பையன் அதிகமான கேள்விகளோ அவனையும் கேட்கப்படுதுன்னா ஒரு அது ஆதிக்கம் செலுத்துகின்ற ஒரு தகவல் தொடர்பு. அது போன்று வெவ்வேறு கற்பித்தலாளர்கள் மற்றும் மாணவிகளை ஒப்பிட்டு பார்க்க இது உள்ளது. இடைவினை மேட்ரிக்ஸினுடைய விளக்கம் என்ன என்று சொன்னால், இந்த கலவையுடைய சிஸ்டம் என்பது மேட்ரிக்ஸை பகுப்பாய்வு செய்வதன் மூலம் தொடர்பு முறைகளை பற்றிய முடிவுகளை எடுக்கிறது. கலவையுடைய அமைப்பு கற்பித்தல் உத்திகளின் பலம் மற்றும் பலவீனங்களை அடையாளம் காட்டுகிறது. கலவையுடைய சிஸ்டம் கற்பித்தல் முறைகளுடைய செயல்திறனை பற்றிய நுண்ணறிவுகளை வழங்குகிறது. தொடர்பு தரத்தை மேம்படுத்த தலையீடுகள் இன்டர்வென்ஷன்ஸ் ஆக்டிவிட்டீஸ் அதை திட்டமிடுவதில் உதவுகிறது. மேலும் மாணவர்களை மையமாக்கப்பட்டுள்ளது
கற்பித்தல் அணுகுமுறையின் வளர்ச்சியாக இருந்தது. இந்த காலேஜ் சிஸ்டம் இன்டராக்டிவ் சிஸ்டம்ங்கிறது சைல்ட் சென்டர் ஸ்டூடெண்ட் சென்டர் என்பதை புரிந்து கொள்ளும். அடுத்த ஆசிரியர் மதிப்பீட்டிற்கான அளவுகோல், ஆசிரியர் மதிப்பீட்டிற்கான அளவுகோல்கள் பற்றி பார்க்கலாம். தயாரிப்பு அளவுகோல், தயாரிப்பு அளவுகோல் மாணவர் செயல்திறன், சோதனை மதிப்பீடுகள் மற்றும் கற்றல் சாதனைகள் போன்ற கற்பித்துள்ள விளைவுகளில் கவனம் செலுத்துகிறது. தயாரிப்பு அளவுகோல் மாணவர் வெற்றிக்கான பொறுப்புகள் விளைவித்து விளைவு விளைவு சார்ந்த கற்பித்தலை ஊக்குவிக்கிறது மற்றும் தெளிவான செயல்திறன் இருக்கிறது. அதாவது இந்த ரேட்டிங் சொல்கிறோமே அந்த ரேட்டாக இந்த ஒன்றுலேருந்து ஏழு வரை போட்டு அதெல்லாம் கண்டுபிடிக்கும். அது போன்ற இதெல்லாம் அது அந்த அளவுகளில் தயாரிப்பு அளவுகள். அதில் என்ன செய்கிறது என்று சொன்னால் மாணவர் வெற்றிக்கான பொறுப்புணர்வை வலியுறுத்துகிறது, விளைவு சார்ந்த கற்பித்தலை ஊக்குவிக்கிறது. அதாவது ஒன்றிலிருந்து ஏழு வரைக்கும் இருக்கு, ஒன்று என்பது மிக குறைந்தது, ஏழு என்பது மிக அதிகமானது. இந்த இரண்டுக்கு இடைப்பட்ட அந்த எண்களிலே குறிப்பது என்பது அவருடைய மாணவர் பெற்றிக்கான பொறுப்புணர்வு எவ்வாறு இருக்கிறது என்பதை வலியுறுத்தார். ஸோ விளைவு சார்ந்த கற்பித்தலை ஊக்குவிக்கிறது, தெளிவான செயல்திறன்களுக்கு அமைப்பதை இது ஆதரிக்கிறது. செயல்முறை அளவுகோல்கள் இருக்கின்றன. செயல்முறை அளவுகோல் கற்பித்தலில் பயன்படுத்தப்படும் முறைகள் மற்றும் செயல்முறைகள், அதாவது அறிவுறுத்தல் உத்திகள், வகுப்பறை மேலாண்மை மற்றும் தொடர்பு முறைகளை கொண்டிருக்கிறது. முன்னறிவிப்பு அளவுகோல்கள் இருக்கின்றன. அறிவு திறன்கள் அணுகுமுறைகள் மற்றும் தயாரிப்பு போன்ற ஆசிரியர்களின் பண்புகளையும் குணங்களையும் முன்விளைவு அளவுகோல் கருதுகிறது. ஆசிரியர் மதிப்பீடு ஆசிரியர் தொழில்முறை மேம்பாட்டின் முக்கியத்துவத்தை எடுத்துக்காட்டுகிறது. அத்தியாவசிய ஆசிரியர் பண்புகளின் அடிப்படையில் ஆட்சேர்ப்பு மற்றும் பயிற்சியை ஆதரிக்கிறது மற்றும் பயனுள்ள கல்வியில் ஆசிரியர் தயாரிப்புடைய பங்கை இது வலியுறுத்துகிறது. அடுத்து சுய மற்றும் சக மதிப்பீட்டிற்கான ரூப்ரிக்ஸ் கிரைட்டீரியன் அல்லது மதிப்பீட்டிற்கான விதிகள். ரூப்ரிக்ஸ் என்பது ஒரு அளவுகோல் அல்லது தரநிலையின் அடிப்படையில் செயல்திறனை மதிப்பிடுவதற்கு பயன்படுத்தப்படும் மதிப்பெண் வழிகாட்டியது. இந்த கிரேட் சிஸ்டம் தான் இதை சொல்லலாம். பல்வேறு நிலையின் செயல்திறனுக்காக என்ன எதிர்பார்க்கப்படுகிறது என்பதற்கான விரிவான விளக்கங்களை ரூப்ரிக்ஸ் வழங்குகிறது. அடுத்து இதனுடைய கட்டுமான பணிகள் எப்படி இருக்கும் என்று சொன்னால் நோக்கத்தை வலியுறுத்து ரூப்ரிக்ஸ் எதை மதிப்பிட வேண்டும் என்பதை தீர்மானிக்கிறது. குறிப்பிட்ட திறன்கள் ஒட்டுமொத்த செயல்திறனையெல்லாம் அந்த நோக்கத்தை ரூப்ரிக்ஸ் எதை மதிப்பிட வேண்டும் என்பதை தீர்மானிக்கிறது. அடுத்து அளவுகோல்களை அடையாளம் காண்போம். மதிப்பீடு செய்யப்படும் செயல்திறன்களுடைய முக்கிய அம்சங்களை பட்டியலிடுது, அளவுகோல்களை அடையாளம் காண்போம். அடுத்து செயல்திறன் நிலைகளை உருவாக்குது. ஒவ்வொரு அளவுகோலுக்கும் வெவ்வேறு அளவிலான செயல்திறன் இருக்கிறது, அதை விவரித்து சிறந்த நல்லது நியாயமானது அதாவது செயல்திறன் நிலைகளை உருவாக்குது. அடுத்து விளக்க நிலை எழுது. ஒவ்வொரு அளவுகளுக்கும் ஒவ்வொரு நிலை செயல்திறனுக்கும் தெளிவான குறிப்பிட்ட விளக்கங்களை வழங்குவது. அடுத்து சோதனை மற்றும் மறுபரிசீலனை என்ற அடுத்த கருத்து. நடைமுறையில் ரூப்ரிக்ஸ் பயன்படுத்தவும் கருத்துக்களை சேகரிக்கவும் மற்றும் தெளிவான மற்றும் செயல்திறனை மேம்படுத்த தேவையான திருத்தங்களை செய்யவும் இந்த ரூப்ரிக்ஸ் என்பது பயன்படுது. அதே சோதனை மறுபரிசீலனை என்ற அளவிலும் இது இருக்கிறது. நடைமுறை ரூப்ரிக்ஸ் பயன்படுத்தவும் கருத்துக்களை சேகரிக்கவும் மற்றும் தெளிவு மற்றும் செயல்திறனை மேம்படுத்த தேவையான திருத்தங்களை செய்வதும் இதனுடைய சிறப்பு அம்சமாக இருக்கிறது. அடுத்து ஆசிரியர் பயன்படுத்த ரூப்ரிக்ஸ் மதிப்பீட்டிற்கான ஒரு வெளிப்படையான மற்றும் நிலையான கட்டமைப்பை வழங்குகிறது. நியாயமான மற்றும் புறநிலை தரப்படுத்துவதே அப்செக்டிவ் அப்செக்டிவ் ஸ்டாண்டர்டைஸ்னா புறநிலை, அதாவது எந்த விதமான தனிப்பட்ட விருப்பு வெப்பம் இருக்கிறது புறநிலை தரப்படுத்துதல் என்பது அதுதான். மேலும் மாணவர்களுக்கு எதிர்பார்ப்பு மற்றும் கருத்துக்களை தெளிவாக தெரிவிக்க உதவுகிறது. அடுத்து ஃபிளாண்டர்ஸ் இன்டராக்ஷன் அனாலிசிஸ் பற்றி என்ன கேள்வி கேட்கலாம். ஃபிளாண்டர்ஸ் தொடர்பு பகுப்பாய்வுடைய முதன்மை கவனம் என்ன? மாணவர் நடத்தை, ஆசிரியர் மதிப்பீடு, வகுப்பறை தொடர்பு, பாடத்திட்டம் என்பது வகுப்பறை தொடர்பு, அதை ஆசிரியர் மாணவர்களுக்கு இடையே என்ன தகவல் தொடர்பு ஏற்படுகிறது என்பதை பற்ற என்பது போன்ற அந்த வகுப்பறை தொடர்பு பேசுவது தான் இந்த ஃபிளாண்டர்ஸ் இன்டராக்ஷன் அனாலிசிஸ். அதில் இந்த ஃபிளாண்டர்ஸ் இன்டராக்ஷன் அனாலிசிஸ் என்பது வகுப்பறையில் ஆசிரியர் மற்றும் மாணவர் தொடர்புகளுடைய வகைகள் மற்றும் அளவுகளை வகைப்படுத்த பயன்படும் ஒரு அமைப்பு தான் இது ஃபிளாண்டர்ஸ் இன்டராக்ஷன் அனாலிசிஸ். இந்த அமைப்பில் ஃபிளாண்டர்ஸ் இன்டராக்ஷன் அனாலிசிஸ் அமைப்பில் எத்தனை வகைகள் இருக்கிறதுனா நிச்சயமாக பார்த்து தெரிஞ்சுக்கொள்வோம். ஃபிளாண்டர்ஸ் அமைப்பு வகுப்பறை தொடர்புகளை பகுப்பாய்வு செய்யவும் 10 வகைகளை கொண்டுள்ளது. பின்வரவற்றில் எது ஃபிளாண்டர்ஸ் இன்டராக்ஷன் பகுப்பாய்வில் 100 வகை அல்ல, 4-1 வந்து ஃபிளாண்டர்ஸ் இன்டராக்ஷன் வகைகள். அதில் விரிவுரை, விமர்சித்தல், பாராட்டுதல், வீட்டு பாடத்தை ஒதுக்குதல். வீட்டு பாடத்தை ஒதுக்குதல் இதில் வராது.
விரிவுரை இருக்கிறது விமர்சனத்தில் பாராட்டுறதுக்கு வீட்டு பாடத்தை ஒதுக்குதல் அப்படிங்கிறது இதில் இல்லை. பிளான்டெக்ஸ் பிரிவுகளில் பிரிவுகள் ஊழல் ஊடாடுதல் ஊடாடுதல் இன்டராக்டிவ் நேச்சர் பரஸ்பர தகவல் ஊடாடுதலில் கவனம் செலுத்துகிறீங்க. மேலும் வீட்டு பாடங்களை ஒதுக்குவது அப்படின்னு ஒருத்தர் நிச்சயமா. அடுத்த அலாட்மெண்ட் ஆஃப் பவர் அதை சொல்லுவோம். ஃபிளாண்டர்ஸ் இன்டராக்ஷன் அனாலிசிஸ் மறைமுக தாக்கம் என்ற சொல் எதை குறிக்கிறது? அதாவது ஹிடன் எஃபெக்ட் ஹிடன் வேல்யூ மறைமுக தாக்கம் ஆசிரியர் கட்டளை மாணவர் தலைமையிலான நடவடிக்கைகள் ஆசிரியர் ஊக்கம் மற்றும் ஏற்றுக்கொள்ளுதல் அறிவுறுத்தல் பொருட்களை பயன்படுத்துதல் ஆசிரியர் ஊக்கம் மற்றும் ஏற்றுக்கொள்ளுதல் ஆசிரியருடைய ஊக்கம் ஆசிரியரே நல்ல ஊக்கமுடையவராக இருந்தால் அது மாணவனே நல்ல முறையில் பாதிக்கிறது. ஆசிரியர் மலர்ந்தவர்கள் இருந்தால் அது அந்த மலர்ந்தவர்கள் அவனை பாதிக்கிறது. அது ஆசிரியர் ஊக்கம் மற்றும் ஏற்றுக்கொள்ள ஆசிரியர் மாணவனை ஏற்றுக்கொண்டாலே அவன் நன்றாக படிக்கிறதுக்கான ஒரு முதல் படியாகவே இருக்கிறது. அதே மறைமுக செல்வாக்கு என்பது மாணவர்களுடைய கருத்துக்களை ஆசிரியர் ஏற்றுக்கொள்வது தெளிவுபடுத்துவது அல்லது பாராட்டுவது போன்ற நடத்தைகளை உள்ளடக்கியது. ஃபிளாண்டர்ஸ் இன்டராக்ஷன் போக்குவரத்து எந்த வகை ஆசிரியர் விரிவுரையை உள்ளடக்கியது? மறைமுக செல்வாக்கு நேரடி செல்வாக்கு மாணவர் பேச்சு அமைதியானது குழப்பம் நேரடி செல்வாக்கு ஆசிரியர் நேரடியாக பேசுகிறார் அதிலிருந்து மாணவர் கற்றுக்கொள்வார். அதெல்லாம் வந்து இந்த விரிவுரையை செய்யக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம். அதாவது ஆசிரியர் விரிவுரை என்பது வகுப்பறை தொடர்புகளில் நேரடியான செல்வாக்கினை ஒரு வடிவமாகும். காலோவியின் சிஸ்டம் ஆஃப் இன்டராக்ஷன் அனாலிசிஸ் முதன்மை நோக்கம் என்ன? காலோவியின் சிஸ்டம் ஆஃப் இன்டராக்ஷன் அனாலிசிஸ் முதன்மை நோக்கம் மாணவர் வருகையை மேம்படுத்துதல் ஆசிரியர் சம்பளத்தை உயர்த்துதல் வகுப்பறை நிகழ்வுகளை பகுப்பாய்வு செய்தல் புதிய பாடத்திட்டத்தை உருவாக்குதல் வகுப்பறை நிகழ்வுகளை பகுப்பாய்வு செய்தல் காலோவியின் அமைப்பு வகுப்பறை நிகழ்வுகளை பதிவு செய்து பகுப்பாய்வு செய்வதன் மூலம் தொடர்பு முறைகளை புரிந்து கொள்வதிலே கவனம் செலுத்துகிறது. சாரி தொடர்ந்து பேசுவதா நட்சத்திரங்கள் அப்படிங்கிற சிஸ்டம் ஆஃப் இன்டராக்ஷன் அனாலிசிஸ்ல பின்வரப்பட்டு எதை முதன்மையாக பதிவு செய்கிறது? பாடத்திட்டங்கள் மாணவர் தரங்கள் வகுப்பறை நிகழ்வுகள் ஆசிரியர் வகுப்பறை நிகழ்வு இது வகுப்பறையில் என்ன நடக்கிறது என்பதை பதிவு செய்து பகுப்பாய்வு செய்ய வருகிறது. அடுத்து தொடர்பு பகுப்பாய்வில் பொதுவாக எந்த அம்சம் சேர்க்கப்படவில்லை? ஆசிரியர் கேள்விகள் மாணவர் பதில்கள் பாடத்தின் நோக்கங்கள் வகுப்பறை மேலாண்மை பாடத்தின் நோக்கங்கள் அது இருக்காது. காலவியுடைய பகுப்பாய்வு அனாலிசிஸில் இன்டராக்ஷன் அனாலிசிஸில் பாடத்தின் நோக்கங்களில் நடக்கவில்லை. ஆசிரியர் கேள்விகள் மாணவர் பதில்கள் வகுப்பறை மேலாண்மை நுட்பங்கள் தான் இடம்பெறுகின்றன. அடுத்து இடைவினை பகுப்பாய்விற்காக வகுப்புறை நிகழ்வுகளை பதிவு செய்வது முதல் படி என்ன? இந்த இன்டராக்ஷன் அனாலிசிஸ் வகுப்பறைகளை பதிவு செய்வது முதல் படி அது என்ன அது இதில் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன இதை செய்வது? ஒரு ரூபிரிக்கையை உருவாக்குதல் தொடர்பு உயர்வுகளை கண்டறிதல் பதிவு செய்யும் சாதனத்தை தேர்ந்தெடுத்த மாணவ முடிவுகளை பகுப்பாய்வு செய்தல் தொடர்பு உயர்வுகளை கண்டறிதல் தகவல்கள் அதான் ரெண்டுமே தகவல்கள் சம்மந்தப்படுறதுனா அதுதான் முக்கியமான விஷயமா அது பதிவு செய்வதற்கு முன் அதாவது இந்த வகுப்பறைகளை பதிவு செய்வதற்கு முன் கவனிக்க வேண்டிய தொடர்புகளின் வகைகளை அடையாளம் காண்பது அவசியமான கேள்வி. இடைவெளி பகுப்பாய்வுக்காக வகுப்பறை நிகழ்வுகளை பதிவு செய்வதற்கு முதல் படி பதிவு செய்வதற்கு முன் கவனிக்க வேண்டிய தொடர்புகளின் வகைகளை அடையாளம் காண்பது அவசியம். பரஸ்பர பகுப்பாய்வில் ஒரு இடைவினை அணி எதற்காக பயன்படுத்த முடியும்? பரஸ்பர பகுப்பாய்வில் ஒரு இடைவினை அணி மேட்ரிக்ஸ் மேட்ரிக்ஸ் அது அணி என்று சொல்கிறார்கள். அது இந்த படமெல்லாம் போட்டு அதோடைய கிராஃப் எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ்லாம் போட்டு அந்த செல்லாம் போட்டோன்னா அந்த இதை சொல்கிறாங்க. பரஸ்பர பகுப்பாய்வில் ஒரு இடைவினை அணியை இன்டராக்ஷன் மேட்ரிக்ஸ் எதற்காக பயன்படுத்தப்படுகிறது? மாணவர்களை தரப்படுத்துதல் வகுப்பறை தொடர்புகளை வரைபடமாக்குதல் திட்டமிடல் பாடங்கள் திட்டமிடுதல் பாடங்களை திட்டமிடுதல் கல்வி இலக்குகளை அமைத்தல் வகுப்பறை தொடர்புகளை மேப்பிங் செய்தல் அதுதான் முக்கியமான விஷயம். அதற்காகத்தான் இந்த மேட்ரிக்ஸ்
என்ன இது இன்டராக்ஷன் மேட்ரிக்ஸ் என்று அதை அவங்க எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ்லாம் போட்டு அதை குறிக்கிறாங்க. அடுத்து ஒரு இடைவினை மேட்ரிக்ஸ் ஆனது வகுப்பறையில் இடைவினைகளின் வகைகள் மற்றும் அதிர்வெண்களை காட்சிப்படுத்துகிறது. அடுத்து தொடர்பு அணியில் எந்த அச்சு பொதுவாக ஆசிரியர் நடத்தைகளை குறிக்கிறது? கிடைமட்ட அச்சு, செங்குத்து அச்சு, எக்ஸ் ஆக்சிஸா ஒய் ஆக்சிஸா, அது மூளைவிட்டமாக குறிப்பிட்ட அச்சு இல்லை. ஆகவே இந்த தொடர்பு அணியில் அந்த இன்டராக்ஷன் மேட்ரிக்ஸ் அந்த வரைபடத்தில் எந்த அச்சு எக்ஸ் ஆக்சிஸா ஒய் ஆக்சிஸா ஆசிரியருடைய நடத்தைகளை குறிக்கிறது என்றால் அது கிடைமட்டமானது, எக்ஸ் ஆக்சிஸ் ஆசிரியருடைய நடத்தைகள் பொதுவாக கிடைமட்ட அச்சு திட்டமிடப்படுகின்றன. கீழ்கண்டவற்றில் எது ஆசிரியர் மதிப்பீட்டிற்கான அளவுகோல் அல்ல? கீழ்கண்டவற்றில் எது ஆசிரியர் மதிப்பீட்டிற்கான அளவுகோல் அல்ல? தயாரிப்பு, செயல்முறை, முன்மொழிவு, ஆளுமை. ஆளுமை என்பது ஆசிரியர் மதிப்பீட்டிற்கான அளவு அல்ல. தயாரிப்பு, செயல்முறை, முன்மொழிவுலாம் அதில் இருக்குது, ஆனால் ஆசிரியருடைய அந்த ஆளுமை பற்றி எந்த கருத்தும் இங்கே இல்லை. ஆசிரியர் மதிப்பீட்டு பொதுவாக தயாரிப்பு, செயல்முறை மற்றும் முன்மொழிவு அளவுகள் அடங்கும், ஆனால் ஆளுமை அல்ல. ஆசிரியர் மதிப்பீட்டில் தயாரிப்பு அளவுகள் எதை குறிக்கிறது? ஆசிரியர் தகுதிகள், மாணவர் முடிவுகள், வகுப்பறை சூழல், ஆசிரியருடைய ஆளுமை. ஆனால் ஆசிரியர் மதிப்பீட்டில் தயாரிப்பு அளவுகள் எதை குறிக்கிறது? மாணவருடைய முடிவுகள். தயாரிப்புகள் கற்பித்தல் செயல்முறை விளைவுகளை அல்லது முடிவுகளை மதிப்பிடுகிறது. ஆசிரியர் மதிப்பீட்டில் செயல்முறை அளவுகள், ப்ராசஸ், செயல்முறை அளவுகளுடைய கவனம் என்ன? இறுதி தேர்வு மதிப்பெண்கள், கற்பித்தல் முறைகள், ஆசிரியரின் வயது, பள்ளி உட்கட்டங்கள். அதான் செயல்முறை அளவுகள்னால் இந்த உள்ள இன்டராக்டிவ் என்ன சொல்கிறோம், ஃபார்மேட்டிவ் எவாலுவேஷனை பற்றி சொல்ல செயல்முறை அளவுகள் அதான் அதைத்தான் சொல்கிறோம். செயல்முறை அளவுகள், ஃபார்மேட்டிவ் மெஷர்மெண்ட். ஆசிரியர் மதிப்பீட்டில் செயல்முறை அளவுகளுடைய கவனம் என்ன? செயல்முறை அளவுகள் ஆசிரியர் பயன்படுத்தும் முறைகள் மற்றும் உத்திகள், ப்ராசஸ் என்று சொல்லக்கூடிய அந்த. அடுத்து ஆசிரியர் மதிப்பீட்டில் உள்ள முன்மொழிவு அளவுகள் முதன்மையாக கருது. ஆசிரியருடைய கல்வி பின்னணி, ஆசிரியருடைய மாணவருடைய தேர்வு மதிப்பெண், வகுப்பறை அளவு, கற்பித்தேர்வுகள் பயன்படுத்தப்படுவது. ஆசிரியருடைய கல்வி பின்னணி, முன்மொழிவு அப்படிங்கிறது ப்ரிசேஜ் அப்படின்னா ப்ரிசேஜ் ப்ராசஸ் அதெல்லாம் சொல்கிறேன்னா அது அந்த அந்த முன்மொழிவு என்பது ஆசிரியருடைய பின்னணி மற்றும் ப்ரிசேஜ் வேரியபிள் சொல்லணும், ப்ரிசேஜ் கேரக்டரிஸ்டிக்ஸ், அதைத்தான் முன்மொழிவு. முன்மொழிவு என்பது அது ஆங்கிலத்தில் ஒரு முறை நீங்கள் பார்த்து விட்டு இதை படித்தீர்கள் என்று சொன்னால் மிக நன்றாக புரியும். ஏனென்றால் சில கொஞ்சம் டெக்னிக்கலான சப்ஜெக்டை ஆங்கிலத்திலும் படித்து விட்டு தமிழிலும் படித்தாங்க. ஏனென்றால் இதில் இந்த மொழி பயன்பாடு என்பது கொஞ்சம் கடினமாக இருக்கும் தமிழிலேயே கூட. ஆனால் அப்படியே நேரடியாக மொழிபெயர்க்கின்ற பொழுது அது ஆங்கிலம் கொஞ்சம் நன்றாகவே கூட தெரியும், அது எளிதாக புரிந்து வரும். ஆகவே தான் இது போன்ற டெக்னிக் சப்ஜெக்டில் இரண்டையுமே படித்துக் கொள்வது மிகவும் நல்லது. மதிப்பீட்டில் ரூப்ரிக்ஸ்களை பயன்படுத்தவுடைய முதன்மை நோக்கம் என்ன? அப்படின்னா திட்டவட்டமான அந்த மதிப்பீட்டு நடைமுறை மதிப்பீட்டில் இந்த ரூப்ரிக்ஸை பயன்படுத்த முதன்மை நோக்கம் என்ன? தரநிலைப்படுத்துதல், பாடத்திட்டங்களை எளிமையாக்குதல், போட்டியை ஊக்குவித்தல், கட்டமைக்கப்பட்ட கருத்துக்களை வழங்குதல். கட்டமைக்கப்பட்ட கருத்துக்களை வழங்குதல், மாணவர்களுக்கு விரிவான மற்றும் கட்டமைக்கப்பட்ட கருத்துக்களை வழங்குவதற்கு ரூப்ரிக்ஸ் அதாவது பின்னூட்ட தகவலை வழங்குவதற்கு ரூப்ரிக்ஸ் பயன்படுத்தப்படுகிறது. பின்வரவற்றில் எந்த ஒரு கட்டத்தை உருவாக்குவதற்கான ஒரு படியாகும், எந்த ஒரு கட்டத்தை உருவாக்குவதற்கும் ஒரு படி, அதற்கு நாலு கொடுத்துருக்கு, எது அந்த படின்னு? தரவளைவை தீர்மானித்தல், செயல்திறன் அளவுகோலை வரையறுத்தல், வீட்டு பாடம் வழங்குதல், தேர்வுகளை நடத்துதல். செயல்திறன் அளவுகோல்களை வரையறுத்தல் அதாவது எந்த ஒரு கட்டத்தை உருவாக்குவதற்கான ஒரு படி என்று சொன்னால் செயல்திறன் அளவுகோல்களை வரையறுத்தல். ஒரு ரூப்ரிக் கட்டமைத்தல் என்பது செயல்திறனுக்கான அளவுகோல்களை தெளிவாக வரையறுப்பது. ஒரு ரூப்ரிக் பயனுள்ளதாக இருக்க எந்த உறுப்பு அவசியம்? தெளிவற்ற அளவுகோல்கள், விரிவான விளக்கங்கள், நிலையான தர அளவுகள், சீரற்ற தன்மை. விரிவான விளக்கங்கள் வேண்டும். ரூப்ரிக்ஸ் பயனுள்ளதாக இருக்க எந்த உறுப்பு அவசியம் என்றால் அது விரிவான விளக்கங்களாக இருக்க வேண்டும். விரிவான விளக்கங்கள் எதிர்பார்ப்புகளையும் தரநிலைகளையும் தெளிவாக புரிந்து கொள்ள உதவ வேண்டும். அதாவது ஒரு தேர்வுக்கு முன்னால் சில அறிவுறுத்தல்கள் சொல்கிறேன்னா அதெல்லாம் ரூப்ரிக்ஸில் வச்சு, அதெல்லாம் விதிமுறைகள், வேறு ஒன்றும் இல்லை. அது திட்டவட்டமாக அதாவது இவ்வாறு செய்ய வேண்டும், நீங்கள் ஒரு கொஷின் வாங்கினவுடன் இப்படி செய்ய வேண்டும், உங்களுடைய அந்த ஆன்சர் ஷீட்டில் இப்படியெல்லாம் செய்ய வேண்டும், ஒவ்வொன்றுக்கும் இத்தனை மதிப்பெண், இதெல்லாம் வந்து விரிவான விளக்க, இந்த மாதிரியான விரிவான விளக்க ரூப்ரிக்ஸு எதிர்பார்ப்புகளையும் தரநிலையும் தெளிவாக புரிந்து கொள்ள உதவுகின்றன.
ஊடாடும் பகுப்பாய்வில் ஃபிளாண்டஸ் வகை மௌனம் அல்லது குழப்பம் எதை குறிக்கிறது? சில சமயங்களில் அந்த தகவல் தொடர்பில் ஆசிரியர் அமைதியாக இருக்கிறனா, மாணவர் அமைதியாக இருக்கிறனா குழப்பத்தை ஏற்படுத்துகிறது. அதைத்தான் சொல்லுது. பயனுள்ள கற்பித்தல், தொடர்பு இல்லாமல் வகுப்பறை ஒழுக்கம், கற்பித்தல் பொருட்கள், தொடர்பு இல்லாமல் இருத்தல். அது அந்த சைலன்ஸ்னு சொல்கிறது, தொடர்பு இல்லாமல் இருக்கிறாலும் சைலன்ஸ்னு சொல்கிறோம். தெளிவான தொடர்பு அல்லது புரிதல் இல்லாத தருணங்களை இந்த வகை படம் பிடிக்கிறது. புரிதல் இல்லாத தருணமும் ஒரு மாதிரி சைலன்ஸ், மௌனம் அல்லது குழப்ப வகையில் சேர்ந்தது. ஒரு விஷயத்தை சொல்லுகின்ற பொழுது புரிய, நான் சொல்வதிலே ஒன்று ரெண்டு கருத்துக்கு புரியவில்லை என்றால் அது இந்த வகையாக, அதாவது தொடர்பு இல்லாமல் அப்படிங்கிற அந்த ஒரு சைலன்ஸ், மௌனம் அல்லது குழப்பம், அதுதான் ஃபிளாண்டஸ் இன்டராக்ஷன் வகை குறிக்கிறது. ஆசிரியர் மதிப்பீட்டில் உள்ள செயல்முறை அளவுகோள்களிலிருந்து முன்னறிவிப்பு அளவுகோள்கள் எவ்வாறு வேறுபடுகின்றன? ப்ரிசேஜ் வேரியபிள்ஸ், ப்ராசஸ் வேரியபிள்னு சொல்லுவோம். இந்த ப்ரிசேஜ்னாக்க முன்னறிவிப்பு அளவுகள். முன்னறிவிப்புனா ஆசிரியருடைய தகுதி, ஆசிரியருடைய ஒரு பணக்காரரா ஏழையா, அவருடைய படிப்பு என்ன, அவருடைய கல்வி தரங்கள் என்ன, இதெல்லாம் வந்து முன்னறிவிப்பு அளவுகள். செயல்முறை அளவுகள்னா அவருடைய திறன்கள் எல்லாம் வெளிப்படும். ஸோ ஆசிரியர் மதிப்பீட்டில் உள்ள செயல்முறை அளவுகள் முன்னறிவிப்பு எவ்வாறு வேறுபடுகிறோம்னா, இதை சொல்லலாம் என்ன அப்படின்னு சொன்னால், பதில் வந்து ஆசிரியர் பின்னணிக்கு எதிராக கற்பித்தல் முறைகள். ஆகவே இந்த ஆசிரியர் பின்னணியை சொல்லுவது இந்த முன்னறிவிப்பு அளவுகள். செயல்முறை அளவுகோள்கள் என்பது ஆசிரியருடைய கற்பித்தல் முறைகளை பற்றி சொல்லுவது. அது ரெண்டுக்கு நன்றாக புரிந்து கொள்ள ரொம்ப முக்கியமான ஒரு கருத்து. முன்மொழிவு அளவுகோள்கள் ஆசிரியருடைய பின்னணியில் கவனம் செலுத்துகின்றன. அதே சமயம் செயல்முறை அளவுகோள்கள் ஆசிரியர் பயன்படுத்தும் முறைகளை பார்க்கின்றன. இதுதான் முக்கியமான கருத்து. அப்கோர்ஸ் இதில் நிறைய சின்ன சின்ன கருத்துக்கள் நிறைய இருக்கு. தயவுசெய்து ஒரு முறை பார்த்து கொண்டு பொதுவான அர்த்தத்தை பெற்றுக்கொண்டால் கூட போதும். அதை வைத்து கொண்டு எந்த கேள்வி வந்தாலும் எழுதலாம். அதாவது இந்த கருத்து இதை சொல்லுகிறது, இந்த கான்செப்ட் இதை சொல்லுகிறது. ஏன்னா இதில் ஏகப்பட்ட கான்செப்ட்ஸ் இருக்கின்றன. ஆகவே ஆங்கிலத்தில் ஒரு முறை நீங்கள் பார்த்து கொண்டு இந்த தமிழில் ஒரு முறை பார்த்து கொள்ளுங்கள். இன்னும் ஏதாவது இன்னும் புரிந்து கொள்ள வேண்டியவற்றை விளக்கமாக சொல்ல வேண்டும் என்று நீங்கள் கருதினால் நான் தனியாகவே ஒரு காணொலி போடுங்கள். கூடிய சீக்கிரம் எல்லாவற்றையும் முடித்து விட்டு அதிலே நான் கவனம் செலுத்துவேன். ஆகவே உங்களுடைய எதிர்பார்ப்பை அல்லது நீங்கள் எதை புரிந்து கொள்ளவில்லை என்பதை அல்லது எப்படி நான் செய்ய வேண்டும் என்பதை என்னுடைய அந்த காணொலியிலே, அந்த யூடியூப் காணொலியிலே நான் அந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் இருக்கும், அதில் வந்து நான் போட்டிருக்கேன். அதில் வந்து இமெயில் ஐடி கொடுத்துருப்போம், அதில் நீங்கள் எழுதுங்க. தயவு என்ன வேண்டும், எதை நான் இன்னும் நன்றாக சொல்ல வேண்டும் அல்லது எதை நான் வலியுறுத்த வேண்டும் என்பது கூட நீங்கள் சொல்ல வேண்டும். நான் செய்வதற்கு தயாராக இருக்கிறேன். ஒரு வகையில் வேகமாக தேர்வு இல்லாமல் இருக்கிறது ஒரு வகையில் நல்லது. இன்னும் கூட நாம் தரமான ஒரு தயாரிப்பை பெற்றுக்கொள்ள முடியும். அதாவது கொஞ்சம் கொஞ்சமாக அதே நேரத்தில் ஆழமான அழுத்தமான ஒரு தயாரிப்பை நாம் பெற்றுக்கொள்வதற்கு இந்த கால இடைவேளை கடவுள் கொடுத்த ஒரு வரமாக கூட நாம் நினைக்க முடியும். ஸோ காட் பிளஸ் யூ அபண்டன்ட்லி. லெட் அஸ் மீட் இன் அதர் வீடியோ லெக்சர்ஸ். தொடர்ந்து உங்களுடைய ஆதரவை வழங்குகிறீர்கள், அதுக்காக உங்களுக்கு சிறப்பான நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். தொடர்ந்து நீங்கள் ஆதரவு தருவீர்களானால் சப்ஸ்கிரிப்ஷன்லாம் செய்து உங்களுடைய கமெண்ட்ஸ் எல்லாம் கொடுத்தா அது எனக்கு இன்னும் கொஞ்சம் பூஸ்டாக இருக்கும். ஏன்னா அது மணிக்கணக்காக செய்ய வேண்டிய வேலை என்பதால் எனக்கு ஒரு பூஸ்ட் தேவைப்படுகிறது. பயனுள்ளதாக இருக்கிறது என்ற ஒரு கருத்து என் உள்ளத்திலே வருகின்ற பொழுது அதை இன்னும் திறம்பட செய்ய வேண்டும், அதிக நேரம் எடுத்து கூட செய்ய வேண்டும். எவ்வளோ எனக்கு வேலைகள் இருக்கிறது என்பதை, நான் ஒரு கரஸ்பாண்டண்ட்டாக இருக்கின்ற காரணத்தால் எத்தனையோ பணிகள் இருந்தாலும் நான் ஓய்வு நேரத்தில் சாயங்கால வேலையில் இரவு வேலையிலெல்லாம் உங்களுக்கு என்ன, நான் இந்த நேரத்தை ஒதுக்கி நான் செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பு எனக்கு இருக்கிறது, அதற்கான சக்தியும் எனக்கு இருக்கிறது என்ற காரணத்தால் உங்களுடைய மேலான ஆதரவுக்கு நன்றி சொலுத்துகின்ற அதே வேளையில் உங்களுடைய பரிந்துரைகளையும் நீங்கள் எழுதி அனுப்புங்கள். வாட்ஸ்அப்பில் இந்த குரூப்பிலே கூட சேர்த்து கொள்ளுங்கள், இன்னும் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு வரும். அதே நேரத்தில் இந்த யூடியூப் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கக்கூடிய அந்த என்னுடைய இமெயில் ஐடிக்கு உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள். ஸோ காட் பிளஸ் யூ அபண்டன்ட்லி.